بسم الله الرحمن الرحيم. عم يتساءلون عن النبأ العظيم الذي هم فيه مختلفون. ألم نجعل الأرض مهادا والجبال أوتادا وخلقناكم أزواجا وجعلنا نومكم سباتا وجعلنا الليل لباسا وجعلنا النهار معاشا. السلام عليكم ورحمة الله وبركاته. உங்கள் அனைவர் மீதும் அமைதியை நிலவட்டுமாக. பேரன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, இஸ்லாம் ஓர் இனிய மார்க்கம் என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலம் உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே உள்ளபடியே பெருமகிழ்ச்சி அடைகிறோம். இந்த நிகழ்ச்சி தமிழகத்திலேயும் வளைகுடா நாடுகள் முழுவதிலேயும் தொடர்ச்சியாக கடந்த பல பத்தாண்டுகளாக நடத்தப்பட்டு வருகிறது. இந்த நிகழ்ச்சியினுடைய நோக்கம், இது ஒரு மதமாற்ற நிகழ்ச்சி இல்லை என்பதனை தலைமை உரையில் தலைவர் அவர்கள் குறிப்பிட்டு காட்டினார். இஸ்லாத்தை பொறுத்தவரையில் மத மாற்றம் இஸ்லாத்தில் தடை என்ற செய்தியை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால், இஸ்லாம் திருமறை குர்ஆன் என்ன சொல்லுகிறதோ, நபிகள் நாயகம் என்ன கற்றுத்தந்தார்களோ அதுதான் இஸ்லாம். மதமாற்றத்தை இஸ்லாம் எப்படி தடை செய்கிறது என்று சொன்னால், திருமறை குர்ஆன் சொல்லுகிறது, இந்த மார்க்கத்தில் எந்த நிர்பந்தமும் இல்லை, யாரையும் யாரும் நிர்பந்தப்படுத்தியெல்லாம் இந்த மார்க்கத்தில் சேர்க்க முடியாது, சேர்க்கக்கூடாது, ஆசை காட்டி சேர்க்க முடியாது, சேர்க்கக்கூடாது. அப்போ இஸ்லாம் விரும்புவது எதை என்று சொன்னால், மனமாற்றத்தை. யாராவது ஒரு திருமறை குர்ஆனை படிக்கிறார், வாசிக்கிறார், அவருக்கு பிடித்திருக்கிறது, சேர்ந்து கொள்கின்றேன் என்கிறார், வரவேற்போம், உதவி செய்வோம், இது நாங்கள் மட்டும் செய்யலை. இப்போ நம்ம தமிழகத்திலேயே ஏராளமான அரசியல் கட்சிகள் இருக்கிறது இந்தியாவில். திமுகவில் இருக்கிறவர் அதிமுகவை சேர்ந்துக்கிறாரு, பிஜேபியில் இருக்கிறவர் காங்கிரஸில் சேர்ந்துக்கிறாரு. இதெல்லாம் பிடித்த கொள்கைக்கு மாறிக்கொள்கிறார்கள் என்பது உலகத்தில் இயல்பாக உள்ளது. திடீர்னு இந்தியாவில் இருக்கிறவர் போய் அமெரிக்காவில் குடியேறி இந்திய குடியுரிமையை விட்டுவிட்டு அமெரிக்க குடியுரிமையை பெற்றுக்கொள்கிறார், ஏதோ காரணத்தினால் அவருக்கு பிடிச்சிருக்கு. அப்போ இப்படி மனமாற்றங்கள், கொள்கையை விரும்பி ஏற்றுக்கொள்வார்கள் என்று சொன்னால் வரவேற்போம், உதவி செய்வோம். இந்த அடிப்படையை புரிஞ்சுக்கிற இஸ்லாத்தில் மதமாற்றம் என்பது கிடையாது. ஏன் சொல்லுகின்றேன் என்றால், இது ஒரு மதமாற்ற நிகழ்ச்சியோ என்ற ஒரு சிந்தனை, ஒரு கருத்து, ஒரு சந்தேகம் மனதுக்குள் இருந்தது என்று சொன்னால், என்ன காரணத்திற்காக இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்கிறதோ அந்த காரணம் நிறைவேறாமல் போயிடும். நீங்களும் திறந்த மனசோடு பேச மாட்டீங்க. ஏன்டா இது ஒரு ஒன் வே, ஒரு பக்கமாக பேசிக்கிட்டு இருக்கிற நிகழ்ச்சியாக நம்ம ஏற்பாடு பண்ணுறதில்லை. இங்கே வந்திருக்கக்கூடிய முஸ்லீம் அல்லாத நண்பர்கள் அவர்களுடைய சந்தேகங்களை, விமர்சனங்களை, ஐயங்களை எடுத்து வைத்து தெளிவுபெற வேண்டும் என்பதற்காக இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்படுகிறது. அப்போ இந்த நிகழ்ச்சியில் நீங்களும் திறந்து பேச வேண்டும் என்பதற்காக இந்த விளக்கத்தை நாம் சொல்லிக்கொள்கின்றோம். அப்போ இந்த நிகழ்ச்சியை நாம் ஏன் ஏற்பாடு செய்கின்றோம் என்றால், இன்றைய உலகச் சூழலில், குறிப்பாக இந்திய சூழலில், மாமன் மச்சான் உறவு கொண்டு வாழ்ந்து வந்த நாம் கடந்த சில பத்தாண்டுகளாக வெளியில் சொல்ல முடியாத ஒரு வகையான மனப்பிரிவினைக்கு ஆளாகி இந்தியாவிலே குறிப்பாக முஸ்லீம்களும் பெரும்பான்மை சமூகமான இந்துத்தவர்களும் வாழ வைக்கப்பட்டிருக்கிறார்கள். இதற்கு காரணம் சுத்தமான அரசியல். இந்த அரசியல் பிடிகளுக்குள்ளே பொதுமக்களான நாம் சிக்கிக்கொள்ளக்கூடாது, அமைதியாக வாழ வேண்டும், ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த நிகழ்ச்சியை இத்தனை ஆண்டுகளாக தொடர்ச்சியாக நடத்தி வருகிறோம் என்பதனையும், ஏன் நடத்துகின்றோம் என்பதற்கான காரணமாக சொல்லிக்கொண்டு இஸ்லாத்தை பற்றிய ஒரு சுருக்கமான அறிமுகத்தோடு உங்கள் கேள்வி பதிலுக்கு செல்லலாம். இஸ்லாம் என்றால், இந்த உலகத்தில் ஏராளமான மதங்கள், மார்க்கங்கள், கொள்கைகள், இசங்கள் எல்லாம் இருக்கிறது. அதில் குறிப்பாக மதங்கள், மார்க்கங்கள், எல்லா மதங்களுமே கடவுள் கொள்கையை போதிக்கிறது. இஸ்லாம் போதிப்பது போலவே
ஓரிரை கொள்கையை ஏராளமான மதங்களும் போதிக்கின்றது. இப்போ இஸ்லாமும் ஓரிரை கொள்கையை போதிக்கிறது, ஆனால் மற்ற மதங்களெல்லாம் சொல்வதற்கு நேர் எதிரான ஒரு நிலையிலே இஸ்லாம் போதிக்கிறது. எப்படி ஓரிரை கொள்கையை சொல்லுகின்றது என்று சொன்னால், வணக்கத்திற்குரிய கடவுள் ஒரே ஒரு கடவுளை தவிர வேறு யாருமே இல்லை என்று இஸ்லாம் சொல்கிறது. ஓரிரை கொள்கையை இஸ்லாம் சொல்லும்போது ஒரு கடவுள் இருக்கிறார், அவரை வணங்குங்கள் என்று சொல்லாமல் வணக்கத்திற்குரிய கடவுள் ஒரே ஒரு கடவுளை தவிர வேறு யாரும் இல்லை என்று இஸ்லாம் சொல்கிறது. அப்போ இதை நெகட்டிவாக தான் சொல்லுது, இதனுடைய எதிர்மறையாக பேசுகிறது. இதனுடைய பொருள் என்ன என்று சொன்னால், நம்ம எல்லாம் இந்த உலகத்தை எல்லாம் படைத்து பாதுகாத்து கொண்டிருக்கக்கூடிய கடவுள் ஒரே ஒருவர். அந்த கடவுளை தான் மனிதகுலம், அவர்களை எந்த கடவுள் படைத்தாரோ அந்த கடவுளைத்தான் வணங்க வேண்டும் என்று இஸ்லாம் சொல்கிறது. இப்போ இந்த கடவுளை வணங்க வேண்டும் என்று சொல்லும்போது முஸ்லீம் அல்லாத மக்களுடைய உள்ளங்களிலே என்ன சந்தேகம் தோன்றும் என்று சொன்னால், நீங்கள்லாம் அல்லா அல்லான்னு முஸ்லீம்கள் அடைக்கிறீங்களே கடவுள், அந்த கடவுளைத்தான் எங்களெல்லாம் சேர்ந்து வணங்க சொல்கிறீங்களா என்ற ஒரு கேள்வி நியாயமானது. இப்போ அல்லாஹ் என்று சொன்னால் பொதுவாக நம்ம கலந்து வாழக்கூடிய சமூகங்களிலே எப்படி விளங்கி வைத்திருக்கிறார்கள் என்றால், எப்படி ஏன்னா நம்ம சமூகத்தில், இந்திய சமூகத்தில் ஒவ்வொரு சாதிக்கும் ஒரு குலதெய்வம் இருக்கிறது, ஒரு கடவுள் இருக்கிறது, சாமி சிறுதெய்வ வழிபாடுகள் இருக்கிறது. இப்படி மாதிரி முஸ்லீம்களுக்கு என்று உள்ள ஒரு தெய்வம் தான் அல்லாஹ் என்று விளங்கி வச்சுருக்கிறாங்க. இது தப்பான புரிதலுங்க, இப்படி நீண்ட காலமாக இப்படி புரிய வைக்கப்பட்டிருக்கு. அப்போ உண்மை என்னவென்று சொன்னால், அல்லாஹ் என்ற அரபி சொல்லுக்கு தமிழில் கடவுள்னு பொருள், ஒரே ஒரு கடவுள்னு பொருள். அல் அப்படின்னு சொல்லி சொன்னால் ஆங்கிலத்தில் தி அந்த அப்படின்னு போடுறது, இலாஹ் அப்படின்னு சொன்னால் கடவுள், ஒரே ஒரு கடவுள் என்று தான் அரபியில் அல்லாஹ் அல்லாஹ்னு சொல்லும் போதெல்லாம் ஏதோ அவங்க கடவுள் அழைக்கலை. இந்த உலகத்தில் நம்மை எல்லாம் படைத்து, இந்த பூமியை படைத்து, உலகத்தை படைத்து, வானத்தை படைத்து, கடல்களை படைத்து, மழை பொழிவு செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த ஒரு கடவுள் இருக்கிறானே, அந்த கடவுளைத்தான் இஸ்லாம் அல்லாஹ் என்று அழைக்கிறது. அப்போ இந்த செய்தியை புரிந்து கொண்டால், இப்போ இஸ்லாம் யாரை வணங்க வேண்டும் என்று அழைக்கிறதோ அது முஸ்லீம்களுக்கு மட்டும் உள்ள கடவுள் இல்லை. பொதுவாக நாமெல்லாம் புது சொற்களில் கடவுள் என்று யாரை சொல்கிறோமோ அவரைத்தான் வணங்க வேண்டும் என்று சொல்கிறது. இப்போ இந்த கடவுள் யார், எப்படி கண்டுகொள்வது, எப்படி புரிஞ்சுக்கிறதுங்கிறதுக்கு ஒரு இலக்கணத்தை இஸ்லாம் வைக்கிறது. அந்த கடவுள் ஒருவனாகத்தான் இருக்கணும், ஒரே ஒரு கடவுள் தான் இருக்க வேண்டும். அப்போ ஒன்றுக்கு மேற்பட்டவர்கள் கடவுளாக இருந்தால் என்ன நடக்கும் திடீர்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா, ஒரு கடவுள் இருக்க வேண்டியதனுடைய அவசியத்தை நாம் புரிந்து கொள்ளலாம். ஒன்றுக்கு மேற்பட்ட கடவுள்கள் இருந்தால் என்ன நடக்கும் என்று சொன்னால், சாதாரணமாக குடும்பத்துக்கு ரெண்டு சம பலம் உள்ள தலைவர்களை போட்டோம்னு வச்சுக்கிறங்க. ஒரு குடும்பத்துக்கு நீனும் கணவனும் மனைவியும் நம்ம குடும்பம், பிள்ளைகள்லாம் இருக்கிறாங்க, நம்ம ரெண்டு பேருக்கும் முடிவெடுக்கக்கூடிய சம அதிகாரம் இருக்கிறதுன்னு வச்சுக்கிட்டோம்னு வச்சுக்கிறங்க. என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டால், ஒருத்தவங்க செய்யுங்கம்பாங்க, ஒருத்தவங்க செய்யக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஒரு மாவட்டத்திற்கு ரெண்டு சம அந்தஸ்துள்ள கலெக்டரை போட்டாங்கன்னு வச்சுக்கிறங்க, என்ன நடக்கும்? ஒரு மாநிலத்திற்கு ரெண்டு சம அந்தஸ்துள்ள முதல்வர்கள் இருந்தால் என்ன நடக்கும்? ஒரு நாட்டுக்கு சம அந்தஸ்துள்ள ரெண்டு பிரதமர்கள் இருந்தாங்கன்னா என்ன நடக்கும்? அல்ல ஜனாதிபதிகள் இருந்தால் என்ன நடக்கும் யோசிச்சாங்கன்னா சீராக இயங்காது. அப்போ நம்முடைய அறிவுக்கு உட்பட்டு ஒரு நிர்வாக அமைப்பே சம அதிகாரம் பொருந்திய ரெண்டு பேர் இருந்தால் சீராக இயங்காதுன்னு சொன்னால், இந்த உலகத்தினுடைய இயக்கமெல்லாம் ஒரு ஆச்சரியமானது. சரியாக ஒரு நாள் என்பது 24 மணி நேரம் நிர்ணயிச்சிருக்கலாம், இரவு பகலில் காலத்திற்கு ஏற்றவாறு மாற்றங்கள் இருக்கிறது. இந்த 24 மணி நேரம் நாம் நிர்ணயித்திருக்கிறோமே, எப்படி நிர்ணயிச்சிருக்கிறோம்னு சொன்னால், இந்த பூமி பந்துடைய சுழற்சி ஒரே மாதிரி கரெக்டாக இருக்குது, அதில் வேகத்தில் ஏற்ற இறக்கம் எதுவும் இல்லை, அது நீந்தி கொண்டிருக்கிறது, பயணித்து கொண்டிருக்கிறது, அந்த பயணத்தில் எந்த டிராஃபிக்கும் இல்லை, எந்த தடையும் இல்லாமல் போய்கிட்டு இருக்கு. அப்போ அந்த சீரான இயக்கம் இயங்க வேண்டும் என்று சொன்னால், இதற்கு பின்னணியில் ஒரு சக்தி இருக்க வேண்டும், ஒருவன் இயக்க வேண்டும், ஒரு பலம் புரிந்தியவன் இருக்க வேண்டும், இவைகளையெல்லாம் படைத்திருக்கக்கூடியவன் பலமானவனாக இருக்க வேண்டும். அந்த ஒருவன் என்று இஸ்லாம் சொல்கிறது, ஒரே ஒரு கடவுளை நம்ப வேண்டும். அந்த ஒருத்தன் எப்படி இருக்கணும்னு சொன்னால், அவனுக்கு எந்த தேவையும் இருக்கக்கூடாது. கடவுள் என்று நீங்கள் ஒன்றை நம்ப வேண்டும் என்றால் எப்படி நம்ப வேண்டும் என்று இஸ்லாம் கற்றுத்தருகிறது. அவன் ஒரே ஒருத்தனாக இருக்கணும், அவனுக்கு எந்த தேவையும் இருக்கக்கூடாது. கடவுளுக்கு உணவு தேவைப்படக்கூடாது, கடவுளுக்கு உறக்கம் தேவைப்படக்கூடாது, கடவுளுக்கு ஓய்வு தேவைப்படக்கூடாது, கடவுளுக்கு மனைவிமார்கள் தேவைப்படக்கூடாது, கடவுளுக்கு பிள்ளை குட்டிகள் தேவைப்படக்கூடாது. இப்படி எல்லா வகையான பலவீனங்களுக்கும் அப்பாற்பட்ட ஒரு சக்தி தான் கடவுள் என்று இஸ்லாம் சொல்கிறது, அந்த கடவுள் மாதிரி. அதே போல் இந்த உலகத்தில் வந்து எவனும் இல்லை, எதுவும் இல்லை என்று இஸ்லாம் சொல்கிறது. ஏதாவது ஒன்றை பார்த்து தான் கடவுள்னு நீங்கள் கற்பனை செய்தால் அது கடவுள் இல்லை. இது இஸ்லாம் கடவுளை பற்றி சொல்லக்கூடிய ஒரு ஒரு யுனிக்காக இருக்கணும்ல, ஒன்று இருக்குன்னு, அந்த ஒன்று மாதிரி எதுவும் இருக்கக்கூடாது என்று சொன்னால், இந்த உலகத்தில் எதையாவது பார்த்து நீங்கள் கற்பனை செய்து இது கடவுளாக இருக்குமோ நினச்சிக்கிட்டு அது இல்லை.
ஏனென்றால் கடவுள் மாதிரி எதுவுமே இல்லை, இந்த உலகங்களில் எதுவும் இல்லை என்று இஸ்லாம் ஓரிரை கொள்கையை சொல்லு. இந்த கொள்கைக்கு ஓரிரை கொள்கை தௌஹீத் ஏகத்துவம் என்று பேர். இந்த கொள்கையை கடவுள் கொள்கையாக முன்வைக்கிறது. இதை தொடர்ந்து இந்த கொள்கையை கடவுள் வந்து இந்த மண் உலகத்தில் முதல்ல ஒரே ஒரு ஜோடி மனிதர்களை தான் படைத்தார் என்று இஸ்லாம் சொல்கிறது. இந்த பூமிக்கு ஒரு ஜோடி மனிதர்கள் தான் அனுப்பப்பட்டார்கள், ஒரு ஆணும் பெண்ணும் படைத்து அனுப்பப்பட்டார்கள். இந்த ஒரு ஜோடி மனிதர்கள் தான் இந்த பூமிக்கு வந்தார்கள், அவர்களுக்கு பிறந்தவங்க தான் இன்றைக்கு இருக்கக்கூடிய 750 கோடி பேரும் என்று சொல்லும்போது இஸ்லாம் ஒரு ஆழமான கருத்தை முன்வைக்கிறது. அது என்னண்டா, இந்த உலகத்தில் வாழ்கிறவங்க கருப்பர்களாக இருக்கட்டும், வெள்ளையர்களாக இருக்கட்டும், மஞ்சள் நிறத்தில் இருக்கக்கூடிய சீனர்களாக இருக்கட்டும், நம்மளை மாதிரி நடுத்தர கலர் இருக்கக்கூடியவங்களாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் சரி, ஒரு தாய் தகப்பனுக்கு பிறந்தவர்கள். அப்போ ஒரு தாய் தகப்பனுக்கு பிறந்தவங்கள்ட்ட எப்போ சொல்கிறோமோ அப்போ என்ன ஒரு கருத்து வந்துடுது என்று கேட்டால், உயர்ந்தவன் தாழ்ந்தவன் கிடையாது. மலையாளம் பேசுகிறவன், தெலுங்கு பேசுகிறவன், ஆங்கிலம் பேசுகின்றவன், ஹிந்தி பேசுகிறவன், உருது பேசுகிறவன், எல்லாருமே ஒரு தாய் தகப்பனுக்கு பிறந்தவர்கள் என்று சொல்லும்போது இவர்களுக்குள் பிரிவினை எப்படி நாம் ஏற்படுத்தி பார்க்க முடியும் என்ற கருத்தை இஸ்லாம் சொல்கிறது. நம்முடைய பெற்றோர்களான அந்த உரு ஜோடியை இந்த பூமிக்கு கடவுள் அனுப்பும்போது அவர்களிடத்திலே ஒரு வாக்குறுதி வாங்கி கொண்டு அனுப்பினார் என்று திருமறை குர்ஆன் சொல்கிறது. என்ன வாக்குறுதின்றா, நீங்கள் இந்த உலகத்துக்கு போங்க, இந்த உலகத்திலே வாழ்ந்திருங்கள், ஆனால் வழிகாட்டுதல் என்னிடமிருந்து வரும். இந்த உலகத்தில் எப்படி நீங்கள் வாழணும், எப்படி உங்கள் காரியங்களை எல்லாம் செய்து கொள்ள வேண்டும் என்று கடவுள் சொல்வார், அதை கேட்டு நீங்கள் நடக்க வேண்டும் என்று நம்முடைய பெற்றோர்கள் உறுதிமொழி கொடுத்துவிட்டு இந்த உலகத்திற்கு வந்தார்கள். ஆனால் வருவாங்க, மனிதன் இயற்கையாக எப்படி படைக்கப்பட்டிருக்கிறான் என்றால், அவனுக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய உத்தரவுகளை மீறக்கூடியவனாக மனிதன் படைக்கப்பட்டிருக்கிறான். மீறிடுவான், மறந்துடுவான். அப்போ மறந்த செய்திகளை கடவுள்கிட்ட கொடுத்துட்டு வந்த உறுதிமொழியை ஒரு சமூகம் வரும், ஒரே ஒரு கடவுளை மட்டுமே வணங்கியிருப்பார்கள், கட்டுப்பட்டு வாழ்ந்திருப்பார்கள், நடந்திருப்பார்கள். இதெல்லாம் நடக்கும்போது அடுத்த கட்டத்தில் என்ன நிகழும் என்று சொன்னால், கொஞ்சம் கொஞ்சமாக மறந்துடுவாங்க, அவர்கள் வேறு வேறு வழிகளுக்கு சென்று விடுவார்கள். இப்படி போகும்போது இந்த செய்திகளை நினைவுறுத்துவதற்காக எந்த சமூகத்திற்கு கடவுள் நல்ல செய்தியை அனுப்ப வேண்டும், ஒரே ஒரு கடவுளை வணங்க வேண்டும் என்பதனை சொல்ல வேண்டும் என்று முடிவு செய்கிறாரோ அந்த சமூக மக்கள் மத்தியில் அவர்களில் உள்ள ஒருவரை தூதுவராக தேர்வு செய்து அவருக்கு கடவுளிடமிருந்து செய்தி வரும். இதை இஸ்லாம் தூதுத்துவம் என்று சொல்கிறது. எல்லா காலத்திலையும் வந்திருக்கிறாங்க. எல்லா காலத்திலையும் ஆதாம் ஏவாள், ஆதம் ஹவ்வா என்று முஸ்லீம்கள் சொல்லக்கூடிய அவங்க முதல் மனிதர்கள். அதற்கு தொடர்ந்து நூஹ், பைபிள் சொல்லுகிறது நோவா என்ற ஒரு தூதர், இப்படின்னு ஒரு தூதர் வந்தார், அவர் அந்த சமூகத்திற்கு போதித்தார். மூசா அலைஹிஸ்ஸலாம், மூசா என்ற ஒரு தூதர் வந்தார், அவர் அவருடைய சமூகத்திற்கு போதித்தார். இப்ராஹிம் என்ற ஒரு தூதர் வந்தார், அவர் அவருடைய சமூகத்திற்கு போதித்தார். இப்படி ஏராளமான தூதுவர்கள் வந்தார்கள். ஈசா கிறித்தவர்கள், இயேசு கிறிஸ்து என்று சொல்லக்கூடிய தூதுவர் வந்தார், அவர் இந்த சமூகத்திற்கு போதித்தார். இப்படி காலங்காலமாக பல தூதுவர்கள் மக்கள் மத்தியிலே வந்தார்கள். ஒரு கட்டத்தில் படைத்த ஏக இறைவன் என்ன முடிவு செய்கின்றான் என்றால், இந்த செய்தி இப்போ உலகமயமாக்கப்படணும். இன்றைக்கு நம்ம உலகத்தில் பேசிக்கிறோம்ல, உலகம் உலகமயம் ஆகிவிட்டது, உலகமே சுருங்கி ஒரு சின்ன கிராமம் ஆகிவிட்டது, தகவல் தொழில்நுட்பங்கள் எல்லாம் இந்த வளர்ச்சிக்கு வழிவகுத்து விட்டது என்றெல்லாம் நாம் பேசிக்கிறோம். அப்போ இந்த வளர்ச்சியை 1450 ஆண்டுகளுக்கு முன்னால் ஏக இறைவன் முடிவு செய்து இனிமேல் இந்த உலகம் முழுமைக்கும் ஒரே ஒரு தூதுவர், இவர் கொண்டுட்டு வர்ற செய்தி இனி இறுதி நாள் வரைக்கும் போதும் என்று முடிவு செய்து அந்த அடிப்படையில் அனுப்பப்பட்ட தூதுவர் தான் முகமது நபி அவர்கள். முகமது நபி நம்ம இங்கே பக்கத்தில் இருக்கக்கூடிய சவுதி அரேபியா என்ற நாட்டில் மக்கா என்ற ஊரில் 571 கிபி 571 பிறந்தார். 40 ஆண்டுகள் வரை சாதாரண மனிதராக வாழ்ந்தார். 40 வயது வரை, 40 வயதுக்கு பிறகு தனக்கு கடவுளிடமிருந்து செய்திகள் வருகிறது, நீங்கள் படைத்த இறைவனை மட்டும் வணங்குங்க, வேறு எதையும் வணங்காதீர்கள், நான் கடவுளுடைய தூதுவனாக இருக்கின்றேன் என்று அந்த மக்களுக்கு இஸ்லாத்தை அறிமுகம் செய்தார். எந்த மக்களுக்கு இஸ்லாத்தை அறிமுகம் செய்தாரோ அவர்களை எதிர்க்கவும் செஞ்சாங்க, அந்த மக்களில் பெரும்பான்மையினர் ஏற்றும் கொண்டார்கள். தூதராக அறிவித்ததிலிருந்து 23 ஆண்டு காலம் இந்த உலகத்திலே வாழ்ந்திருந்தார். இந்த 23 ஆண்டு காலத்தில் கடவுளிடமிருந்து பல கட்டங்களில் பல்வேறு நிலைகளில் செய்திகள் வந்து கொண்டே இருந்தது. அந்த செய்திகளின் தொகுப்பு தான் திருமறை குர்ஆன். திருக்குர்ஆன் வச்சிருக்கிறோம், இது புஸ்தகமாக எழுதி கடவுள்கிட்ட இருந்து வரவும் இல்லை, முகமது நபி இந்த புத்தகத்தை எழுதவும் இல்லை. அப்பப்போ சூழ்நிலைக்கு தகுந்தவாறு எது மனிதர்களுக்கு தேவையோ அதற்கு தகுந்த மாதிரி, எது அந்த சூழ்நிலைக்கு தேவையோ அதற்கு தகுந்தவாறு கடவுளிடமிருந்து செய்திகள் வந்ததை தொகுத்து வச்சிருக்கு. இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம், என்ன கேள்வின்டா, உலகத்தில் ஏராளமான புத்தகங்கள் இருக்கிறது, நிறைய புத்தகங்களை நாங்கள் பார்க்குறோம், அதில் இந்த புத்தகத்தை மட்டும் வச்சுக்கிட்டு நீங்கள் கடவுளிலிருந்து வந்து சொன்னால் நாங்கள் ஏன் நம்ப வேண்டும் என்ற கேள்வி வந்தாலும் நியாயமானது.
ஏன்னா முஸ்லீம்களாக முஸ்லீமாக ஒருவர் இருந்தாருன்னு சொன்னால் அவர் பிறவியிலே நம்ப வைக்கப்பட்டிருக்கிறார். இது கடவுளுடைய வேதம் உண்டு. முஸ்லீம் இல்லாத ஒருவர் இதை ஏற்றுக்கொண்டே ஆக வேண்டும் என்ற எந்த நிர்பந்தமும் இல்லை. அப்போ கேள்வி வரலாம். அப்போ அவங்களுக்கு நாம் சொல்லிக்கொள்வது என்னவென்று சொன்னால், திருக்குர்ஆனே ஒரு சவால் வைக்கிறது. நீங்கள் இந்த வேதத்தை வாசித்து பாருங்கள், வாசித்து பார்த்து இந்த வேதத்திலே முரண்பாடுகள் இருந்தால் கண்டுபிடிங்கள். முரண்பாடுகள், ஒரு மனிதன் ஒரு புத்தகத்தை எழுதுகிறான், யாரோ எழுதுகிறாங்க, நானே எழுதுகிறேன், வேறு யாரோ எழுதுகிறாங்க ஒரு புத்தகத்தை. அந்த புத்தகம் ஒரு 200 பக்கம் கொண்ட புத்தகமாக இருந்தால் அந்த புத்தகத்தில் சில நேரத்தில் 5வது பக்கத்திற்கும் 50வது பக்கத்திற்கும் அவனே முரண்பட்டுருவான். ஒன்று. ரெண்டாவது, நானே எழுதுகிற யாரோ எழுதுகிற அந்த புத்தகத்தை ஒரு 50 ஆண்டுகளுக்கு பின்னால் வாசித்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அதனுடைய கருத்துக்கள் எல்லாம் இன்றைக்கு பொருந்தாதுன்னு புரியும். இன்றைய இது பழைய செய்திகளாக இருக்குது. ஒரு 25-30 ஆண்டுகளுக்கு முன்னால் விரும்பி வாசிக்கப்பட்ட புதினங்கள் நாவல்கள் எல்லாம் இன்றைக்கு உள்ள தலைமுறையிடம் கொடுத்தா பார்த்து சிரிப்பாங்க. அந்த அளவுக்கு அதனுடைய கருத்துக்களும் அதனுடைய எழுத்து ஓட்டமும் வந்து சொல்லக்கூடிய செய்திகளும் புண்தள்ளி போயிருக்கும், அவுட்டேட்டட் ஆகிருக்கும். அப்போ இது போல உள்ள புத்தகமாக 1400 ஆண்டுகளாக ஒரே புத்தகம், அது செய்திகள் சொல்லுகிறது, பல செய்திகளை சொல்லுகிறது, வரலாறை பேசுகிறது, புவியியலை பேசுகிறது, வானியலை பேசுகிறது, மண்ணியலை பேசுகிறது, இதையெல்லாம் கடலியலை பேசுகிறது. இப்படி திருக்குர்ஆன் இதையெல்லாம் சொல்லித்தருவது அறிவியல் சொல்வதற்காக, வானியல் சொல்வதற்காக, வரலாறு சொல்வதற்காக இறக்கப்பட்ட வேதம் இல்லை. திருக்குர்ஆன் சொல்லுகின்ற செய்தி என்னவென்றால், அதனுடைய மையக்கருத்து என்னவென்று சொன்னால், நாம் இந்த உலகத்திலே பிறந்திருக்கிறோம், இந்த உலகத்திலே மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், மனிதன் இந்த உலகத்தில் உள்ள மற்ற எல்லா உயிரினங்களை விடவும் மேன்மைப்பட்டவனாக படைக்கப்பட்டிருக்கிறான் கடவுளால். அது என்ன மேன்மை என்று சொன்னால், சுதந்திரமான பகுத்தறிவு, எதையும் ஒன்றை ஆய்வு செய்து பார்த்து முடிவு செய்யக்கூடிய அறிவு. ஆடு ஒன்று இந்த பகுதியில் வாழ்ந்திருக்கு, இந்த மலையில் தான் மேய்கிறது நல்லது என்று அது முடிவு செஞ்சு யோசனை பண்ணி மேயலை. புல்லை திங்கிறது தான் சிறப்பு, மற்றதெல்லாம் திங்கக்கூடாது என்று முடிவு செய்து ஒன்றும் செய்யலை. அது அப்படி தான் படைக்கப்பட்டிருக்கு. ஆனால் மனிதன் அவ்வப்போது முடிவு செய்து ஆய்வு செய்து அவனுடைய முடிவுகளை மாற்றிக் கொள்வான். விருப்பம், எனக்கு இது பிடிக்கும் பிடிக்காதுன்னு சொல்லுவான். இது சரி இது தவறு என்று 2 வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டால் அதில் உள்ள 2ஐயும் பார்த்து முடிவு செய்வான். இந்த பகுத்தறிவோடு மனிதன் படைக்கப்பட்டிருப்பதால் இந்த பூமியில் வாழக்கூடிய எல்லா உயிரினங்களிலும் மனிதன் ஒரு மிகச்சிறந்த படைப்பாக படைக்கப்பட்டிருக்கிறான். இப்படி படைக்கப்பட்டிருக்கக்கூடிய மனிதன் இந்த பகுத்தறிவோடு நாம் வந்ததனால் மனிதனுக்கு மட்டும்தான் இந்த உலக வாழ்க்கை என்பது இஸ்லாம் சொல்கிறது. இந்த உலக வாழ்க்கையை உங்களுக்காக படைத்தோம், திருக்குர்ஆன் சொல்கிறது. இந்த உலக வாழ்க்கையில் மரணத்தையும் வாழ்வையும் படைத்தோம், உங்கள் அழகான செயல்களை செய்வோர் யார் என்று சோதித்து அறிவதற்காக. அப்போ உலக வாழ்க்கையில் ஏன் மனிதர்கள் படைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதற்கான காரணம் திருக்குர்ஆன் சொல்கிறது. இந்த உலக வாழ்க்கை என்பதே பரீட்சை, இந்த உலக வாழ்க்கை என்பதே ஒரு தேர்வு. ஒரு தேர்வு காலில் எப்படி இருக்கிறோமோ அது மாதிரி அழகான செயல்கள் செய்வோர் யார் என்பதனை கண்டறிவதற்கான ஒரு வாய்ப்பு இந்த உலக வாழ்க்கை என்று திருக்குர்ஆன் சொல்கிறது. அப்போ இந்த உலக வாழ்க்கையிலே நாம் பிறந்திருக்கிறோம், வாழுகிறோம், மரணித்து விடுகிறோம். புதிதாக பிள்ளைகள் பிறக்கிறார்கள், வளர்கிறார்கள், வாழ்கிறார்கள், மரணித்து விடுகிறார்கள். இந்த உலகத்திற்கு இந்த மாதிரியான சுழற்சி, இந்த மாதிரியான தொடர்ச்சி பல 100,000 ஆண்டுகள் நடந்து கொண்டிருக்கிறது என்று அறிவியலாளர்களால் நம்பப்படுகிறது. இந்த சுழற்சி, இந்த தொடர்ச்சி ஒரு நாள் நின்றுவிடும், ஒரு நாள் நின்றுவிடும். அந்த தினத்தில் இந்த உலகம் முழுவதும் அழிக்கப்படும். அழிக்கப்பட்டு விட்டு ஆதி முதல் மனிதன் முதல் அன்று கடைசியாக பிறக்கவிருக்கிற குழந்தை வரைக்கும் அனைவரும் கடவுளால் திருப்பி எழுப்பப்படுவார்கள். எழுப்பப்பட்டு அவர்களிடத்தில் கேள்வி கேட்கப்படும், இந்த உலகத்திலே நீ எப்படி வாழ்ந்திருந்தாய், இந்த உலகத்திலே உன்னுடைய நம்பிக்கை என்ன, இந்த உலகத்திலே மற்றவர்களுக்கு உபகாரமாக நீ எப்படி வாழ்ந்திருந்தாய், கடவுளுக்கு செய்ய வேண்டிய செய்வை நிறைவேற்றினாயா, நம்பிக்கை சரியான முறையில் இருந்ததா, உனக்கு சக மனிதர்களுக்கு செய்ய வேண்டிய காரியங்களை சரியாக செய்தாயா. ஏனென்றால் இஸ்லாம் சக மனிதர்களுக்கு செய்ய வேண்டிய காரியங்களை மிக முக்கியமானதாக சொல்லி காட்டுகின்றது. ஏனென்றால் ஒரு மனிதன் கடவுளுக்கு செய்ய வேண்டிய காரியங்களில் குறையாக நடந்து கொண்டால், அவன் அந்த குறைக்காக கடவுளிடம் மன்னிப்பு தேடினால் கடவுள்னால மன்னிச்சிருவார். ஆனால் சக மனிதனுக்கு துரோகம் செய்துவிட்டு, மோசடி செய்துவிட்டு, சக மனிதன் காரியத்தில் அவன் மோசமாக நடந்து கொண்டு விட்டு அதற்கு கடவுள்கிட்ட மன்னிப்பு கேட்டால் மன்னிக்க மாட்டார். அந்த சக மனிதன் அவனை மன்னிச்சிருக்கணும், இந்த உலகத்தில் அவன் கணக்கு தீர்க்கப்படணும். இல்லை என்று சொன்னால் கடவுள் முன்னால் அவர்கள் இருவருக்குமான கணக்கு தீர்ப்பு நடைபெறும். இந்த நிகழ்வை இஸ்லாம் மறுமை நாள் என்று சொல்கிறது, மறுமை நம்பிக்கை என்று அறிமுகப்படுத்துகிறது. இந்த செய்தியை சொல்வதற்காகத்தான் திருக்குர்ஆன் வந்தது. பல தூதுவர்கள் வந்தார்கள், நபியல் நாயகம் வந்தார்கள், இப்படி ஏராளமான தூதுவர்கள் வந்தது. இந்த உலக வாழ்க்கையில் நீங்கள் வீணுக்கும் விளையாட்டுக்காக வாழவில்லை, இந்த உலக வாழ்க்கை ஒரு பொருள் பொழிந்த ஒரு காரியம், இதில் உங்களுக்கு தேர்வு முடிவுகள் ஒரு நாள் சொல்லப்படும், இந்த முடிவில் யார் வெற்றி பெறுகிறாரோ அவர் இந்த வாழ்க்கைக்கு பின்னால் ஒரு வாழ்க்கை இருக்கிறது, அந்த வாழ்க்கையில் உயர்ந்த நிலையில் அடைந்து வாழ்வார்,
யார் தோல்வி அடைகிறாரோ அவர் வேதனைப்படுத்தப்படுவார் என்ற இந்த மறுமை நம்பிக்கை என்ற செய்தியை சொல்வதுதான் திருக்குறானுடைய அடிநாதம். அந்த செய்தியைத்தான் திருமறை குரான் எடுத்து வைக்கிறது. இந்த செய்தியை சொல்வதற்காகத்தான் கடவுள் பல தூதர்களை இந்த உலகத்திற்கு அனுப்பி இந்த உலக வாழ்க்கையில் மனிதர்கள் சக மனிதர்களோடு மகிழ்ச்சியாக சந்தோஷமாக பிரச்சனைகள் இல்லாமல் எந்தவித சிக்கல்களும் சிரமங்களும் இல்லாமல் ஒவ்வொருவர் ஒருவர் மற்றவருடைய உரிமைகளை மதித்து வாழ வேண்டும் என்பதற்கு இந்த நம்பிக்கை மிக அவசியம் என்ற செய்தியை சொல்வதற்காகத்தான் திருமறை குரான் என்ற வேதமும் தூதர்களும் அனுப்பப்பட்டார்கள் என்ற இந்த இஸ்லாத்தை பற்றிய சுருக்கமான அறிமுகத்தை, அதாவது ஒரே ஒரு கடவுள், ஒரு கடவுளைத்தான் வணங்கணும், வேற எதையும் வணங்கக்கூடாது, இந்த செய்தியை சொல்வதற்காக கடவுள் பல தூதுவர்களை அனுப்பினார். அந்த தூதுவர்களுடைய வரிசையில் இறுதியாக வந்தவர் முகமது நபி. அவருக்கு வழங்கப்பட்ட வேதம் திருக்குர்ஆன். அந்த திருக்குர்ஆன் சொல்லக்கூடிய செய்திகளுடைய சாராம்சம் என்னவென்று சொன்னால், இந்த உலக வாழ்க்கை வீணும் விளையாட்டும் அல்ல, எல்லாரும் மரணித்ததற்கு பிறகு மீண்டும் எழுப்பப்பட்டு கேள்வி எனக்கு கேட்கப்படுவோம், அதற்கு நீங்கள் ஆயத்தமாக அதற்கு நீங்கள் தயாராக இருந்து கொள்ளுங்கள் என்பதுதான் இஸ்லாத்தினுடைய அடிப்படையான செய்தி என்பதனை இந்த சுருக்கமான அறிமுக உரையில சொல்லி முடிச்சுக்கிறேன். கேள்விகளை ஆரம்பிக்கலாம். முதல் கேள்வி, சார் என்ன கேக்குறாங்கடா, இசை குறித்து இஸ்லாத்தினுடைய நிலைப்பாடு என்ன, இசையை இஸ்லாம் எப்படி பார்க்கிறது அப்படின்னு கேட்கிறாங்க. இசையை இஸ்லாம் வந்து தடை செய்கிறது, இதான் நேரடியான பதில். ஏன் அப்படின்னு கேட்டா, இசை வந்து இன்றைக்கு உலகத்தில் இருப்பதில் பல வகையான மியூசிக்கை நம்ம உலகத்தில் கேட்குறோம். இப்போ மொபைலில் சவுண்ட் அடிக்குது, அதில் வந்து அலர்ட் அடிக்குது, அது நம்முடைய கவனத்தை ஈர்ப்பதற்காக அடிக்கிறது. இதை ஒரு இசைங்கிற நோக்கத்தோடு நம்ம யாரும் பார்க்கறதும் இல்லை, ரசிக்கிறதும் இல்லை. அதில் என்ன மியூசிக் அடிக்குதோ ஒரு 2 நிமிஷத்தில் இல்லை 2 வினாடிகளில் கட்டாயி போயிடும். இப்படி அலர்ட்டுக்காக நம்ம வீட்டில் காலிங் பெல் வச்சுருப்போம், அதை போய் அமர்த்தினோடனே அதில் ஒரு வகையான மணி அடிக்கிறது, அதுவும் ஒரு வகையான இசை ஒலி தான். இப்போ இந்த மாதிரி உங்களை அலர்ட் பண்ணுறதுக்காக உள்ள இசை ஒலிகள் இருக்க, அது வேற. ஆனால் இசை பெரும்பாலான இடங்களில பக்தியாக மயக்கமாக காட்டப்படுகிறது இல்லை, அந்த இடங்களை இஸ்லாம் மறுக்கிறது. பக்தியாக காட்டப்படுகிறது, மயக்கக்கூடிய ஒரு பொருளாக காட்டப்படுகிறது. உதாரணத்துக்கு நாம சொன்னோம் அப்படின்னு சொன்னா, இசையோடு சேர்ந்து வரும்போது அதனுடைய கருத்துக்களை கூட கவனிக்காம மதிமறைஞ்சு போயிடுறோம் அப்படிங்கிறதுக்காக, புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன். தமிழ்ல வந்து நேத்து ராத்திரி எம்மா அப்படின்னு ஒரு பாட்டு ஒன்று இருக்கு. அது ஒரு காலகட்டத்தில் எல்லா கடைகளிலும், டீ கடைகளில், பஸ் ஸ்டாண்டில் உள்ள இதில், பஸ்ஸில் ஏறி போனால் பஸ்லையெல்லாம் போடுவாங்க. ஆனால் ஒரு பிள்ளையை வைத்துக்கொண்டு பெற்றோர்கள் போட்டு ஒழிச்சு கேட்கவே முடியாத ஒரு பாடல், அந்த மாதிரி உள்ள ஒரு பாடல் அவ்வளோ பேரும் கேட்டோம். ஏன் கேட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால், இதை மியூசிக் இல்லாமல் ரெண்டு பேரும் உண்மையிலே தெருவில் இந்த பாட்டில் உள்ள மாதிரி பாடிக்கு நின்றாங்கன்னு வச்சுக்கிறேங்க, என்ன நடந்திருக்கும் யோசிச்சு பாருங்க. ஒரு ஆணும் பெண்ணும் தெருவில் நின்று இந்த இசை மியூசிக்லாம் அடிக்காம இந்த பாட்டில் உள்ள பாட்டையே அப்படி ரிப்பீட்டடா பாடினாங்கன்னு என்ன நினைப்போம், செருப்பு விளக்கு மாதிரிலாம் எடுத்து அடிச்சு துரத்திருப்போம். அவ்வளவு ஒரு மோசமான நச்சு கருத்து அதில் இருக்கு. பாடல் என்று இசையோடு சேர்ந்து வரையில நம்முடைய அறிவை மழுங்கடிச்சிருச்சு. இப்படி ஏராளமான காரியங்கள் இருக்கிறது. சினிமாவுக்கு வந்து அந்த அதனுடைய பின்னணி இசை மட்டும் இல்லாமல் சினிமா வந்ததுன்னு வச்சுக்கிறங்க, அதில் உள்ள கருத்துக்களை நம்ம உண்மையிலே நசிப்போம் நினைக்கிறீங்க. இன்றைக்கு வந்து ஏறத்தாழ 90% ஆபாசங்களை வடித்து கொடுக்கக்கூடிய ஒரு ஊடகமாக சினிமா மாறிப்போச்சு. அப்போ இதிலெல்லாம் நாம் மயங்கடிக்கப்படுகிறோம். இப்போ அடுத்து ஒரு ஆர்குமெண்ட் என்ன வைக்கலாம் அப்படின்ட்டு அதெல்லாம் சருதேன். ஆனால் எங்களுக்கெல்லாம், நாங்கள்லாம் பகல் பூரா உழைக்கிறோம், வேலை செய்கிறோம், உழைத்து வேலை செய்விட்டு ஒரு களைத்த நிறையில் வர்றோம். அப்போ எங்களை ரிஃப்ரெஷ் பண்ணிக்கிறதுக்கு, எங்களுடைய ஸ்ட்ரெஸ்ஸையெல்லாம் இறக்குறதுக்கு ஒரு பாட்டை போட்டு ஏதாவது ஒரு இசையை கேட்டோம் என்று சொன்னால், அது எங்களுக்கு கொஞ்சம் நல்ல ஒரு மனநிலையை தருகிறது, கொஞ்சம் உற்சாகமாக இருக்குது, எங்களுடைய சிந்தனையை மாற்ற முடிகிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்கியூமெண்ட் வைக்கக்கூடும். இதுக்கு இஸ்லாம் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய உள்ளங்கள் அமைதி பெற வேண்டும் என்று சொன்னால் இறை நினைவால் மட்டும்தான் உள்ளங்கள் அமைதி பெறுகிறது. நீங்கள் உங்கள் மனசில் என்ன இருக்கோ அதையெல்லாம் கடவுள்கிட்ட கொண்டு போய் கொட்டுங்க, பிரார்த்தனை செய்யுங்க, கேளுங்க, மனம் விட்டு பேசுங்க கடவுள்கிட்ட, எல்லாத்தையும் பேசுங்க, உங்களுடைய தினசரி கஷ்டத்தை பேசுங்க, அதன் மூலமாக மட்டும்தான் உள்ளங்கள் திருப்தி வரக்கூடிய மாதிரி. இது வந்துட்டு உண்மையிலே எப்படின்னு கேட்டால், இதை பலவிதமாக சொல்கிறாங்கல்ல, நிறைய வந்து குடிப்பழக்கத்துக்கு அடிமையாக இருக்கக்கூடியவர்கள் கூட என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டால், கவால் பூரா உழைக்கிறவங்க ராத்திரியில் வந்தால் உடல் வலி வந்துடும், அதை போக்குறதுக்காக நாங்கள் சாயந்தரமாக கொஞ்சம் குடிச்சிட்டு படுக்கிறோம். விவசாயிகள், உழைக்கக்கூடியவங்க, பாட்டாளிகள், இவங்க அவங்களுடைய உடல் வலியை போக்குறதுக்கு, அவங்களுடைய வேதனையை போக்குறதுக்கு கொஞ்சம் குடிச்சிக்கிட்டா என்னென்னலாம் கேட்பாங்க. ஆனால் அவன் நாளடைவில் குடி நோயாளி ஆகி போயிடுறான். சில நேரங்களில் என்ன நடந்துடும் அப்படின்னு கேட்டால், இந்த செய்ய வேண்டிய காரியங்களிலிருந்து நம்ம திசை திரும்பி ஓடுறதுக்கும் கூட இந்த இசை பயன்படும். ஒரு வேலை செய்யணும், செஞ்சே ஆகணும், கட்டாயமாக செய்யணுங்கிற ஒரு நிலை இருக்கும்போது அந்த வேலையை புறந்தள்ளி விட்டு என்னடா இதெல்லாம் இப்போதைக்கு மறந்துடுவோங்க, ரெண்டு பாட்டை போட்டு கேட்போம் இப்படின்னு சொல்லிட்டு பாட்டை போட்டு கேட்டு, இது ஏறத்தாழ என்னன்னு கேட்டிங்கண்டா, நம்மை நாமே ஏமாற்றி கொள்ளுதல் தவிர வேறு ஒன்றும் இல்லை. அதே நேரத்தில்
பாடல்களில் நல்ல கருத்துள்ள பாடல்கள்லாம் இல்லையா? இருக்கு. நல்ல கருத்துக்களை, ஆபாசம் இல்லாத முரணில்லாத கருத்துக்களை அவங்க பாடல்களாக பாடி கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் அதை இஸ்லாம் தடுக்கலை. சத்தமாக பாடி, நல்ல ராகம் போட்டு பாடி, அழகான கருத்துக்களை நிறைய தமிழ் சினிமாவில் பழைய காலத்தில் வந்த பாடல்கள் எல்லாம் கருத்தாளமிக்க பாடல்கள் ஏராளமாக இருக்குது. நல்ல கருத்துக்கள் உள்ள பாடல்கள்லாம் இருக்குது. ஆனால் நிறைய பேருடைய நிலை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மியூசிக் இல்லாமல் அந்த பாடல்லாம் ஒழிச்சுன்னா நீங்கள் ஒரு நிமிஷம் கூட கேட்க மாட்டீங்க. அது நல்லாவும் இருக்காது உங்களுக்கு கேட்க. அப்போ இசை என்பது சில கெட்ட கருத்துக்கள் நம்மளத்தில் வந்து புரிந்து கொள்வதற்கு காரணமாக அமைந்து விடுகிறது. சில நல்ல கருத்துக்கள் கவனிக்காமல் போகிறதுக்கான காரணமாகவும் அது அமைந்து போகிறது. எங்கள் மன அமைதி பெறுகிறது என்று சொன்னால் நிறைய நேரத்தில் அது உண்மையிலே நடக்கிறது இல்லை. இதை நம்மை நாம ஏமாற்றிக் கொள்கிற வேலை என்பதுதான் இஸ்லாத்தினுடைய பார்வை. அதனால் உள்ளங்கள் அமைதி பெறுவதற்கு, ஸ்ட்ரெஸ் ரிலீஸ் பண்ணுறதுக்கு இஸ்லாம் ஏராளமான வழிகளை காட்டிவிட்டு இது இந்த ஏமாத்திர வேலையை செஞ்சுக்கிற வேணாம்னு சொல்லுது. அதான் அந்த கேள்விக்கான பதில். முஸ்லீம்காரங்க நாலு கல்யாணம் பண்ணுறாங்கல்ல, அதை ஏன் அது மாதிரி பண்ணுறாங்க? ஏன் பண்ணுறாங்க? இஸ்லாம் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், இந்த கருத்தை சொல்வதன் மூலமாக, நீங்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட பெண்களை மறந்து கொள்ளலாம் என்ற செய்தியை சொல்வதன் மூலமாக, இஸ்லாம் விபச்சாரத்தை கடும் தண்டனைக்குரிய குற்றம் என்று சொல்கிறது. இதுதான் நீங்கள் எடுத்துக்கிற வேண்டிய பாயிண்ட். இஸ்லாம் திருப்பியும் சொல்கிறேன், இன்னொரு முறை இங்கே புரிந்து கொள்வதற்காக சொல்கிறேன், நீங்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட பெண்களை மணந்து கொள்ளலாம் என்ற அனுமதியை வழங்கியிருப்பதன் மூலம் விபச்சாரம் கடும் தண்டனைக்குரிய குற்றம் என்று இஸ்லாம் சொல்கிறது. இதுதான் இதனுடைய மெசேஜ். இந்த மெசேஜ் இன்று உலகத்தில் எப்படியெல்லாம் திரிக்கப்படுகிறது, யாரால் திரிக்கப்படுகிறது என்று சொன்னால், விபச்சாரத்தை நாகரிகத்தின் உச்சகட்டம் என்று போற்றுவர்களால் திரிக்கப்படுகிறது. இதுதான் ஆச்சரியம். விபச்சாரம் தான் நாகரிகம், அதுதான் நாகரிகத்தினுடைய உச்சகட்டம் என்று சொல்பவர்களால் இந்த கருத்து உண்மையிலே திரிக்கப்படுகிறது. திருமறை குர்ஆன் சொல்லுது. என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டால், நீங்கள் பெண்களில் விரும்பியவர்களே, ஒரு நான்கு பெண்களையோ, மூன்று பெண்களையோ, இரண்டு பெண்களையோ, ஒன்று ரெண்டு மூணு நாலு வரைக்கும் நீங்கள் திருமணம் பண்ணிக்கிறங்க. ஆனால் ஒன்றை கொண்டு போதுமாக்கிக் கொள்வதே உங்களுக்கு சிறப்பானது அப்படின்னு திருக்குர்ஆன் சொல்லுது. திருக்குர்ஆனில் நாலாவது அத்தியாயம் சூரா நிசா, பெண்கள் என்ற ஒரு அத்தியாயம் இருக்கிறது. அந்த அத்தியாயம் இந்த செய்தியை சொல்கிறது. பெண்களில் நீங்கள் விரும்புவீர்களே, ரெண்டு ரெண்டோ மூணு மூணோ நாலோ நாலு வரைக்கும் நீங்கள் மணந்து கொள்ளலாம், ஆனால் ஒன்றை கொண்டு போதுமாக்கிக் கொள்வதே உங்களுக்கு சிறப்பானது. இப்போ ஏதாவது ஒரு கொள்கை, உலகத்தில் இருக்கக்கூடிய மத நம்பிக்கை, ஒன்றை கொண்டு நீங்கள் போதுமாக்கி கொள்ளுங்க, அதுதான் சிறப்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுதா? விபச்சாரம் செய்தால் உங்களுக்கு கடுமையான தண்டனை இருக்கிறது என்று சொல்கிறதா என்று பார்த்தோம் என்று சொன்னால், அதெல்லாம் உலகத்தில் பரவலாக எங்கேயுமே நடைமுறையில் இருக்கிறதா தெரியல. இப்போ இந்தியாவிலே நம்ம எடுத்துக்கிறோங்க, 1955 இந்து திருமண சட்டத்தில் அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்தாங்க. 55 கொண்டு வந்த அமெண்ட்மெண்ட். 55 கொண்டுட்டு வர்றதுக்கு முன்னால் வரைக்கும் ஒன்றுக்கு மேற்பட்ட பெண்களை மறக்கக்கூடாது என்ற தடை இந்து மதத்தில் கிடையாது. அப்போ ஒருத்தர் இந்து மதம் 1955 தான் தோன்றுச்சுன்னு சொன்னால் தான் அந்த வாதம் சரியாக இருக்கு. அப்போ தோணலை, அது பழைய ஒரு வழிமுறை. அந்த வழிமுறைகளில் 55 தான் இப்படி ஒரு தடை செய்து ஒரு சட்டமே கொண்டு வந்தார்கள். இப்போ இப்படி ஒரு சட்ட இஸ்லாம் வந்து இந்த அனுமதியை 1400 முன்னால் வழங்கியிருக்கிறது. இன்றைக்கி போட்ட சட்டம் இல்லை, 1400 இந்த அனுமதி இருக்கிறது. ஆனால் இதை முஸ்லீம்கள் எப்படி புரிந்து கொண்டார்கள், எப்படி செயல்முறைப்படுத்துகிறார்கள், எப்படி நடைமுறைப்படுத்துகிறார்கள் என்று சொன்னால், எந்த கண்டிஷனோடு செஞ்சுருக்குன்னு சொன்னால், ஒருவர் ஒன்றுக்கு மேற்பட்ட பெண்களை மணக்கிறார், இப்போ அவர் என்ன செய்யணும் அப்படின்னு இஸ்லாம் சொல்லுதுண்டா, அவர் முதல்ல ஒன்றுக்கு மேற்பட்ட மனைவிகளை மணப்பவர் அவர் காரியத்தில் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், அவர் அவருடைய ரெண்டு மனைவிகளுக்கு சமமாக நடந்துக்கிறணும். அந்த ஒரு மனைவியிடம் ஒரு நாள் செலவழித்தார் என்று சொன்னால், இன்னொரு மனைவியை அவங்க வீட்டோட இன்னொரு நாள் இருக்குன்னு, இவங்களுக்கு இந்திய ரூபாயில் 10,000 மாதம் செலவுக்கு கொடுக்குறாருண்டா அவங்களுக்கு 10,000 கொடுக்கணும், இவங்களுக்கு சேலை வாங்கி கொடுக்குறார் என்று சொன்னால் அவங்களுக்கும் சேலை வாங்கி கொடுக்கணும், இவங்களுக்கு நகை வாங்கி கொடுக்குறார் என்று சொன்னால் அவங்களுக்கு நகை வாங்கி கொடுக்கணும். இப்படி சரிசமமாக கரெக்டாக நீங்கள் நூல் பிடிச்ச மாதிரி நடந்துக்கிறேன். இப்படி நீங்கள் நடக்கவில்லை என்று சொன்னால், நாளை மறுமையில் இறைவன் முன்னால் நீங்கள் எப்படி வருவீர்கள் என்று சொன்னால், ஒரு பக்கம் இறங்க உடல் ஊனமுற்ற ஆளாக அவர் எழுப்பப்பட்டு வருவார். இந்த உலகத்தில் நல்லா வாழ்ந்திருப்பார். கடவுள் முன்னால் விசாரணைக்காக வரும்போது உடல் ஊனமுற்ற ஆளாக அங்கே வந்து நிற்பார். ஏன்டா அவர் ஒரு பக்கம் சாஞ்சிட்டாரு, ஒரு ஆளுக்கு சார்பாயிட்டாரு என்று கடுமையான விதிமுறைகளை இஸ்லாம் விதித்து இதையும் நடைமுறைப்படுத்துகிறது. அதோட சேர்த்த என்ன சொல்லுது, விபச்சாரம் செய்தார்கள் என்று சொன்னால் இங்கே முறையான இஸ்லாமிய செட்டப் புரிஞ்சு சொன்னால் இந்த உலகத்திலே அவங்களுக்கு தண்டனை கொடுக்கணும்.
திருமணமான ஒருவன் அந்த விபச்சாரத்தில் ஈடுபட்டான் என்று சொன்னால் கல்லறிந்து கொல்லப்பட வேண்டும் என்ற அளவுக்கு கொடூரமான குற்றச்செயல் என்று இஸ்லாம் பார்ப்பதனால் என்ன செய்து அப்படின்னாட்டா, தேவைப்பட்டது என்று சொன்னால் விபச்சாரத்திற்கு போய்விடுவோம் என்ற நெருக்கடி நிலை இருந்துச்சுண்டா நீங்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட மனைவிகளை மணந்து கொள்ளலாம். ஆனால் ஒரு மனிதன் திருமண வாழ்க்கை மூலமாக அவன் நிறைவேற்றி கொள்ளக்கூடிய உடல் தேவைகள் இருக்க, அதை திருமண பந்தம் இல்லாமல் எந்த பொண்ணோடையும் நிறைவேற்றக்கூடாது. இதை என்னுடைய அடிப்படை. திருமண பந்தத்தின் மூலமாக நிறைவேற்றி கொள்ளக்கூடிய உடல் தேவைகளை திருமண பந்தத்திற்கு வெளியே நிறைவேற்றி கொள்ளவே கூடாது. அது பெரிய குற்றம் என்று, பெருங்குற்றம் என்று இஸ்லாம் பார்த்தது. அப்போ இந்த காரணத்திற்காகத்தான் இதை அனுமதித்திருக்கிறது. ஆனால் இன்றைக்கு உலகத்தில் உள்ள நடப்பு என்ன, எந்த நாடுகளில் எல்லாம் ஒன்றுக்கு மேற்பட்ட மனைவிகளை மணப்பதற்கு சட்டப்படி தடைகள் இருக்கிறதோ அந்த நாடுகளில் உபச்சாரத்துக்கு தடை இருக்கா? உபச்சாரம் பண்ணுறது கடுமையான சட்டங்கள் இருக்கா? நம்ம நாடுகளில் எல்லாம் பெண்களை திருமணம் இல்லாமல் இன்னொரு பெண்ணாக வைப்பாட்டின்னு சேர்த்துக்கிறாங்களா? தடுக்கிறதுக்கு சட்டம் இருக்கா? திருமணம் ரெண்டாவதாக திருமணம் பண்ணிக்கிற சட்டம் இருக்குது. அதை கூட கொச்சையாக சின்ன வீடுன்னு சொல்லி கேளனம் படுத்துறான், இழிவுபடுத்துறான், அதுக்கு சட்டம் இருக்கா? படம்லாம் எடுத்து காமிச்சான் அதுக்கு. ரெண்டாவது ஒரு பெண்ணை சேர்த்து வைத்து கொண்டான் என்று சொன்னால் அந்த பெண், அந்த பெண் சார்ந்த பிள்ளைகளுடைய நிலைமை இந்த உலகத்தில் எப்படி இருக்குது, அவர்கள் எப்படி மதிக்கப்படுகிறார்கள், எப்படி மற்றவர்களால் கேவலமாக எண்ணப்படுகிறார்கள் என்று அதையெல்லாம் உலகத்திற்கு நடப்பை எடுத்து காட்டினார்கள். அப்போ அவளும் இன்னொரு மனைவிக்கு சரிசமமான மனைவியாக இருந்தாலும் சொன்னால் அப்படி பார்க்கப்படுமா? இவனுடைய சொத்துக்களில் எல்லாருக்கும், எல்லா பிள்ளைகளுக்கும் சம பங்கு, ஒன்றுக்கு மேற்பட்ட மனைவிகள் இருந்தார்கள் என்று சொன்னால் அதிலும் சம பங்கு, இப்படி இருந்ததென்றால் இப்படி பார்க்கப்படுமா? அப்போ இந்த மாதிரி இஸ்லாம் வந்து இதை ஒரு பெர்மிஷனாக அனுமதியாக கொடுத்துருக்கு. திருப்பியும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், விபச்சாரத்தை தடை செய்துவிட்டு, விபச்சாரத்தை கடும் குற்றம், கடுமையான தண்டனைக்குரிய குற்றம் என்று தடை செய்துவிட்டு இஸ்லாம் இதை அனுமதித்திருக்கிறது என்ற இந்த அடிப்படையை நீங்கள் புரியணும். ஆனாங்க இப்போ நம்ம இங்கேயும் கேட்டோம், 1961 நடந்த சென்சஸுக்கு பிறகு மத வாரியாக ஒன்றுக்கு மேற்பட்ட பெண்களை எத்தனை பேர் மணந்திருக்கிறாங்கிற சென்சஸ் இந்தியாவில் நடக்கலை. அதான் இப்போ இந்த பிரச்சனை இருக்க, ஒன்றுக்கு மேற்பட்ட பெண்களை பலதார மணம் புரிகிறது. இந்த பலதார மணம் வந்து இந்தியாவுக்கு வெளியில் உள்ள ஐரோப்பிய நாடுகளில், அரபு நாடுகளில், வேறு எங்கேயுமே பிரச்சனை இல்லை. இது யாரும் அதை பிரச்சனையாகவே பார்க்கல. இந்தியாவில் மட்டும்தான் இது ஒரு பெரிய கலாச்சார பிரச்சனையாக பேசப்படுகிறது. அப்போ அதனால் நம்ம சூழ்நிலையை மட்டும் வச்சு தான் பேச வேண்டியிருக்கு. இந்தியாவில் எல்லா 10 ஆண்டுகளும், 51 தொடங்கி 51, 61, 71, 81, 91, 2001, 2011 வரைக்கும் எல்லா 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை இந்தியாவினுடைய மக்கள் தொகை கணக்கெடுப்பு, சென்சஸ் நடத்தப்படுது. இந்த சென்சஸில் மக்கள் தொகை கணக்கெடுப்பில் பல புள்ளிவரங்கள் திரட்டப்படும். இந்த மாதிரி திரட்டப்பட்ட புள்ளிவரங்களில் 1961 தான் கடைசியாக ஒன்றுக்கு மேற்பட்ட திருமணங்கள் செய்தவர்களுடைய புள்ளிவரங்கள் திரட்டப்பட்டது. அதுக்கு பிறகு திரட்டப்படலை. அது கூட இப்படி முஸ்லீம்கள் மேலே தொடர்ச்சியாக பழி போடுறதுக்காக நிறுத்தப்பட்டுச்சோன்னு நம்மளுக்கு ஒரு சந்தேகம் இருக்குது. ஏன் என்று சொன்னால் அந்த புள்ளிவரங்கள் சொல்லுவது என்ன அப்படின்னு கேட்டால், 1961 கணக்குப்படி இந்தியாவில் ஒன்றுக்கு மேற்பட்ட பெண்களை மணந்த முஸ்லீம்களுடைய விகிதாச்சாரம் 5.7%. ஒன்றுக்கு மேற்பட்ட பெண்களை மணந்த இந்துக்களுடைய விகிதாச்சாரம் 5.08%. ஒன்றுக்கு மேற்பட்ட பெண்களை மணந்த புத்தர்களுடைய, புத்த மதத்தை பின்பற்றவர்களுடைய எண்ணிக்கை 6.7%. ஒன்றுக்கு மேற்பட்ட பெண்களை மணந்த ஜெயின மதத்தை பின்பவர்களுடைய விகிதாச்சாரம் வந்துக்கிட்டு ஏறத்தாழ 7%. ஒன்றுக்கும் மேற்பட்ட பெண்களை மணந்த ஆதிவாசிகள், மலைவாழ் மக்களுடைய எண்ணிக்கை 15.25%, 15.25, ஏறத்தால 16. அப்போ இது தனியாக பிரிக்கிறாங்க. இந்தியாவில் யார் கிறித்தவர் இல்லையோ, யார் முஸ்லீம் இல்லையோ, இவங்களெல்லாம் இந்துக்கள். அரசியல் சாசனம் அப்படித்தான் சொல்லுது. இந்துக்கள்னால் யார் அப்படின்னு கேட்டால் அதுக்கு ஒரு பாசிட்டிவ் டெஃபினேஷன்லாம் இல்லை, அதுக்கு ஒரு நேர்மறையான விளக்கம்லாம் இல்லை, அதுக்கு ஒரு நெகட்டிவான டெஃபினேஷன் தான் இருக்குது, எதிர்மறை விளக்கம் தான் இருக்குது. யார் இவர் இல்லையோ, யார் இவர் இல்லையோ, மற்ற எல்லாரும் இந்துக்கள். அப்படி தான் அரசியல் சாசனம் சொல்லுது. அப்போ அப்படி சொன்னால் எப்படி ஆதிவாசிகளையும் இந்துக்கள் கணக்கையும் தனியாக பிரிக்க முடியும்? அப்படி பார்த்தா ஏறத்தாழ 21% இந்துக்கள் திருமணம் பண்ணியிருக்காங்கன்ட்டு அரசு எடுத்த புள்ளி உர கணக்கு. இவ்வளவுக்கும் 1955 கொண்டு வந்த இந்து மேரேஜ் ஆக்ட் அமெண்ட்மெண்ட்டில் இந்த தடைகளெல்லாம் விதிக்கப்பட்டதற்கு பிறகு 5-6 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த கணக்கு தொகை எடுக்கப்படுது. அந்த கணக்கில் இதுதான் விகிதாச்சாரம். அப்போ உண்மையில் நம்பர்ஸ், நம்ம முன்னால் இருக்க எண்கள், அதுலேயும் இது உண்மை இல்லை, நடைமுறையிலையும் உண்மை இல்லை. இஸ்லாம் இதை வந்து கடுமையான சட்டத்திட்டங்களோடு சொல்லியிருக்கிறது. அதனால் முஸ்லீம்கள் செய்ய பயப்படுகிறார்கள். முஸ்லீம்கள் இதையும் செய்ய மாட்டாங்க. இந்த சேர்த்து வச்சுக்கிற வேலை அந்த வந்து உபச்சாரம் என்று கருதுவதால் அதையும் செய்ய மாட்டாங்க. அதை தடுப்பதற்காகத்தான் இஸ்லாம் ஒரு பெண்ணோடு சேர வேண்டும் என்றால் திருமண பந்தத்தோடு தான் சேர வேண்டும்.
அது அதற்கு வெளியில் ஒரு ஆண் பெண் உறவு என்பது கிடையவே கிடையாதுங்கிறத சொல்றதுக்கு தான் இதை சொல்லுத ஒழிய, மற்றபடி இதில் வந்து இன்றைக்கு இது செய்தியாக பரப்பப்படக்கூடிய அளவிற்கு உள்ள உண்மை இதில் இல்லை. இது ஒரு புரபகண்டா, எதுவும் இஸ்லாத்திற்கு எதிராக பரப்பப்படக்கூடிய அவதூறு பிரச்சாரம் என்று அவருடைய கேள்விக்கு பதில் சொல்ல. வணக்கம் சார், என்னோட நேம் பாலசுந்தர், நான் திருநெல்வேலியிலேருந்து. என்னோட கேள்வி என்னென்னா, ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த சந்தனக்கூடுன்னு சொல்லிட்டு இஸ்லாமில் ஒரு இது பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, இப்போ வந்து பார்க்குறது கொஞ்சம் அரிதாக இருக்குது. என்ன ரீசனு, ஏன் அதை அந்த மாதிரி கம்மி பண்ணிட்டாங்க? சரி, சந்தனக்கூடுகள் என்று ஊருக்கு ஊர் பரவலாக நடக்கும் ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னால். அப்போ அந்த சந்தனக்கூடுகள் எல்லாம் இன்றைக்கு வந்து பரவலாக ஒழிக்கப்பட்டு விட்டது. அது கொஞ்சம் சின்ன சின்ன இடங்களில் இருக்குது, அது வேறு வேறு ஃபார்மாட்டில் இருக்குது. காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால், காரணம் சுருக்கமாக என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம இப்போ இந்த நிகழ்ச்சி நீங்கள் தொடக்கத்திலிருந்து வந்திருந்தீங்க அப்படின்னு சொன்னால், இஸ்லாம் என்றால் என்னென்று சுருக்கமான அறிமுகம் சொன்னோம். வணக்கத்திற்குரிய கடவுள் ஒரே ஒரு கடவுளை தவிர வேறு யாரும் இல்லை. இந்த முஸ்லீம் என்று சொன்னாலே இதைத்தான் வணங்கணும் என்ற இந்த கருத்தை முஸ்லீம்கள் மத்தியில் நாங்கள் இந்த தௌஹீது பிரச்சாரம் என்ற பெயரில் கடந்த 20-25 ஆண்டுகளாக எடுத்து சென்றிருக்கிறோம். இது வகுவாக இளைஞர்களையும் எல்லா தரப்பு மக்களையும் குறிப்பாக பெண்களை இந்த பிரச்சாரம் உண்மை செய்திகள் எல்லையாவது நாங்கள் சும்மா வெறுமனே பேசுகிறதில்ல. திருக்குறானிலிருந்து ஆதாரம் கொடுக்குறோம், நபிகள் நாயகம் அவர்கள் சொன்னவைகளிலிருந்து ஆதாரம் கொடுக்குறோம். இவைகளை எல்லாம் பார்த்து இந்த கருத்தை இஸ்லாம் என்றால் உண்மையில் என்ன என்னென்ன செய்யணும் என்பதென்பால், மக்கள் வந்து மாறி இருக்கிறாங்க, இதை புரிந்து கொண்டிருக்கிறார்கள் என்பது தான். இன்னும் நிறைய அவர் நினைக்கிற மாதிரி, ஒருவேளை அவர் சுற்றுப்புறத்தில் நிறைய ஒளிஞ்சிருக்க மாதிரி இருக்குது, ஆனால் இன்னும் இந்த சமாதி வழிபாடுகள், இறந்தவர்களை புதைத்து வைத்து கொண்டு அவர்கிட்ட போய் கேட்டோம், அவர்கிட்ட பிரார்த்தனை செய்தோம் என்றால் அவர் நமக்கு தருவார் என்ற நம்பிக்கை, அவர்கிட்ட கேட்டோம்னா நமக்கு கேட்டது கிடைக்கும் என்ற நம்பிக்கை, இதையெல்லாம் இஸ்லாத்தில் இன்றைக்கு நம்ம ஊர் பேச்சில் தர்கா வழிபாடுன்னு சொல்லுவார், தர்காவில் போய் கேட்கறது. அப்போ இதற்கு எதிராகத்தான் இந்த இப்போ நம்ம மஸ்கட் மண்டலத்தில் முஸ்லீம்களுக்கு வாரம் வாரம் 4-5 நிகழ்ச்சி நடத்துகிறோம். இதில் எல்லாம் என்ன சொல்லுவோம் அப்படின்னு கேட்டால், படைத்த ஒரே ஒரு இறைவனை மட்டும் வணங்க, படைப்பினங்களை வணங்காதீங்க, செத்துப்போன ஆட்களை வணங்காதீங்க, வேறு பொருள்கள் எதையும் வணங்காதீர்கள், இதுதான் தொடர்ச்சியான பிரச்சாரம். அந்த இறைவனுக்கு பயந்து வாழுங்க, மனிதர்கள் மற்ற மனிதர்களுக்கு உரிமைகளை கொடுக்க வேண்டியதெல்லாம் கவனமாக இருங்க என்ற இந்த தொடர்ச்சியான பிரச்சாரத்தின் ஊடாக, இந்த தொடர்ச்சியான பிரச்சாரம் நடந்ததன் ஊடாக ஓரளவுக்கு மாற்றங்கள் நடந்திருக்கிறது. எல்லா போகணும் இறைவன் ஒருவனுக்கு, ஆனால் இன்னும் நிறைய மாற்றங்கள் வர வேண்டும் என்பதற்காக தொடர்ச்சியான இந்த மாறுதல்களுக்கான உழைப்பும் செய்து கொண்டிருக்கிறோம், பாடு கொண்டிருக்கிறோம். அதான் அவருடைய அந்த கிளாரிஃபிகேஷனுக்கான விளக்கம். சரி, இங்கெல்லாம் தொழுகிறது இல்லை, சில பேர் முஸ்லீம்லாம் என்னோட ஃப்ரெண்டெல்லாம் இருக்காங்க, அங்கே ஊர்லேயே அவங்க தொழுகு போகிறதில்லை. சரி சரி, ஓகே. முஸ்லீம்கள் வந்து ஏராளமான காரியங்களை இஸ்லாத்தில் உள்ளதோ அப்படின்னு தப்பாக வழங்கி வச்சிருக்கிறாங்க, நாங்கள் அதெல்லாம் இஸ்லாத்தில் உள்ளதுங்கிறது விளக்கி சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இங்கே அரபுகள் போடுறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால், அவங்களுடைய உடை அது உடை, அவங்களுடைய உடைகளோடு சேர்ந்தது, கீழே ஒரு துணி போடுறது, மேலே ஒரு தொப்பி போட்டுக்கிறது. வளைகுடா நாடுகளில் மற்ற நாடுகளில் பார்த்தாங்கன்னா துணி போட்டுக்கிருவாங்க, துணியை தலப்பாவாக கட்டிக்கிடுவாங்க, அதெல்லாம் அவர்களுடைய உடை. அப்போ அரபுகளுடைய உடை என்பதால் அரபு நாட்டிலிருந்தே இஸ்லாம் வந்துச்சுங்கிறதுனால அதை எடுத்துக்கிறதோ, ஒரு காலத்தில் முஸ்லீம்களுடைய ஒட்டுமொத்த விவகாரங்களுக்கும் தலைமையகமாக துருக்கி இருந்தது, துருக்கியர்களுக்கு தொப்பி ஒரு வழக்கம் இருந்தது, அதனால் அந்த கொள்கையை பின்பற்றுறவங்களுக்கெல்லாம் அந்த பழக்கம், உடை மாடர்ன் ட்ரெஸ்ஸாக வந்துருங்க. இப்போ நம்ம ஊரில் உள்ள நிறைய பேர் ஜீன்ஸ் போட்டிருப்போம், ஜீன்ஸ் உண்மையில் என்ன ட்ரெஸ்ஸு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அமெரிக்காவில் இந்த மால்போரோ அப்படின்னு போடுவாங்க, அது ஒரு சிகரெட்டுக்கு பேர் வச்சுருக்குறாங்க, ஆனால் மால்போரோங்கிறது உண்மையில் அது இல்லை. மால்போரோ அப்படிங்கிறது குதிரை பிடித்தல், காட்டில் குதிரைகள் சுற்றி தெரியும், இந்த குதிரைகளை பிடித்து பழக்கப்படுத்தி விற்கிறது, இதுக்கு பேர் தான் மால்போரோ. இந்த குதிரை விளையாட்டு, இது போய் சுருக்கு போட்டு அந்த குதிரையை பிடிச்சி கொண்டு வந்து காட்டு குதிரையாக இருக்கும், அடங்காது, அதை அடக்கி அதை பழக்கப்படுத்தி போர் படைகளுக்கு அதுக்கு தேவைக்கு சவாரிக்கெல்லாம் விற்கிறது தான் மால்போரோ. அதில் அந்த குதிரையை அடக்க போகிறவங்க, இன்னும் கவ்பாய்ஸ் ஆடு மாடு மேய்க்க போகிறவங்க இருக்கிறாங்கல்ல, இவங்களெல்லாம் நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கணுங்கிறதுக்காக சாக்கு மாதிரி துணியில் பேண்டு தைச்சி, அது 2 தையல் போட்டு, இந்த பக்கம்லாம் 2 தையல் இருக்கும், 2 தையல் போட்டு உள்ளுக்குள்ளைலாம் 2 தையல் போட்டு நல்லா மொத்தையான துணியில் தைச்சி அங்கே போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அமெரிக்கா உலகத்தை ஆளக்கூடிய வல்லரசு ஆனவுடனே அந்த ஊரில் மாடு மேய்க்கிற ஆள் போடுற ட்ரெஸ்ஸு நம்ம ஊரில் மாடர்ன் ட்ரெஸ்ஸாக போச்சு, எல்லாரும் போட்டிருக்கோமா ஜீன்ஸ் வாங்கி, ஜீன்ஸுடைய வரலாறு இருந்தேன். அப்போ ஏன் இந்தியாவில் இருக்கிற எல்லாரும் ஜீன்ஸ் போட்டிருக்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு அரசியல் ரீதியிலான ஒரு அப்பர் ஹேண்ட் இருக்குது, அது நாகரிகத்தின் தொட்டில் எல்லாராலும் நம்பப்படுது, அதனால் இந்த மாற்றங்கள் வந்திருக்குது. ஒரு காலகட்டத்தில் முஸ்லீம்கள் இஸ்லாம் இந்த உலகத்தினுடைய கோலோச்சுகின்ற குழுவையாக இருந்த காலகட்டத்தில் அவங்களுடைய எல்லா அம்சங்களையும் ஈர்த்தது, தலையில் தொட்டி போட்டிருந்தாங்க,
மற்ற உடைகள் இந்த மாதிரி உள்ளதெல்லாம் முஸ்லீம்கள் உலகத்தில் பரவலாக எங்கே இருந்தாங்களோ அங்கே எல்லாம் செய்து கொண்டார்கள். இன்னும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், மலேசியா இந்தோனேஷியா மாதிரி உள்ள நாடுகளில் இவங்க போடுற மாதிரி அந்த தோப்பு கந்தூர் அணியக்கூடியவர்கள்லாம் இருக்கிறாங்க அதே மாதிரி. அப்போ இதெல்லாம் ஒரு ஈர்ப்பு, ஒரு கவர்ச்சியின் மூலமாக செய்கிறத ஒழிய இஸ்லாத்தில் உள்ளது இல்லைங்கிற விளக்கம் கொடுக்கப்பட்ட காரணத்தினால் இந்த பழக்கங்கள் இன்றைக்கு முஸ்லீம்களிடத்தில் தமிழக குறிப்பாக நம்மள்கிட்ட கடுமையாக பரவலாக குறைந்து விட்டது. இது தொப்பியை பற்றின விளக்கங்க. ரெண்டாவது என்ன கிராண்டா, நண்பர்கள் நிறையா இருக்கிறாருங்க, அவங்கெல்லாம் தொழவே மாட்டேங்கிறாங்க, இஸ்லாத்தில் தொழணும்னு சொல்லப்பட்டிருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இது வந்து நீங்கள் தான் அவட்ட சொல்லணும். நான் போயிருந்த இந்த மாதிரி நிகழ்ச்சிக்கு தொழுவது முஸ்லீமின் மீது கடமை அப்படின்னு சொல்லிட்டு நபிகள் நாயகம் வலியுறுத்தி சொல்லியிருக்கிறாங்க. அது வந்து அது கடமையை விட்டார்கள் என்று சொன்னால் அதற்காக தண்டனை இருக்குன்னு சொல்லியிருக்காங்கங்கிற செய்தியே சொல்லணும். பொதுவாக நம்ம வந்திருக்கக்கூடிய முஸ்லீம்களுக்கெல்லாம் சொல்கிறது என்னென்றா, நீங்கள் கவனிக்கப்படுகிறீர்கள்ங்கிறத புரிஞ்சு நடந்துக்கிறங்க. இதையும் வந்து நாம் சொல்ல வேண்டியது இருக்கிறது. அவங்களுக்கும் மற்றவங்களுக்கும் சொல்கிறதுனால் கவனிக்கிறீங்க அப்படிங்கிறதுக்காக ரொம்ப நன்றி. கவனித்து சொல்லும்போது இதை வந்து நாம் சரி செய்து கொள்ள முடியும். இன்னொன்று என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஏற்கனவே சொன்னது மாதிரியே அதற்காகத்தான் இதெல்லாம் செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் முஸ்லீம்களை சந்தித்து தொழுங்க, நீங்கள் உங்களுக்கு வசதி வாய்ப்புகள் இருந்தது என்று சொன்னால் தொழுகிற மாதிரியே ஒரு பொருளாதார கடமை இருக்கிறது. ஜக்காத்து கொடுக்குறது, அவருடைய வருமானத்தில் 2% கொடுங்க, இதெல்லாம் கவுண்டாக கொடுத்துருங்க, நோன் போயிங்க, உங்களுக்கு மார்க்கம் இட்டிருக்கக்கூடிய கடமைகளை நீங்கள் சரியாக நிறைவேற்றிருங்கிறத நினைவுறுத்தும் வண்ணமாக தொடர்ச்சியாக வார வாரம் பல நிகழ்ச்சிகள் இது மாதிரி நடத்திக்கிட்டு இருக்கிறோம், முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம், அந்த மாற்றங்கள் வரும். அதான் அவருடைய கேள்விக்கு பதில். அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய கேள்வி என்னென்னா, கடவுள் ஒருவரேன்னு சொன்னீங்க, ஓகே, ஒரே கடவுளை எல்லாரும் ஒன்று சேர்ந்து வணங்குறதுக்கு வரேன், புரியுதுங்களா? நான்கிறதுக்கு எல்லாருமே ஒரே கடவுளை எல்லாருமே சேர்ந்து ஒன்னா வணங்குறது தான் வரேன். ஆமா. அப்ப அப்படி இருக்கும்பொழுது சவுதிக்கு ஒரு நாள் பக்ரீத் வருது, இந்தியாவுக்கு ஒரு நாள் பக்ரீத் வருது, ஒமானுக்கு ஒரு நாள் பக்ரீத் வருது, அதே ரம்ஜான் அதே மாதிரி வருது. அதே மாதிரி ரம்ஜானா இருந்தாலும் சரி பக்ரீதா, ஒரே ஸ்டார் தான் இருக்கு. ஸ்டார்ன்றத உலகம் முழுவதும் ஒண்ணுதான் இருக்குது. அப்ப இருக்கும்போது அந்த தொழுகையை ஒரே நாளே எல்லாரும் செஞ்ச நல்லதுதானே? அப்ப அது நம்ம ஒரே நாள் ஒரு நாள், இந்த வித்தியாசம் இந்தியாவுக்குள்ளே இருக்கு, அதுதான் என்னுடைய கருத்து. இந்தியாவுக்குள்ளே கேரளாவில் ஒரு நாளைக்கு முன்னாடி, தமிழ்நாட்டில் ஒரு நாள் பின்னாடி. இதுக்கு நீங்க உங்களுடைய விளக்கம். இந்த மாதிரி கொண்டாட்டங்களை வைத்திருக்கிற காரணத்தினால இதில் வந்து எந்த பிரிவினையும் இல்லைங்க. ஏன் சொல்கிறோம் அப்படின்ட்டு கேட்டால், இது வந்து நாளை கணக்கிடுவதற்கு, நாட்களை கணக்கிடுவதற்கு, இந்த பகல் எது இரவுதுங்கிற கணக்கிடுறதுக்கு சூரியன் மையத்தில் தான் எல்லாருமே இயங்குகிறோம். சூரிய அடிப்படையில் தான் எல்லாருமே இயங்குகிறோம். இந்த சூரிய அடிப்படை இயக்கத்தில் வித்தியாசம் இருக்கா இல்லையா? இப்போ வந்து ஒமானில் வந்து 7 மணி, அமெரிக்காவில் 7 மணி. உலகம் மனுஷன் தான் உலகத்தில் வாழ்கிற, எல்லாரும் ஒரே மனிதன். சூரிய இயக்கத்தில் இங்கேயும் 7 மணி அங்கேயும் 7 மணின்னு பண்ண முடியாதுன்னா முடியாது. ஏன் என்று சொன்னால் உலகம் அறிவியல் ரீதியாக அப்படி இருக்கிறது. அதனுடைய சுழற்சியில் சூரிய அடிப்படையில் தான் நேரம் கணக்கெடுக்கிறோம். நேரம் கணக்கிறது சூரிய அடிப்படையில் தான். அது ஒரே நேரமாக உலகம் பூரா இல்லை, வைக்க முடியாது. இந்த மாற்றங்கள் இருக்கிறதுங்கிறத புரிஞ்சுருக்கணும். அது மாதிரி மாதத்தை கணக்கிடுவதற்கு இஸ்லாத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு சொன்னால், சந்திரன் நட்சத்திரங்கள் இல்லைங்க, சந்திரன் அடிப்படையில் தான் மாதங்கள் கணக்கிடப்படுகிறது. சந்திரன்டா என்ன? சந்திரனுடைய சுழற்சி மாதத்துக்கு உட்பட்டது. 29 நாள் அல்லது 30 நாள் இப்படின்னு, 29 நாள் தான் மேக்சிமமாக. 30 நாள் கணக்கிறதுல வந்து அந்த பிறையை பார்ப்பதில் இப்போ சிக்கல் ஏற்பட்டது என்று சொன்னால், தடை இருந்தது என்று சொன்னால் 30 நாளாக கணக்கிட்டுக்கலாம். நபிகள் நாயகம் சொன்னாங்க மாதம் என்பது 29 நாள். 29வது நாள் இந்த மாலை தொழுகை மாலை நேரத்தில் சூரியன் மறையக்கூடிய நேரத்தில் நீங்கள் வானத்தை பாருங்கள். அப்படி பார்க்கையில் பிறை தென்படுறது என்று சொன்னால் அடுத்த மாதத்தை கணக்கு பண்ணிக்கிறங்க. பிறை தென்படவில்லை என்று சொன்னால் நீங்கள் 30 கணக்கு பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்த நாள் வச்சுட்டு போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதுக்கு பின்னால் ஒரு சமத்துவம் இருக்குங்க, சமநீதிக்கான ஒரு அடிப்படை இருக்கிறது. இதற்கு பின்னால் என்ன சமநீதினு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து எந்த ஒரு காரியத்தையுமே ஒரு மார்க்கம் ஒரு நடைமுறையாக ஒரு தொடர்ச்சியான பழக்க வழக்கமாக கற்றுக் கொடுக்கும்போது அது எல்லா மக்களும் பின்பற்ற மாதிரி இருக்கணும். உதாரணத்துக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்டா, தொழுகை இருக்குது, தொழுகிறாங்க. தொழுகையை நீங்கள் பார்த்துருக்குறீங்க, இங்கே பள்ளி வாசலில் எல்லாம் பார்க்குறீங்க. தொழுகை என்பது கூட்டு தொழுகை, பள்ளிக்கு போகிறது அதுக்கு தான் போகிறாங்க, தனியாகவும் தொழுதுக்கலாம். அப்போ கூட்டு தொழுகையை ஒவ்வொரு வழி நடத்துவார், பின்னால் ரெண்டு மற்றவங்கள்லாம் தொழுவாங்க. இந்த தொழுகையில் நபிகள் நாயகம் என்ன கட்டளையிட்டாங்கன்னு சொன்னால், நீங்கள் வந்து இந்த தொழுகையை ரொம்ப நேரம்லாம் நீட்டக்கூடாது, கூட்டு தொழுகையை. ஏன் என்று சொன்னால், உங்களுக்கு பின்னால் சிறுவர்கள் இருப்பார்கள், உங்களுக்கு பின்னால் முதியவர்கள் இருப்பார்கள், உங்களுக்கு பின்னால் நோயாளிகள் இருப்பாங்க. அதனால் வந்துட்டு நீங்கள் இந்த தொழுகையை சுருக்காக முடிச்சிடணும், வேகமாக முடிச்சிடணும்னு சொன்னாங்க.
அப்போ இது எதற்கு அப்படின்னு சொன்னால், இந்த சட்டம் எந்த அடிப்படையில் இயற்றப்பட்டிருக்கிறதுன்னு கேட்டீங்கன்னா, அந்த சமுதாயத்தில் உள்ள பலவீனமானவர்களை கருத்தில் கொண்டு சட்டம், உலகத்தில் சட்டம்னா அப்படி தான் இருக்கணும். அந்த சமூகத்திலே பலவீனமானவனுக்கு எது பொருந்துமோ அதை சட்டமாக போட்டிங்கன்னா பலமானவன் ஈஸியாக செஞ்சு போயிடுவான். இப்போ ஒரு இளைஞன் 25 வயசில் திடகாத்திரமாக இருக்கிறவன் வந்து சொல்லலாம், ஏன்னப்பா நாங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு துளுவிக்கு வர்றோம், 5 நிமிஷத்தில் முடிச்சிடுறீங்க அப்படின்னு தான் முடிப்போம். அதுதான் உண்மை. அப்போ அந்த பலகீனமானவர்களை கருத்தில் கொண்டு இந்த சட்டம் இயற்றப்பட்டிருக்கிறது. அது மாதிரியே இந்த மாதத்தை கணக்கிடுவதற்கு பிறை பார்க்குறத நபிகள் நாயகம் கற்றுத்தந்தாங்கல்ல, அதுலேயும் பலகீனமானவர்களை கருத்தில் கொண்டு தான் சட்டம் போட்டிருக்கிறாங்க. என்ன அப்படின்னா, இப்போ அறிவியல் வளர்ந்து விட்டது. இந்த காலத்தில் அறிவியல் வளர்ச்சியில் கீழே ஒரு டெலஸ்கோப் வச்சு மேகத்தை ஊடுருவி பிறையை பார்க்க முடியுமா முடியாதான்னு கேட்டால் முடியும், தாராளமாக பார்க்கலாம். இப்போ இருக்கக்கூடிய வசதி வாய்ப்புகளில் மேகம் என்பது ஒன்று நம்ம பார்க்குற மாதிரி அவ்வளோ தூரத்தில் இல்லை. இந்த இப்படி கொஞ்சம் தூரம் ஏறினோடனே மேகத்துக்கு வெளியே போயிடுவோம். மேகத்துக்கு வெளியே போய் பிறையை பார்த்துட்டு வர முடியுமா, ஏதாவது ஹெலிகாப்டர் விமானத்தை பயன்படுத்தினாட்டால் முடியும், அது முடியாத காரியம்லாம் இல்லை. ஆனால் இஸ்லாம் என்ன சொல்கிறது என்று சொன்னால், நீங்கள் இப்படி யோசிச்சு பாருங்கள், நம்ம தமிழ்நாட்டில் நீலகிரி மலையில் மலை உச்சியில் ஒரு 5 இஸ்லாமிய குடும்பம் வாழ்கிறாங்க, இவன் ஹெலிகாப்டர் வாடகை எடுத்துகிட்டு போய் புறவாக்க முடியுமா, இவன் டெலஸ்கோப் வாங்கி வச்சு பார்க்க முடியுமா? அப்போ இவனுக்கு பொருந்துகிற ஒரு சிஸ்டம் நீங்கள் சொல்லணும்ல. என்ன சிஸ்டம் அப்படின்னு கேட்டால், கணக்கு வச்சுக்கப்பா, 29வது நாள் அண்ணாந்து பாரு, பிறை தெரிஞ்சால் அடுத்த நாள் அடுத்த மாதம் ஆரம்பிச்சிருச்சு. இப்போ என்னென்னா, இந்த ரமலானுடைய நாள் வந்து நோன்பு பெருநாள் கொண்டாடுறாங்களே, இந்த நாள் இந்த நோன்பு வைக்கிற மாதம் பூரா ஒரு மாதம், அடுத்த மாதத்தினுடைய முதல் தேதியில் தான் ரம்ஜானுடைய பண்டிகை கொண்டாடப்படுகிறது. அது மாதிரி வக்ரீத்துடைய பண்டிகை ஒரு மாதத்துடைய 10வது நாளில் கொண்டாடப்படுகிறது. அதுக்கு நீங்கள் பிறை பார்த்து நாளை முடிவு செய்ய வேண்டும். அப்போ அந்தந்த வட்டாரத்தில் எப்போ பார்க்குறாங்களோ அவங்க முடிவு பண்ணிக்கிறாங்க. இது கொண்டாட்டத்தையோ இது அவர்களுடைய மகிழ்ச்சியையோ அவங்க இதை செலிப்ரேட் பண்ணுறது எந்த வகையிலையும் பாதிக்காது. இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு கேட்டாங்க, இதெல்லாம் எந்த அடிப்படையில் இந்த கேள்வி பிறக்கிறது பெரும்பாலும் அப்படின்னு கேட்டால், இந்த 4 நட்சத்திரம் அப்படிங்கிறது கரெக்டாக இருக்குன்னு நம்முடைய காரியங்களை செய்வதற்கு நம்ம பெரும்பாலும் நம்ம குறிப்பாக இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்து சமுதாய மக்கள் மத்தியில் ஒரு நம்பிக்கை இருக்கிறது. இஸ்லாம் அந்த நம்பிக்கையை பொறுத்த வரைக்கும் அது மூட நம்பிக்கையும் சொல்லுது. நட்சத்திரம் நட்சத்திரம் பாட்டுக்கு இருக்குது, அது நம்மளை ஒன்றும் செய்யலாது. கிரகங்கள் கிரகங்கள் பாட்டுக்கு இருக்குது, அதை நம்ம ஒன்றும் செய்ய இயலாது. அப்போ இந்த அடிப்படையிலான நம்பிக்கை இஸ்லாம் முழுமையாக மறுக்கிறது. நபில் நான் அதையும் தெளிவாக சொன்னாங்க, பெருநாள் என்றால் என்னண்டா, நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்குங்க, ஒரு வட்டாரத்தில் முடிவு செஞ்சு நீங்கள் பெருநாள்னு பண்ணிட்டாங்கன்னா அவங்க எல்லாரும் சேர்ந்து தொழுதுருவாங்க, அவங்க மகிழ்ச்சியாக இருப்பாங்க, அந்த நீங்கள் பூ புதுசாக கடை போட்டுருவாங்க, நல்லா சாப்பிட்டுக்குருவாங்க, அவங்களுக்கு மத்தியில் மகிழ்ச்சியை வெளிக்காட்டிக்கொள்ளக்கூடிய அளவிற்கு அந்த ஏற்பாடுகள் இருந்தால் போதும், அதுதான் பெருநாள் கொண்டாட்டங்கள் நபில் நாயகம் சொன்னாங்க. அப்போ இந்த கொண்டாட்டங்களுக்கு இதை கொண்டாடுவதற்கு உலகம் பூரா சேர்ந்து கொண்டாடணுங்கிற ஒரு அவசியம் இல்லை, பிரிவினே இல்லை, பிரிவினையினுடைய அடையாளம் இல்லை. அப்போ எல்லோரும் ஒரே நான் எல்லாருக்கும் இது பின்பற்றுவதற்கு வசதியாக இருக்கப்படணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சிஸ்டம் சொல்லப்பட்டிருக்கிறத ஒழிய இது குழப்புவதற்காகவோ பிரிவினைக்காகவோ அல்ல அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். இன்னொன்று இதில் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி உள்ள இந்த பிறை பார்த்து செய்கிறதுனா நம்ம ஏன் இன்னைக்கு கேள்வி கேட்குறோம் தெரியுமா? இன்றைக்கு வளர்ந்திருக்கக்கூடிய அறிவியல் வளர்ச்சி, குறிப்பாக தகவல் தொழில்நுட்ப பொருட்களுடைய வளர்ச்சி, இன்னும் தெளிவாக சொல்லணும்னா செல்ஃபோன்கள், இதனால தான் நம்ம பேசுகிறோம். உதாரணமாக நீங்கள் ஒரு 30 வருஷத்துக்கு முந்தி போங்க, 30 வருஷத்துக்கு பின்னாடி போயிருங்க, போய் யோசிச்சு பாருங்கள். ஈவன் வந்து ஏதாவது நம்ம கிராமங்களில் ஊர்களில் ஒரு வீட்டில் தான் வந்து லேண்ட்ஃபோன் டெலிஃபோனே இருக்கும். இந்தியாவில் இருக்கிற ஆளுகளுக்கு ஓமனில் எப்போ பிறந்தா கொண்டாடுங்கன்னாங்க தெரியறதுக்கு 1 மாதம் கடிதம் வரணும், இங்கே உள்ள ஆளுக்கு கடிதம் போடணும், நாங்கள் செவ்வாய்க்கிழமை பிறந்தா கொண்டாடினோம், அப்போ தான் அவங்களுக்கு தெரியும் ஓ அப்போ நமக்கு புதன்கிழமை தான் வந்திருக்கா அப்படின்னு. இப்போவும் ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. என்ன அப்படி நம்ம என்ன நினைக்கிறோம்னு சொன்னால், இந்த வசதி வாய்ப்புலாம் நம்ம நிரந்தரமானதுன்னு நினைக்கிறோம், அப்படிலாம் நிரந்தரமானது இல்லை. இன்றைக்கி உலகத்தில் ஒரு பெரிய பதட்டம் இருக்குது, பூமி சூடேறுகிறது, பூமி சூடேறிக்கொண்டே இருக்கிறது, குளோபல் வார்மிங் அப்படின்னு சொல்கிறாங்க, அதை சூடேறிக்கிட்டே இருக்குது. அதனால தான் கிளைமேட் சேஞ்ச் உலகத்தினுடைய இப்போ நிர்ணயிக்க முடியலையில. நம்ம தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை அக்டோபர் நவம்பர் டிசம்பரில் பெய்யணும், பெய்யலை. போன வருஷம் பெய்யாதோன்னு நினச்சிக்கிருந்தோம், டிசம்பரில் அடித்து ஊரையே காலி பண்ணிட்டு போயிடுச்சு. இந்த வருஷம் என்ன நடக்கும் தெரியல, ஏதோ புயல் வருதுன்னெலாம் சொன்னாங்க, அதுவும் புஷ்வானமாக போச்சான். இப்போ மழை பெய்யலை, அதில் பெய்ய வேண்டிய அளவுக்கு எதிர்பார்த்த அளவிற்கு ஒன்றும் பெய்யவில்லை. இப்படி பொய்த்து போகிறதுக்கெல்லாம் காரணம் உலகம் சூடேறி கொண்டிருக்கிறது, அதுக்கு பல காரணங்கள் சொல்கிறாங்க. இப்போ இந்த சூடேற்றத்தில் சூரியன் தானே கொஞ்சம் மாறி வரும், நம்ம விட்டு வைத்திருக்கக்கூடிய இந்த கோள்கள்லாம் விட்டுருக்காங்களே சேட்டிலைட்டு, இதெல்லாம் சூரியனுக்கு கீழே தானே இருக்குது, 2-3 டிகிரி செல்சியஸ் கூட சூடு வந்தால் போதும், அதெல்லாம் உரிய கீழே விழுந்துடும், அப்புறம் திருப்பி கடி வந்து மூடணும். அப்போ 2017 ஒரு இஸ்லாம், 2016 ஒரு இஸ்லாம்னு சிஸ்டம் மாற்றிக்கிட்டே இருக்க முடியும். நீங்கள் எல்லாருக்கும் பின்பற்ற ஒரு சிஸ்டத்தை சொல்லிட்டீங்கன்னா அந்த சிஸ்டம் பாட்டுக்கு போய்கிட்டே இருக்கும் என்ற அடிப்படையில் இது சொல்லப்பட்டதான ஒழிய, இது ஒரு எல்லாருங்க சிம்பிளிஃபை பண்ண ரொம்ப இலகுபடுத்தப்பட்ட ஒரு முறை அப்படிங்கிறத தாண்டி இதில் பிரிக்கிறதுக்கான எந்த அம்சமும் இல்லை. அதான் அவருடைய கேள்விக்கான பதில். அடுத்த கேள்வி,
இவங்க வந்து வேலை பேர் கள்ளக்குறிச்சி. ஆனால் இவங்க கொஞ்சம் நரவசாக இருக்கிறதுனால கேட்கறதுக்கு கொஞ்சம் கூச்சப்படுறாங்க, வேற ஒன்றும் இல்லை. என்ன கேட்குறாங்கன்னா, ஒரே கடவுளுக்கு தான் நம்ம எல்லாம் பிறந்தோம், நம்முடைய தாய் தாப்பா ஆதாம் அப்பான்னு சொல்கிறோம். அப்படி இருந்து கூட ஏன் நம்மளாம் தனித்தனியாக ஹிந்து முஸ்லீம் கிறிஸ்டின் சிக்கு சாயினி ஏன் பிரிஞ்சு கிடக்கிறோம், என்ன காரணம்னு கேட்குறாங்க. இஸ்லாம் ஒரே கடவுள் உலகத்துக்கு இது எல்லாருக்குமே தெரியுது. இப்படி ஒரே கடவுள் இந்த அடிப்படைகள்லாம் விளங்கி இருக்கும்போது வேறு விதமாக கூட கேட்பாங்க பல இடங்கள்ல. அப்படி கூட நம்ம எடுத்துக்கல அந்த கேள்வியை, பிரச்சனை இல்லை. என்ன அப்படின்னா, கடவுள் ஒருத்தர், அவருக்கு இவ்வளவு ஆற்றலும் சக்தியும் வல்லமையும் இருக்கிறது என்று சொன்னால் உலகம் ஏன் இவ்வளோ பிரிவாக கிடக்கு, இத்தனை மதமாக கிடக்கு, இத்தனை பிரிவுகளாக ஏன் கிடக்கிறது? அவர் ஆற்றல் சக்தி வல்லமை படைத்த அவர் எல்லாரையும் ஒரே மதமாக இஸ்லாம்டா இஸ்லாமா கிறித்தவம்டா கிறித்தவமாக வச்சுக்கிற வேண்டியது தானே என்று ஒரு கேள்வியை கேட்கலாம். அதுதாங்க மனித குலத்தை நம்ம முன்னாலே சொன்னோம், மனிதர்களுக்கும் மற்ற உயிரினங்களுக்கும் உள்ள வித்தியாசம் மனிதனுக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய பகுத்தறிவுங்க. இதை நான் புரிஞ்சுக்கிறேன், மனிதன் பகுத்தறிவு உள்ள ஒரு ஜீவன். பகுத்தறிவு உள்ளவன்டா இதோட சேர்த்த என்ன புரிஞ்சுக்கிறன்னு அப்படின்டா, இவன் வந்து மாறுபட்ட கருத்து கொள்வான், மாறுபட்ட கருத்து இவனுக்கு வரும். திருமறை குர்ஆன் இது ஏன் பிரிஞ்சு கிடக்கிறதுங்கிறது ஒரு அழகான காரணம் சொல்லுது. திருக்குறானில் 2வது அத்தியாயத்தில் 213வது வசனம், 213, அதில் என்ன சொல்லுதுன்னு சொன்னால், ஆரம்பத்தில் மனிதர்கள்லாம் ஒரே சமுதாயமாகவே இருந்தாங்க, மனிதர்கள் அனைவரும் ஒரே சமுதாயமாக இருந்தாங்க. அவர்களுக்கு இடையில் நல்லதை ஏவவும் தீயதை தடுக்கவும் தூதர்கள் எப்போ அனுப்பப்பட்டார்களோ அப்போ அவங்க கருத்து வேறுபாடு கொண்டார்கள், பொறாமை ஏற்பட்டது. எப்போவுமே பிரிவு எப்போ வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் எல்லாருமா சேர்ந்து ஒரு ஊர் இருக்குது, அந்த ஊரில் உள்ள ஒரு 5000 பேர் அந்த ஊரில் வசிக்கிறாங்க, 5000 பேர் குடிக்கிறான்னு வச்சுக்கிறோம், ஒரு பேச்சுக்கு 5000 பேரும் தண்ணி அடிக்கிறவன். இப்போ இங்கே இந்த ஊரில் எவன் சொல்லுவான் தண்ணி அடிக்கிறது தவறான விஷயம், உடம்பு கெடுத்துறேன், உங்களுடைய ஆரோக்கியத்துக்கு பாதிப்பு வரும்னா யார் பேசுவா? எல்லாரும் சேர்ந்து ஒன்றா இருப்பான், ஆனால் நல்லா இருக்கிறானா? நல்லா எல்லோரும் குடிநோயாளியாக பயிரில் இருப்பான், ஒன்றா இருக்கிறாங்கிறது சரி, நல்லா இருப்பானா? நல்லா இருக்க மாட்டான். யாராவது ஒருத்தன் வந்து ஏன்டா இப்படி தண்ணி அடிச்சு கெட்டு நாசமாக போயிடுறிய அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால், இதில் ஏற்கனவே பாதிக்கப்பட்டவங்க ஒரு 200 பேர் போய் அவனோட சேருவான், கரெக்டாக கருத்துன்னு சொல்கிறான், நாங்கள்லாம் ஏற்கனவே குடித்து குடிநோயாளியாக போய் நாசமாக போயிட்டோம் அப்படின்னு சேரும்போது 4800 பேர் இன்னொரு சைடில் இருப்பான். எங்கள் நாங்கள் எப்படி விட்டுட்டு வர்றது எங்கள் கொள்ளு? இன்றைக்கும் தமிழ்நாட்டில் வந்து மது விளக்கை கொண்டு வரணுங்கிறதுக்காக மது விளக்குக்கு எதிரான போராட்டங்கள் எல்லாம் நடந்தபோது குடிக்கிற ஆளுக்க எங்களுக்கு கடை திறந்துருக்கணும்னு போராட்டம் பண்ணாங்களே, இது இப்போ நம்ம ஜோக்கா சொல்லலை, உண்மையிலே நடந்த சம்பவம். எங்களுக்கு எங்கள் நாங்கள் குடிக்கிறது எங்கள் உரிமை, நான் குடிப்போம், கடையெல்லாம் பூட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு போராட்டம் நடந்துச்சு அங்கங்கே தனியாக. அதில் டிவிக்காரங்கள்லாம் மைக்கை கொண்டு போய் கருத்து கேட்பாங்க, ஒருத்தருக்கும் பேசையலாது, அவன் பேசுகிற மாதிரி நிலையில் இருந்தாவளோ பேசுவான், குடிச்சு தான் போராட்டமே பண்ணுவான். அப்போ இந்த மாதிரி வந்து இந்த ஊரில் போய் நீங்கள் எல்லாருமா சேர்ந்து குடிச்சுக்கிறதுண்டா பிரச்சனை இல்லை, நல்ல கருத்துன்னு ஒரு ஆள் சொன்னால் அதில் பிரிவு வந்துடும். இதை நான் விளங்கிக்கிறேன், மனிதனுக்கு பகுத்தறிவு வழங்கப்பட்டிருக்கிறது, மனிதன் சிந்திக்கக்கூடியவன், மனிதன் முரண்டு பிடிக்கக்கூடியவன், மனிதன் பழக்க வழக்கங்களுக்கு அடிமையானவன், ஒன்றரை செஞ்சே பழகிட்டான்னு வச்சுக்கிறேங்க, அதை நீங்கள் நிப்பாட்டணும் முயற்சி பண்ணீங்கன்னு சொன்னால் அதனால் அவன் டிஸ்டர்ப் ஆயிடுவான், உங்களை எதிர்ப்பான், கடுமையாக பேசுவான். அப்போ பிரிவினைகள் இவ்வளவு இருப்பது என்றால் அதற்கு நாம் தொடர்ச்சியாக ஒன்றை என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோமோ அது நல்லது நினைக்கிறோம். எப்போ புது கருத்து நல்ல கருத்து வருதோ அந்த கருத்தை கொஞ்சம் பேர் ஏற்றுக்கிறாங்க, நிறைய பேர் எதுக்குறாங்க. இந்த பகுத்தறிவோடு மனிதர்கள் வாழுகிறவரை இந்த உலகத்திலே வந்து இந்த பிரிவினைகள் எல்லாம் கட்டாயமாக இருக்குங்க. இப்படி தான் மனிதன் படைக்கப்பட்டிருக்கிறான். அப்படி இல்லைன்னா நம்ம வந்து ஆடு மாடு மாதிரி உள்ள ஒரு ஜீவனாக போயிடுவோம், எல்லாம் சேர்ந்து எல்லாம் நம்மளை யார் வேணும்னாலும் அவங்களுடைய விருப்பத்திற்கு தோதாக வழி நடத்தி விட்டு போகலாம். அப்போ மனித சமுதாயம் மத அடிப்படையில், நாடுகள் அடிப்படையில், இன்னும் ஏராளமான அடிப்படைகளை கருத்து வேறுபாடு கொண்டு கருத்துக்களால் பிரிந்து கிடக்கிறாங்கல்ல, இது அறிவு இருக்கிறதுங்கிறதுக்கான ஆதாரம். இதை நம்ம உழைக்கிறோம், அறிவு இருக்கிறவங்க தான் இப்படி இருக்க முடியும். இப்போ கடவுளுக்கு முடியுமா முடியாதான்னு கேட்டால், கடவுளுக்கு முடியும், கடவுள் இதை மனிதனுக்கு வழங்கியிருக்கிறார், கடவுள் விரும்பித்தான் வழங்கியிருக்கிறார். கடவுள் தான் விளக்கம் சொல்கிறாரு, நான் மனுஷனை ஒரே மாதிரியாக தான் படைத்தேன், எல்லாரும் ஒரு சமுதாயமாக தான் இருந்தாங்க, இவங்களுக்கு தூதர்களை அனுப்பி அப்பப்போ உபதேசம் செய்வோம், எப்போ நல்ல செய்தியை சொல்கிறவரும் தீமையை தடுக்கிறதுக்கு ஆள் வந்தாங்களோ அவங்களில் சில பேர் பொறாமை கொள்வாங்க, கருத்து வேறுபாடு கொள்வார்கள், பிரிவினை வரும். இது வந்துக்கிட்டு தான் இருக்குது, நான் தான் செய்கிறேங்கிறாரு. நீ கேட்குறீங்க அவருக்கு ஆற்றல் இல்லையா செய்யக்கூடாது, எனக்கு ஆற்றல் இருக்குது, நான் அப்படி செய்ய மாட்டேன் இப்படி செய்வேங்கிறார் கடவுள். கடவுளை போய் நம்ம கடவுள் என்று சொன்னால் அவனை யாரும் கேள்வி கேட்க முடியாது, இஸ்லாம் சொல்கிற கடவுளுக்கான ஒரு இலக்கணம். கடவுளை போய் நம்ம கேள்விலாம் கேட்கலாது, கடவுள் தான் நம்மை கேள்வி கேட்பார். இப்படி கடவுளை நம்பணும், இஸ்லாம் கடவுளை எப்படி சொல்லுகிறது என்று சொன்னால், கடவுளுக்கு மட்டும்தான் நம்மளுக்கு எல்லாரையும் கிண்டி கிண்டி கேள்வி கேட்கிற எல்லா அதிகாரமும் இருக்குது, நாம் போய் கடவுளை கேள்வி கேட்கறதுக்கு நம்மளுக்கு அதிகாரமே இல்லை. நீங்கள் நிறைய நேரங்களில் ஒரு யதார்த்தத்தை புரிந்து கொண்டு இங்கே அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால், இந்த இங்கே நிறைய பேர் பல நிறுவனங்களில் வேலை செய்வோம், நிறுவனங்களில் சொல்லப்படக்கூடிய ஒரு தத்துவம் என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு ஸ்லோகன்டே சொல்லலாம், அதை பாஸ் இஸ் ஆல்வேஸ் ரைட் இப்படி சொல்லுவாங்க.
அது நம்மளுக்கு தெரியும், முட்டாத்தரமான ஒரு வாதம் உண்டு, எஸ் சார்னு சொல்லணும். அப்போ தான் நீங்கள் நல்ல வேலை பார்க்குறாள். நீங்கள் எழுத்து பேசிட்டீங்க அப்படின்னு வச்சுக்கிறவங்க சொல்லணும், உங்களை தூக்குறதுக்குள்ள வழிவகைகள்லாம் நடந்து போகும். சாதாரணமாக உலகத்தில் உங்கள் சம்பளத்துக்கு அவர் முதலாளி கூட கிடையாது, அப்ரூவ் பண்ணுறாள். அவருக்கே இவ்வளவு பவரும் இவ்வளவு ஆற்றலும் இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால், உங்களை ஒன்றும் இல்லாமல் இருந்து படைத்து, இந்த உலகத்தை படைத்து, இந்த உலகத்தில் உள்ள எல்லாத்தையும் படைத்து, இதை நிர்வகித்து கொண்டிருக்கக்கூடிய ஒருத்தன்ட்ட போய் நம்ம கேள்வியாக கேளுமா? இந்த அடிப்படையை கடவுள் என்றால் இஸ்லாம் யாரை சொல்லுகிறது என்ற அடிப்படையை விளங்கி கொண்டோம் என்று சொன்னால், இதுதான் கடவுள் செய்திருக்கிறார் நம்ம விளங்கிக்கிற இயலும். அதான் அவருடைய கேள்விக்கான போய் அடுத்து. ஹலோ, என் பேர் பிஜு, கேளான்னு வருது. ஹிந்துக்கள் நெற்றியில் போட்டு தொடங்குண்டு, മുസ്ലിങ്ങൾ തൊട്ടാൽ അത് പ്രശ്നമാവുമെന്ന് പറയുന്നു, അത് തൊട്ടുകൂടാ എന്ന് പറയുന്നു, അത് എന്തുകൊണ്ടാണെന്നുള്ളത്? ഹിന്ദുക്കൾ പൊട്ട് വയ്ക്കാം, മുസ്ലിം വെച്ചൂടാ. പക്ഷെ മുസ്ലിങ്ങൾ അമ്പലങ്ങളിൽ പോകുന്നുണ്ട്, ക്രിസ്ത്യൻ പള്ളിയിൽ പോകുന്നുണ്ട്. അത് കോയിലുക്ക് പോരാങ്ങളാ, അമ്പലത്തിൽ പോരാങ്ങ, അമ്പലത്തിൽ കയറുന്നുണ്ട്, മുസ്ലിങ്ങൾ അമ്പലത്തിൽ കയറുന്നുണ്ട്, ഹിന്ദുക്കള് പള്ളി പോകുന്നുണ്ട്. അപ്പൊ ഹിന്ദുക്കള് മുസ്ലിങ്ങൾ പൊട്ട് തൊട്ടുകൂടാ എന്ന് പറയുന്നു, അത് കാരണം എന്താണെന്നുള്ളത്? அடுத்து அவங்க என்ன கேட்குறாங்கன்னு சொன்னால், இந்துக்கள் பொட்டு வைக்கிறோம் நாங்கள், முஸ்லீம்கள் பொட்டு வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்களே, ஏன் சொல்கிறீர்கள் அப்படின்னு. அங்கே அந்த பங்களாதேஷ் மாதிரி உள்ள நாடுகள்லாம் அலங்காரத்துக்காக அங்கே இருக்கக்கூடிய பெண்கள் பொட்டாக வச்சுக்கிடுவாங்க, அது பிரச்சனை இல்லை, அது ஒரு அலங்காரம்னு அவங்க நம்புகிறாங்க, முஸ்லீம் பெண்களே வச்சுக்கிடுவாங்க. அப்போ அலங்காரம்ன்ட்டு அவங்க நம்புறதுனால வைக்கிறாங்க. ஆனால் நம்ம தமிழகத்தில் வந்துக்கிட்டு பரவலாக இந்த பழக்கம் இல்லை. என்ன அப்படின்னு கேட்டால், அந்த பொட்டு வைப்புத்தல் என்பது பக்தியினுடைய ஒரு அடையாளமாக தான் வைக்கப்படுகிறது. போயிட்டு சாமி கும்பிட்டு அங்கே வந்து கும்பிடக்கூடிய இடத்துல அந்த திருநூறு குங்குமம் அதெல்லாம் வந்து அந்த சிலைக்கு முன்னால் வைக்கப்பட்டிருக்கும், அதை எடுத்து அவங்க நெத்தியில் வச்சுக்கிட்டு வருவாங்க. அது பக்தியினுடைய ஒரு அடையாளம், சாமி கும்பிட்டு வர்றங்கிறது வெளியே தெரியறதுக்கான ஒரு அடையாளம். சிலர் சந்தனம் பூசிக்கிட்டு வருவாங்க, இந்த மாதிரியெல்லாம் அடையாளம் செய்வாங்க. அப்போ என்ன அப்படின்னு கேட்டால், மற்ற கொள்கை மற்ற நம்பிக்கை உள்ளவர்கள் அவர்களுடைய வழிபாடுகளாக எதை செய்கிறாங்களோ அதை ஒரே ஒரு இறைவனை வணங்குற நீ செய்யக்கூடாது அப்படிங்கிற தடை இருக்கிறதுனால முஸ்லீம்கள் வந்துட்டு அதை பரவலாக செய்கிறதில்லை. அது வந்து இப்போ கூடாது, முஸ்லீம்கள் வந்து செய்யக்கூடாது. யாராவது ஒரு ஸ்டிக்கர் போட்டு வாங்கினேன், அது எனக்கு மஞ்சள் அப்படி பிறை மாதிரி அழகாக தெரியுது, அழகாக ஒட்டியிருக்கிறேன், பார்க்குறதுக்கு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னால், அலங்காரமாக பெண்களுக்கு அலங்காரமாக இருக்குன்னு அவங்க நம்பினாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் அதை நம்ம தடுக்க இயலாது. ஆனால் அது வந்து நம்பிக்கையினுடைய ஒரு அம்சம், மனைபாட்டினுடைய ஒரு அம்சம் அப்படின்னு சொல்லி நினச்சாங்கன்னா அதை இஸ்லாம் தடை செய்யும். முஸ்லீம்கள் நீங்கள் இந்த எம்மதமும் சம்மதம் என்ற கொள்கையின் பக்கம் வரமாட்டேங்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இப்போங்க இந்த ஒரு அடிப்படையை நான் விளங்கி கொள்ள வேண்டும் என்று சொன்னால், ஏன் இருக்க மாட்டேங்கிறாங்க அதுக்கு காரணம் இருக்கிறது. இதை விளங்கி கொள்ள வேண்டும் என்று சொன்னால், இஸ்லாம் வந்துங்க ஒரு கொள்கையை சொல்லுகிறது. அந்த கொள்கையை எப்படி சொல்லுது அப்படின்னு கேட்டால், வணக்கத்திற்குரிய கடவுள் ஏக இறைவன் ஒருவனை தவிர வேறு யாரும் இல்லைன்னு இஸ்லாம் சொல்லுகிறது. இதுதான் இஸ்லாம் சொல்லக்கூடிய கொள்கை. அப்போ வேறு எதையும் வணங்கக்கூடாதுங்கிறது அதில் உள்ள முதல் பொருளே. அப்போ இதில் வந்துக்கிட்டு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்றா, இதை நீங்கள் விளங்கி கொண்டு மற்றவர்கள் புரிந்து கொண்டு, சரி ஒரு முஸ்லீம் அவர் ஓர் இறைவனை வணங்குறவர் அப்படித்தான் இருப்பார் அப்படின்ட்டு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால், அதில் வந்து எந்த பிரச்சனைகளும் வராதுங்க. இதை புரிய மறுக்கக்கூடிய காரணத்தினால், என்ன மாதிரி நீனு இருக்கணும்னு நம்ம எப்போ சொல்கிறோமோ அப்போ தான் பிரச்சனை வருது. இன்னும் இதை இன்னும் தெளிவாக புரிஞ்சுக்கிறனு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால், நம்ம இப்போ இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்திருக்கிறோம். ஏற்பாடு செய்யும்போதே நேற்று இந்த ஆலோசனைகளில் பேசிக்கிட்டாங்க, நிறைய முஸ்லீம் அல்லாத நண்பர்கள் வருவாங்க, இவங்களில் வந்து நான்வெஜ் சாப்பிடாத ஆட்கள் வருவாங்க. ஏன்னா பொதுவாக விருந்து நான்வெஜ்ஜாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு, மாமிச உணவு அது மாதிரி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு, சாப்பிடாதவங்க வருவாங்க. அவங்களுக்கு வெஜிடேரியன் சாப்பாடு எப்படி கொடுக்குறது, இதுக்கு என்னென்ன எப்படி கண்டுபிடிக்கிறது, யார் யார் இப்படி சாப்பிடுவாங்கன்னு கண்டுபிடிக்கிறதுலாம் பேசிக்கிட்டாங்க. அப்போ என்ன அப்படின்னு கேட்டால், அவர் வந்து நான்வெஜ்ஜு, அவர் வெஜ்ஜு, நம்ம வெஜ்ஜு சாப்பிட்றவர் நான்வெஜ் சாப்பிட மாட்டார்னு புரிஞ்சு வச்சுருக்கிறோம். அதனால் அவருடைய உணர்வுக்கு மதிப்பளித்து அவர் எதுக்கு என்ன அவருக்கு தேவையோ அதோட முடிச்சுக்கிறோம்னு நம்ம விரும்புகிறோம். இதுதான் முஸ்லீம்களை பொறுத்த வரைக்கும் கடவுள் நம்பிக்கையிட்டே வெஜிடேரியனுங்க, அவ்வளோதான். ஒன்றை தவிர வேறு எதுக்கும் போக மாட்டாங்க, நம்பிக்கை இல்லை, சாப்பாட்டில் இல்லை. அப்போ இதில் வந்து இவங்க இந்த ஒன்றில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால், இருந்துட்டு போட்டு விட்டுறதில் ஒரு தவறும் இல்லை. இது வந்து எந்த வகையிலும் தொந்தரவாகவோ யாரையும் தொந்தரவு பண்ணக்கூடிய காரியமாகவோ இருக்காது. அவங்கவங்க அவங்க எந்த நம்பிக்கையை பொருந்தி இருக்கிறார்களோ, எந்த நம்பிக்கையை விளங்கி நடைமுறைப்படுத்துகிறார்களோ, அந்த நம்பிக்கையில் முழுமையான ஆட்களாக இருக்கணுமே ஒழிய, அதை விட்டுவிட்டு எல்லாரும் எல்லா நம்பிக்கைக்கும் வர்றதும் வந்து முரண்பட்ட விஷயம் தானங்க. அதாவது இப்போ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து இதை கருப்புங்கிறேன், சரி நான் இதே வெள்ளையும் சொல்கிறேன், இது வெள்ளை அப்படின்னு நானே சொல்கிறேன். இப்போ நீ என்ன கேட்கணும், கருப்புன்னு சொன்னீங்க சரி கருப்பாக தெரியுதுங்க, வெள்ளைன்ட்டு அதே போய் சொன்னீங்கன்னா எப்படிங்க வெள்ளை அப்படின்னு கேட்கணுமா இல்லை, கேள்வி கேட்கணும். இதுதான் ஒரு இயற்கையான அறிவு நமக்கு கற்றுத்தரக்கூடிய பாடம். அப்போ நம்ம இப்போ என்ன எந்த நிலையில் இருக்கிறோம் இந்த நம்பிக்கையை பொறுத்த வரைங்க அப்படின்னு கேட்டால், கருப்பு ஆமாம், வெள்ளை ஆமாம், அது எப்படி சரியாக வரும்,
சரியா வராது. இப்ப என்ன அப்படின்றா, ஒரு மதம் என்ன சொல்கிறது என்று சொன்னால், ஒரு வணக்கத்திற்குரிய கடவுள் ஒரு கடவுளை தவிர யாரும் இல்லைன்னு சொல்லுது. ஒன்று என்ற சொல்கிறது என்று சொன்னால், கடவுள், கடவுளுடைய குமாரன், பரிசுத்தாவி இவங்கெல்லாம் கடவுள்னு சொல்லுது, மூணு கடவுள்னு சொல்லுது. ஒரு மதம் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னால், கடவுள் இருக்கிறாரு, 33 கோடி தேவர்கள் இருக்கிறார்கள், அவர்களும் வணக்கத்திற்குரியவர்கள்னு சொல்லுது. இது வேறு வேறு கொள்கை, அவங்கவுங்க அவங்க கொள்கையில் இருந்துட்டாங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லை. நாம் ஒவ்வொரு கொள்கைக்கும் இந்த கொள்கைக்கு வர வேண்டிய, அதை ஏற்றுக்கொள்ள வேண்டிய, இவர் இந்த கொள்கையில் தான் இருக்கிறார், இவர் இந்த கொள்கைக்காரர் என்று நினைத்து மதிப்பு மரியாதை கொடுத்தா போதும். அது தப்பு சரிங்கிற கருத்து நம்ம உள்ளத்துக்குள்ளே இருக்குது. அப்படித்தான் அவர் கொள்கை அதுன்னு நம்ம மரியாதை கொடுத்து கொண்டோம் என்று சொன்னால் பிரச்சனை முடிஞ்சிருமே ஒழிய, இந்த என் கொள்கையை நீனும் பின்பற்றணும், உன் கொள்கையை நானும் சேர்ந்து பின்பற்றணும் அப்படின்னு சொன்னால் அது ஒரு முரண்பாடான நிலைப்பாடு. இந்த முரண்பாடை நம்ம வாழ்க்கையில் எடுக்கிறதில்ல, நம்மளுடைய சுய வாழ்க்கையில் இந்த முரண்பாடான நிலைப்பாடுகளை யாருமே எடுக்கிறதில்ல. கருப்பு வெள்ளையும் ஒன்றுன்னு சொல்ல மாட்டோம், சிவப்பு ஊவாவும் ஒன்றுன்னு சொல்ல மாட்டோம், அது மாதிரி எல்லாம் ஒன்றும் இல்லை, வித்தியாசப்பட்டது. இப்போ வித்தியாசப்பட்டதில் அவரவர்கள் அவருடைய தனித்துவத்தோடு இருக்கட்டும், நம்ம சேர்ந்து வாழ்வோம், அதில் எந்த தடையும் பிரச்சனையும் வராது என்று புரிந்து கொண்டோம் என்று சொன்னால் இந்த சிக்கல் இருக்காது. அடுத்த கேள்வி. வணக்கங்க, என் பேர் ஸ்டீஃபன், திருநெல்வேலி. இப்போ ஆண்களுக்கு வந்து சுண்ணத் பண்ணுறீங்க, சரி, ஆனால் பெண்களுக்கு அந்த மாதிரி சுண்ணத்து எதுவும் பண்ணுறீங்களா? இல்லைன்னா ஏன் இல்லை? சரி, ஓகே. பெண்களுக்கு ஏன் பண்ணுறது இல்லைங்கிற கேள்விக்கு நம்ம முதல்ல பதில் சொல்லிடுவோம். இப்போ நிறைய பேர் வந்துக்கிட்டு சேவ் பண்ணிட்டு வந்திருக்கிறோம், பெண்கள் ஏன் சேவ் பண்ணுறதில்ல அப்படின்னு தாடி இல்லை சேவ் பண்ணுறதில்ல, இதுதான் இதுக்கு பதில். விஷயம் வந்து பதில் லேசானது தானே. ஆண்கள் டெய்லி சேவ் பண்ணுறாங்க, பெண்கள் ஏன் சேவ் பண்ணுறதுனா தாடி இல்லை சேவ் பண்ணுறதில்ல, அதுதான் முதல் ரெண்டாவது கேள்விக்கு பதில். முதல் கேள்விக்கு பதில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் இந்த சுண்ணத்து ஏன் பண்ணுகிறீர்கள் என்று சொன்னால், இந்த ஆண் உறுப்புக்கு மேலே வந்து பிறக்கும்போது ஆண் குழந்தைகளுக்கு வந்து அதிகப்படியான தோல் இருக்குது, கொஞ்சம் இந்த தோல் தாயுடைய வயிற்றில் இருக்கும்போது தேவைப்படுகிறது. அதனால் இப்போ நிறைய இருக்குது, நம்ம வெளியே வந்தோன்னா இதை மட்டும் கட் பண்ணுறது இல்லை. பிறக்கும்போது குழந்தை பெரிய தொப்புள் கொடியோடு பிறக்கும், தொப்புள் கொடி தான் தாய்க்கும் பிள்ளைக்கும் உள்ள கனெக்ஷன். வெளியே வந்தோன்னா முதல்ல தொப்புள் கொடியை தான் வெட்டி எடுப்பாங்க, பாதியாக வெட்டி விட்டுருவாங்க, அந்த தொப்புள் நீளமாக இருக்கும், அதுக்கு பிறகு அந்த தொப்புளை ஒட்டின மாதிரி வெட்டி விட்டுட்டு அதில் மருந்தெல்லாம் சாம்பல் அது இப்போ இருக்கக்கூடிய கிரீம்கள்லாம் போடுவாங்க, தேடுவாங்க. அந்த மாதிரியே ஆணுறுப்புக்கு மேல் இருக்கக்கூடிய தோல் அதிகபட்சமாக வைக்கப்பட்டிருக்கிறது. ஏன் வைக்கப்பட்டிருக்குன்ற அறிவியல் காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஆண் அந்த குழந்தை வயிற்றுக்குள் இருக்கும்போது அந்த ஆணுறுப்பினுடைய முன்பகுதி இருக்க, அந்த பகுதி ரொம்ப சென்சிட்டிவான ஒரு பகுதி. தாயினுடைய வயிற்றுக்குள் ஒரு குழந்தை இருக்கும்போது அந்த குழந்தை ஏறத்தால குழந்தையாக உருவம் பெற்றதிலிருந்து பிறக்கிற வரைக்கும் தண்ணிக்குள்ளே தான் கிடக்கு, தண்ணீருக்குள்ளே தான் கிடக்கிறது. அப்போ தண்ணீருக்குள்ளே கிடக்கும்போது அந்த பகுதி தண்ணீருக்கு எக்ஸ்போஸ் ஆகி இருந்துச்சு மூடப்படாமல் என்று சொன்னால், அந்த பகுதியில் கிருமிகள் தொற்றலாம், வேறு பிரச்சனைகள் வரலாம், அந்த பகுதியினுடைய இன்னும் சென்சிட்டிவாக வெளியே பிறந்தவொன்னே இருக்கணுமோ அந்த சென்சிட்டிவிட்டி இல்லாமல் போகலாம், இந்த காரணங்களுக்காக அது மூடப்பட்டிருக்கிறது. இன்னும் சிம்பிளாக விளைக்கிறேன் அப்படின்னு சொன்னால், ஆரஞ்சு பழம் வாங்கிட்டு வர்றோம், வாங்கிட்டு வந்து உள்ளே உள்ளதை தான் சாப்பிட போகிறோம், ஆனால் தோலை எடுத்துகிட்டு தான் சாப்பிடுவோம். அப்போ ஆரஞ்சு பழம் வரும்போதே நேராக பழமாக வந்துட வேண்டியதானே, ஏன் தோல் இருக்குன்னு கேட்டோம்னா பாதுகாப்புக்காக இருக்கிறது. அது மரத்தில் இருக்கிற வரைக்கும் அந்த ஆரஞ்சுக்கு தோல் தேவை, மரத்தை விட்டு வெளியெடுத்து நம்ம சாப்பிடணும்னு சொன்னால் தோல் தேவையில்லை. பிறந்ததற்கு பிறகு இது அகற்றப்பட வேண்டும் என்று அறிவியல் சொல்கிறது. எல்லாரும் இன்றைக்கி முஸ்லீம்கள் மட்டும் செய்கிறதில்லை, ஐரோப்பிய நாடுகளில் பிறக்கிற எல்லா குழந்தைகளுக்கும் செய்யப்படுகிறது, செஞ்சிடுறாங்க. இதை ஏன் செய்கிறார்கள் என்று சொன்னால், இந்த தோல் தாய் வயிற்றில் இருக்கும்போது தான் தேவை, வெளியே வந்தவொடனே நீக்கலை அப்படின்னு சொன்னால் அது வேறு வகையான உபத்திரவதைகளை பிள்ளைகளுக்கு உருவாக்கும், கஷ்டங்களை உருவாக்கும். என்ன அப்படின்ட்டா, இவன் சிறுநீர் கழிக்கும் போது சிறுநீர் முழுவதுமாக முதல்ல வெளியேறாது, தோல் மேலே மூடிக்கிட்டு இருந்துச்சுட்டா சிறுநீர் தங்கி இருக்கும், அதில் வந்து பல வகையான கிருமிகள் இருக்கும். உடம்புல எந்த அளவுக்கு கிருமி தொற்று இருக்கிறதுங்கிறத அளவிடுவதற்கு சிறுநீர் எடுத்து சோதனை பண்ணக்கூடிய மருத்துவ முறை ஒன்று இருக்கா இல்லையா? யூரின் டெஸ்ட் எடுத்து போய் எடுத்து பாருங்கன்னு சொல்கிறாங்க, என்னண்டா என்ன அவுட் போகுது, அதில் என்ன கிருமி தொற்றுகள் இருக்கிறது, என்ன இருக்கிறதுன்னு பார்க்குறதுக்காக. அப்போ சிறுநீர் என்பது உடலுக்கு தேவையில்லாத பொருள்கள் வெளியேறுகிறது, அது உடம்புல ஒரு இடத்துல தங்கி நின்றுச்சுன்னா தேவையில்லாத பிரச்சனை இல்லை உண்டாக்குமா இல்லையா? அப்போ வெட்டி எடுத்து விடுவது எல்லோருக்கும் நல்லது, ஆரோக்கியத்திற்கு அனைவருக்கும் நல்லது. இஸ்லாம் சொல்லக்கூடிய ஒன்றாக இருந்தாலும் ஆரோக்கிய அடிப்படையில் யோசித்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இந்த அதிகப்படியான தோல் தாய் வயிற்றில் இருக்கும்போது தேவை, வெளியே வந்தால் தேவையில்லை. வெளியே வந்துட்டால் வெட்டி எடுக்கிறது பிள்ளைக்கு ஆரோக்கியமானது என்ற அடிப்படையில் தான் இது வந்துக்கிட்டு இஸ்லாம் சொல்லியிருக்கு. நபிகள் நாயகம் கற்று தந்தாங்க சுண்ணத்து அப்படின்னு சொல்கிறேன்டா, நபிகள் நாயகம் அவர்கள் காட்டி தந்தார்கள். இது நபிகள் நாயகம் என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்டால், இறை தூதர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், கிறித்தவர்கள் ஆபிரஹாம்னு சொல்லுவாங்க, அவருக்கே அவரே அவருக்கு விருத்த சேதனம் செய்து கொண்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, என்று அவங்க செஞ்சுக்கிட்டாங்க என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ அதனால் நீண்ட காலமாக நடைமுறையில் இருப்பது மனித வாழ்க்கைக்கு ஆரோக்கியத்திற்கு மிக நல்லது என்ற அடிப்படையில் அதை இஸ்லாம் கடமையாக்கியிருக்கிறது. எல்லாரும் செஞ்சுக்கலாம், எல்லாரும் செஞ்சுக்கிறது ஆரோக்கியத்திற்கு சிறந்தது தான்.
சார் வணக்கம், என் பேர் சுந்தர், நான் சென்னை. அதாவது சார், திருமணம் வந்து முஸ்லீம்ல முஸ்லீம் செய்கிறாங்க, இந்துக்கள்ல இந்துக்கு செய்கிறாங்க. ஆனால் வந்து முஸ்லீம் பொண்ணையோ இல்லை இந்துக்கள் பொண்ணையோ ரெண்டு பேரும் வந்து காதலிச்சு திருமணம் பண்ணால் அதை எதிர்க்கிறாங்களா? அது ஏன் சார்? சரி சார், இஸ்லாத்தில் நீங்கள் வந்துட்டு கலப்பு திருமணத்தை ஏற்றுக்கிறது இல்லையான்னு கேட்குறாரு. கலப்பு திருமணம் சொல்கிறாங்க இப்போ மதம் மாறி. ஈவன் வந்து நம்ம நாட்டில் வந்துக்கிட்டு சாதி மாறி திருமணம் செய்து கொள்வது கூட கலப்பு திருமணம் அப்படின்னு தான் அழைக்கப்படுகிறது. அப்போ இந்த கலப்பு திருமணத்தை வந்து இதெல்லாம் இஸ்லாம் ஏற்றுக்கொள்கிறதா அப்படின்னாட்டா ஏற்றுக்கிறது இல்லை. ஏன் ஏற்றுக்கொள்வதில்லை அப்படின்டா, இந்த திருமணம்ங்கிறது ஏன் செய்யப்படுகிறது அப்படின்னு யோசிச்சிங்கண்டா, ஒரு ஆணும் பெண்ணும் அவர்களுடைய வாழ்க்கையிலே கூடி மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் திருமணம் செய்யப்படுகிறது. அப்போ இந்த மகிழ்ச்சியை தராத எந்த காரணமாக இருந்தாலும் அதை வந்து நம்ம ஆதரிக்க இயலாதுங்கிறது தான் இஸ்லாத்தினுடைய நிலைப்பாடு. இப்போ கலப்பு திருமணம் என்று எப்போது சொல்லப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால், ஒருவர் இரண்டு பேர் திருமணம் பண்ணிக்கிறாங்க, அவங்க யாராகவும் இருக்கட்டும், ஆண் ஒரு ஜாதி மதம் பெண் ஒரு மதம், இப்படி திருமணம் பண்ணிக்கிட்டு இப்போ குறிப்பாக முஸ்லீம்கள் அந்த ஆணோ பெண்ணோ ஒரு இந்து மதத்தை சார்ந்தவங்களோ கிறிஸ்தவ மதத்தை சார்ந்தவரோட திருமணம் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்டா என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த திருமண உறவு ஆரம்பத்தில் வந்து அவங்க காதலிக்கிறாங்க, என்ன செய்கிறாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிச்சிருக்கு, ஒரு இடத்துல வேலை செய்கிறாங்கங்கிற ஏதோ காரணங்களால் திருமணம் செய்து கொள்கிறார்கள். திருமணம் செய்த உடனே பிரச்சனை தொடங்கிடும். எப்படி வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆரம்பத்தில் ஒரு இனக்கவர்ச்சி இருக்குது, ஆண் பெண்ங்கிற ஒரு இனக்கவர்ச்சி, அந்த வயசுக்கே உள்ள கவர்ச்சி தான் இருக்கும். இந்த திருமணம் பண்ணாதுக்கு பிறகு உள்ள சிரமங்கள் சிக்கல்கள் எல்லாம் அவங்களுக்கு தெரியாது. அப்போ அதை யோசிக்கவும் மாட்டாங்க, மூளை அப்போ அதை யோசிக்கவும் செய்யாது. திருமணம் பண்ணதுக்கு பிறகு என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க வந்து குழந்தை பிறந்துருச்சுங்க, குழந்தைக்கு பேர் வைக்கணும். இப்போ என்ன பேர் வைப்பீங்க? அந்த பெண்மணி வந்துக்கிட்டு முஸ்லீம்னு வச்சுக்கிடுவோம், அது சொல்லும் முகமதுன்னு பேர் வைக்கணும். அந்த அவர் வந்து ஹிந்து, அவர் சொல்லுவார் முருகன்னு பேர் வைக்கணும். ஒரு அப்போவே பிரச்சனை தொடங்கிடும். ஒத்து போயிட்டால் பிரச்சனை இல்லை, யாராவது ஒரு ஆள்கிட்ட நீதி கேட்போம்ட்டு போனால் என்ன பிரச்சனை, முகமது முருகன் வச்சு விடு அப்படின்னு சொல்லிடுவார். இவன் வச்சாச்சு பேரை, இவன் ஸ்கூலுக்கு போயிட்டான், ஸ்கூலுக்கு போயிட்டு முத நாளே வருவான், நீலாம் ஒரு அப்பா நீலாம் ஒரு அம்மாவா, ஸ்கூலில் எல்லோரும் நீ எதிரா சேர்ந்து, இப்படி நாட்டில் பலமுறை இருக்கா இல்லையா, இதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனோபோக்கமும் நம்ம ஊரில் இருக்கா இல்லையா? அப்போ இஸ்லாம் என்ன சொல்கிறது என்று சொன்னால், திருமணம் என்பது ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்து மகிழ்ச்சியாக வாழ்வதற்காக செய்யப்படக்கூடியது, அது சிக்கல் சிரமங்கள் நிறைந்ததாக இருக்கக்கூடாது. அப்போ குறிப்பாக அவர்கள் பின்பற்றக்கூடிய கொள்கை அடிப்படையில், அவங்க ரெண்டு பேரும் ஏதாவது ஒரு கொள்கையை சார்ந்தவங்களாக இருக்கணும். இஸ்லாம் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டால், ஒரு கொள்கையில் ரெண்டு பேர் இருங்க, இருந்துக்கிட்டு திருமணம் பண்ணிக்கிறங்க, அந்த கொள்கையை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறது. இது இஸ்லாம் மட்டும் சொல்கிறது இல்லைங்க, இன்றைக்கு வந்துக்கிட்டு உலக நாடுகளில் ஏராளமான நாடுகளில் சட்டம் இருக்கா இல்லையா? அந்த நாட்டினுடைய குடிமக்களான ஆண்கள் அந்த நாட்டு குடிமக்களான பெண்களைத்தான் திருமணம் செய்து கொள்ள வேண்டும். அவங்க ஏதோ பல காரணங்களுக்கு அந்த சட்டத்தை போடுறாங்க. எங்கள் நாட்டு குடிமக்கள் வெளிநாட்டு பெண்களை திருமணம் செய்து எங்கள் நாட்டுக்கு கொண்டு வரக்கூடாது, சட்டம் இருக்குது, பல நாடுகளிலே சட்டம் இருக்கிறது. அப்போ எங்கள் நாட்டு மாறி ஆண்கள் பெண்கள் வெளிநாட்டில் உள்ள ஆண்களை திருமணம் செய்து கொள்ளக்கூடாது, நாடுகளில் சட்டம் இருக்குது. அப்போ அவங்க அந்த அப்படி வெளிநாடுகளில் திருமணம் செய்து கொள்ளக்கூடிய காரணத்தினால் நாட்டில் சட்ட சிக்கல் இருக்குது, நாட்டில் பெண்கள் இருக்கிறார்கள், அவர்கள் திருமணம் செய்யப்பட வேண்டும், கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் அவங்க மாறணும், இதற்கு இமிக்ரேஷன் லா இருக்குது, பல பிரச்சனைகள் இருக்கிறதுனால அவங்க சட்டம் போட்டு வச்சுருக்காங்க. அப்போ இந்த அடிப்படையில் நாம் யோசித்தோம் என்று சொன்னால், இது வந்து மகிழ்ச்சியாக வாழ்வதற்காக ரெண்டு பேர் சேர்றது, இந்த மகிழ்ச்சியை குலைக்கும் வண்ணமாக இந்த வாழ்க்கை அமைந்துவிடக்கூடாது என்பதனால் இஸ்லாம் சொல்லுது, ரெண்டு பேரும் ஏதாவது ஒரு கொள்கையில் இருங்க. ரெண்டு பேரும் எப்படி ஒரு சிட்டிசன்ஷிப் ஒரு பாஸ்போர்ட் உள்ள ஆள்களாக திருமணம் பண்ணிக்கிறேன்னு சொல்கிறாங்களோ, மாதிரி கொள்கை ஒன்றா இருக்கணும்னு சொல்லுது. இதுதான் இஸ்லாம் அதை தடுப்பதற்கான காரணம். என்னோட பேர் மணி என்ன, கள்ளக்குறிச்சி சேர்ந்தவன். நான் வந்து என்ன கேள்வி கேட்குறேன்னா, இப்போ மக்கா முஸ்லீமுக்கு முஸ்லீம்கள்லாம் மக்காவுக்கு போகிறீங்களா, அதில் வந்து முஸ்லீம் மட்டும்தான் போகணுமா இல்லை இந்துக்களும் போகலாமா? மக்காவுக்கு போகிறீங்க முஸ்லீம்கள்லாம், அப்போ முஸ்லீம்கள் மட்டும்தான் போகணுமா அப்படின்னு கேட்குறாரு. ஆமாம், முஸ்லீம்கள் மட்டும்தான் போகணும்ன்ற இருக்குது இஸ்லாத்தில். ஏன் அப்படின்னு காரணம் கேட்டீங்க அப்படின்டா, மக்காவில் இருக்கக்கூடிய ஆலயம் பள்ளிவாசல் இருக்குதே, அது வந்து ஏகத்துவ கொள்கையினுடைய ஓர் தெய்வ வழிபாட்டினுடைய ஒரு இறைவனை வணங்கக்கூடிய வழிபாட்டினுடைய சிம்பிள் அதனுடைய அடையாள சின்னமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு முஸ்லீம்கள் பார்க்கணும். இஸ்லாம் அப்படி சொல்லுகிறது, அது அடையாள சின்னம், ஏக இறைவனை வணங்குவதற்காக உலகத்தில் முதல் முதலில் கட்டப்பட்ட ஆலயம், அது வந்து ஒரு இறைவனை வணங்குறவங்க மட்டும்தான் அந்த ஆலயத்துக்குள்ளே வளரணும் அப்படின்னு. இதை கேட்கும்போது உங்களுக்கு ஒரு எண்ணம் தோன்றலாம், என்ன அப்படின்னாட்டா, எல்லாம் ஒன்றுங்கிறீங்க, எல்லாம் உருதாய் மக்கள்ங்கிறீங்க,
எல்லாம் ஒரே ஒரு தாய் தகப்பனுக்கு பிறந்தவங்கிறீங்க, அப்புறம் நாங்கள்லாம் உங்கள் ஆலயக்குள்ளே வளக்கூடாதுன்னு சொல்கிறீங்க, இது தீண்டாமை இல்லையா? இது தீண்டாமை மாதிரி தானே இருக்குது அப்படின்னு. நீங்கள் இங்கே இருக்கிற பள்ளிவாசலுக்குள்ளே போங்க, உங்களை யாருன்னு யாருமே கேட்க மாட்டாங்க. நீங்கள் யார், என்ன மதம், எந்த நாடுன்னெலாம் யாரும் கேட்க மாட்டாங்க. நீங்கள் போய் பக்கத்தில் நின்று தொழுங்க. இந்த ஊருடைய சிட்டிசன், உயர்ந்த உலகம் நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்களா யாராவது, அப்படிலாம் யாரும் நினைக்கிறது இல்லை. அந்த ஊர் ஆளோட போய் தொழுங்க, யாருமே கெடுக்கிற மாட்டாங்க. உள்ளே போனால் எந்த வித்தியாசமும் இல்லை. இந்த ஆலயத்திற்கு மட்டும் ஏன் இந்த கட்டுப்பாடு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால், இந்த ஆலயத்தில் வழங்கப்படுகின்ற வணக்க வழிபாடுகளே வேறு விதமானது. அங்கே போனால் அங்கே நடக்கக்கூடிய எல்லா வழிபாடுகளும் உரு தெய்வ வழிபாடு, ஏகத்துவ கொள்கையை நிலைநிறுத்தக்கூடிய வண்ணமாக மட்டுமே இருக்கும் எல்லாமே. அப்போ அதனால் அதை செய்வதற்கு அந்த கொள்கையில் நம்பிக்கை இருக்கணுமா இல்லையா? அப்போ அதனால் தீண்டாமை இல்லை என்று ஏன் சொல்கிறோம்? உள்ள பள்ளிவாசல்களோட ஓடமாட்டேங்கிறீங்க, அப்புறம் தீண்டாமை இல்லைங்கிறீங்கன்னு கேட்டால் தீண்டாமை இல்லை ஏன் சொல்கிறோம் என்று சொன்னால், இஸ்லாம் இதன் மூலமாக என்ன கருத்தை சொல்லுகிறது என்றால், நீங்கள் யார் வேண்மாண்டாலும் இந்த கொள்கையை ஏற்றுக்கறலாம். என்ன, நான் கிரிட்டிசைஸ் பண்ணுறதுக்காக இல்லை விமர்சிப்பதற்காக சொல்லலை, புரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு விளக்கம் சொல்கிறேன். இன்ன சாதியை சார்ந்தவர் இந்த கோவிலுக்குள் இந்த இடத்துக்குள் வரக்கூடாது என்று சொன்னால் அவர் எப்போவுமே போக முடியாது, எப்போவுமே அங்கே போக முடியாது. ஏன்டா அவர் பிறவி அப்படி, இஸ்லாம் அப்படி சொல்லலை. இவர் பிறவி என்னவாக இருந்தாலும் சரி, இவர் ஒரு பேச்சுக்காவது இந்த கொள்கையை நான் ஏற்றுக்கொண்டேன்னு சொல்லிட்டாருன்னா முடிஞ்சு வச்சு, அவர் அங்கே போக தகுதியை பெற்றுவார். இந்த கொள்கையை சும்மா ஒரு பேச்சுக்கு அங்கே போய் என்ன இருக்குன்னு பார்த்துட்டு வருவோமேங்கிறதுக்கு எங்கள்கிட்ட சொல்கிறாரு, நான் இந்த கொள்கையை ஏற்றுக்கிட்டேன், நான் இந்த மார்க்கத்தில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. தாராளமாக நீங்கள் போகலாம், வரலாம், பார்க்கலாம். அப்போ என்ன வித்தியாசத்தை விளங்க வேண்டும், எதனால் வந்து இந்த தடை சாதிய கொடுமைகள் மாதிரி உள்ள ஏற்றதாழ்வு பிரவிக்கக்கூடியது, தீண்டாமை மாதிரி உள்ளது இல்லைன்னு சொல்கிறோம்டா, இது வந்து யாருக்கும் நிரந்தர தடை இல்லை, கொள்கையை ஏற்றுக்கிட்டோம்னு சொல்லிட்டாங்கன்னு சொன்னால் எல்லோரும் போகலாம். அப்போ கொள்கையை ஏற்காதவர்கள் போக முடியாது, இது பிறப்பால் வர்றதுலாம் இல்லை. இஸ்லாத்தீமைய நம்பிக்கை என்பது பிறப்பால் வருவதும் இல்லை. ஒருத்தன் பிறப்பால் பிறந்து அப்துல் ரஹ்மான்னு பேர் வச்சுக்கிட்டு அவனுடைய செயல்பாடு நடவடிக்கைகளில் ஒரு தெய்வ நம்பிக்கையை குலைக்கும் வண்ணமாக இருந்தது என்று சொன்னால் அவனை முஸ்லீமாக கன்சிடர் பண்ண முடியாது, இயலாது. ஏன்டா இது ஒரு செயல்பாட்டினுடைய தொகுப்பு தான் இஸ்லாம். அப்போ இதை நாம் விளங்கி கொண்டோம் என்று சொன்னால், அப்போ ஏன் மற்றவர்கள் போகக்கூடாது என்று சொன்னால், இது ஒரு கொள்கையை நிலைநிறுத்துவதற்காக உள்ள வணக்க வழிபாடு. இதில் மற்றவங்களுக்கு ஒரு ரோல் ஒன்றும் பெருசாக வேலை இருக்க முடியாது. அதே நேரத்தில் இந்த நிரந்தரமான தடை இல்லை, இந்த கொள்கைவாதி தான், இந்த கொள்கையை நான் ஏற்றுக்கொண்டேன் என்று சொன்னால் யாரும் எப்பவும் போகலாம் என்பதை சார்வருடைய கேள்விக்கு பதிலாக சொல்லிக்கிறோம். சார் வாங்க சார், நான் வந்து மானாமதுலேருந்து வரேன் சார். கடந்த ஆண்டு இஸ்லாமிய மக்கத்தில் வந்து 2015 வந்து நான் கலந்துக்கிட்டேன். இப்போ அதே மாதிரி இந்த இஸ்லாமிய மக்கள் கலந்துக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இத்தனை வருஷமாக வந்து மதுரையில் வந்து இப்போ பக்ரீத்துக்கு வந்து குர்பான் கொடுப்பாங்க இல்லையா, பக்ரீத். இப்போ இந்த வருஷம் வந்து ஏகப்பட்ட பிரச்சனை ஆயிடுச்சு தமிழ்நாட்டில். தமிழ்நாட்டுக்கு உச்சநீதிமன்றம் வரை இந்த இது போச்சு பிரச்சனை. ஏன் இந்த பிரச்சனை வருதுன்னு எனக்கு தெரியல. ஏன்னா இத்தனை வருஷமாக நம்ம ரம்ஜான் பக்ரீத் நல்லாவே கொண்டாடிக்கிட்டாங்க இந்தியாவில், இப்போ இந்த பிரச்சனை வந்திருக்கு. அச்சா அந்த பிரச்சனை என்ன, அந்த ஒட்டலாம் இருக்கிறது தர ஓட்டாங்களா, அது மாதிரி உள்ளது. ஆமாம், சரி சரி. அது அரபியில் உண்மையிலே வந்துக்கிட்டு ஈதுல் அல்ஹா, தமிழில் மொழிபெயர்த்தோம்னா தியாக திருநாள். அன்றைக்கு அவங்க ஒரு ஆசையாக வளர்த்த ஒரு பிராணியை அறுத்து அல்லாவுக்காக பலியிட்டு அந்த அதனுடைய இறைச்சியை ஏழை எளிய மக்களுக்கெல்லாம் பிரித்து கொடுப்பது தான் அந்த கொண்டாட்டத்தினுடைய அம்சம். அது மாதிரி ரம்ஜான் பண்டிகைன்னு கொண்டாடுறாங்களா, அதில் என்ன அப்படின்னா அது வந்து ஈகை கொடுத்து கொண்டாடுறது தான். அன்றைக்கு முஸ்லீம்களில் யாருக்கெல்லாம் வசதி இருக்கோ அவ்வளோ பேருக்கும் அவங்க வந்து பெருநாள் கொண்டாடக்கூடிய வசதி இல்லாத மக்களுக்காக நிர்ணயித்த தொகை அவசியம் வழங்கியே ஆக வேண்டும் இப்படிங்கிற அடிப்படையில் பெருநாள் கொண்டாடப்படுகிறது. அப்போ மற்றவர்களுக்கெல்லாம் வழங்க வேண்டும் என்பதற்காக அறுக்கப்படக்கூடியதில் இப்போ சமீப காலமாக இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி இந்த மாட்டு இறைச்சிக்கு தடை, மாட்டு இறைச்சி வீட்டில் வைத்திருக்கிறவருக்கு கொடுமை தடை, இந்த மாதிரி உள்ள பிரச்சனைகள்லாம், மாட்டு இறைச்சி வைத்திருந்தார் என்பதற்காக ஒரு முதியோர் பிடித்து கொல்லப்படுறாரு, இதெல்லாம் இப்போ கொஞ்சம் காலமாக சகஜமாக நடந்து கொண்டிருக்கிறத பார்க்குறேன் கடந்த 2.5 ஆண்டுகளாகவே. அப்போ இதனுடைய நீட்சியாக தொடர்ச்சியாக இப்போ தமிழகத்தில் வந்துக்கிட்டு ஒட்டகம் அறுப்பதற்கு வந்து போதிய அறுவை கூடங்கள் இல்லை. உங்கள் மார்க்க அடிப்படையில் மத நம்பிக்கையில் நீங்கள் அறுக்கக்கூடாது அதனால் நிப்பாட்டி வைக்கணும்லாம் சொல்லலை. ஒட்டகம் ஒரு பெரிய உயிரினம், அதை அறுக்கிறதுக்கு ப்ராப்பரான அறுவை கூடம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றம் ஒரு தடையை போட்டு இந்த பெருநாளைக்கு ஒட்டகத்தை அறுக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. தமிழக முஸ்லீம்களை பொறுத்த வரைக்கும் ஒட்டகத்தை பெரிய எண்ணிக்கையில் அறுக்கிற பழக்கம் தமிழ்நாட்டில் இல்லை. ஏன்னா நம்மளுடைய அந்த அரபு நாடுகளை மாதிரி நம்மளுடைய தினசரி உணவுலையோ இல்லை வாரம் ஒரு முறை இருக்கிற உணவுலையோ ஒட்டக இறைச்சி இல்லை. என்றைக்காக ஒரு நாள் விரும்பி சாப்பிட்டுக்கலாம்ங்கிற மாதிரி உள்ள ஒரு உணவு. அப்போ அந்த அதுக்கு தடை விதித்ததனால் ஒரு பெரிய பாதிப்பு ஒன்றும் ஏற்படலை. இப்போ நம்ம என்ன கேள்வி கேட்குறோம்டா, அது பெருசு நீங்கள் நீதிமன்றத்தில் அறுக்கிறதுக்கு போதிய இடம் இல்லைன்னு சொன்னீங்க. இப்போ ஆட்டு அறுக்கிறாங்களே, பக்ரீத்துக்கு அனுப்ப அறுக்கிறதே சொல்லலை. மற்ற நாட்களில் ஆட்டு தொட்டியில் வச்சு ஆடு எடுக்கிறோம் சொல்கிறாங்களே எல்லா ஊர்களையும், எல்லாம் தொட்டியில் தான் வச்சு அறுக்கப்படுதா? எல்லா ஊர்லேயும் ஆட்டு தொட்டி இருக்கா? நகராட்சி மாநகராட்சி கிராம பஞ்சாயத்தில் உள்ள தொட்டி இருக்கா?
அப்போ அதெல்லாம் எப்படி அறுக்கிறாங்கன்னு சொன்னால் அவங்கவுங்க அறுத்து அவங்கவுங்க அதை சுத்தம் பண்ணிக்கிறது தான் நம்ம நாட்டில் பரவலாக நடந்துகிட்டு இருக்கு. அப்போ இது ஒரு உள்நோக்கம் கொண்டதாக இருக்கும் என்று சொல்லி நாம் நம்மளுடைய எதிர்ப்பை வலுவாக பதிவு செய்திருக்கிறோம். இன்னும் என்ன சொல்கிறோம் அப்படின்டா, வழிபாடு மத நம்பிக்கை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்கண்டா, அதை சட்டமுள்ளலாம் தடுக்கக்கூடாது. அது தான் நம் நாடு மாதிரி உள்ள நாட்டுக்கு சிறந்தது, உசிதமானது. அதை நம்ம தடுக்கணும்னு போனோம்டா, திணித்தோம் என்று சொன்னால் அது எல்லாமே வேறு வகையான விளைவுகளைத்தான் ஏற்படுத்தும், பிரச்சனைகளை சிக்கல்களைத்தான் ஏற்படுத்தும் அப்படிங்கிறத நம்ம எல்லாரும் சேர்ந்து புரிஞ்சு நம்ம நாட்டினுடைய தூண்களாக இருக்கக்கூடிய நீதி பரிபாலன அமைப்பு, எக்ஸிக்யூட்டிவ்ஸ், அரசியல் பரிபாலனம் செய்யக்கூடியவர்கள், அதிகாரிகள், இன்னும் மீடியாக்கள், இவங்களெல்லாம் இந்த ஒரு கருத்தை, நம்ம நாடு பன்முகத்தன்மை கொண்டது, முஸ்லீம்கள் வாழ்கிறார்கள், இந்துக்களில் ஏராளமான வித்தியாசமான பழக்க வழக்கங்கள் கொண்ட இந்து மக்கள் வாழ்கிறார்கள், ஒன்றோட ஒன்றும் ஒத்துப்போகாது. ஆந்திராவில் உள்ளவங்களும் இந்து, தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களும் இந்து அப்படின்னு சொன்னால் அவங்க வழிபாடு, அவங்க வணக்க வழிமுறை, அவருடைய உணவு பழக்க வழக்கம், அவங்க செய்யக்கூடிய காரியங்கள், மதத்தின் பேரால் அவங்களிடம் இருக்கக்கூடிய சடங்கு சம்பிரதாயங்கள், இவை எல்லாமே வேறு வேறு. அப்போ இதையெல்லாம் உண்ணாக்க வேண்டும் என்ற முயற்சி நாட்டில் தேவையில்லாத பிரச்சனைகளையும் அமைதியின்மையும் உருவாக்கும் என்பதனை நம்ம எல்லாரும் புரிய வைக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது தான் இந்த மாதிரி உள்ள சம்பவங்கள் நமக்கு உணர்த்துகிறது. இது அவருடைய கேள்விக்கான விளக்கங்கள். வணக்கம். மதுரை. முஸ்லீம்ஸ் வந்து பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா மீடியாஸ்லாம் டெரரிஸ்ட் அப்படின்னு சொல்லி ஈஸியாக ப்ரொஜெக்ட் பண்ணிடுறாங்க. இது வந்து உண்மையாக பொய்யா, இது ஏன் இப்படி நடக்குது, இது என்னால் அது இது வந்து எப்படி தவிர்க்கலாம் அப்படின்றது நீங்கள் கொஞ்சம் முழுமையாக சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா மக்கள் வந்திருக்குது அதுதான், ஏன்னா முஸ்லீம்ஸ்னாவே எல்லோரும் பழகணும், நல்லா ஈஸியாக வந்து ஃப்ளெக்சிபிளாக பழகணும் அப்படின்றது தான் உள்நோக்கமே, இந்த நிகழ்ச்சியோட நோக்கமே. ஸோ அப்படி இருக்கும்போது வந்து இந்த மாதிரி டெரரிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்கல்ல, இது வந்து மீடியானால இதா இல்லை உண்மையிலே அப்படி தான் நடக்குதா அப்படின்றத நீங்கள் சரி. முஸ்லீம்கள் தான் இந்த உலகத்திலே வந்து தீவிரவாத நடவடிக்கைகளில் அங்கே கொண்டு வைக்கிறது, துப்பாக்கி எடுத்துகிட்டு போய் சுடுறது, இப்படி உள்ள நடவடிக்கைகளிலே ஈடுபடுகிறார்கள். அப்போ இந்த மாதிரி உள்ள செய்தி அவர் ரொம்ப தெளிவாகவே கேள்வியை கேட்குறார், உண்மையிலே ஈடுபடுறாங்களா அல்லது ஊடகங்கள் வாயிலாக இப்படி ஒரு தவறான தகவல் தரப்படுகிறதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அவங்க இதுக்கு தெளிவாக நம்ம விடை சொல்ல வேண்டும் என்று சொன்னால், முதல் விடை ஊடகங்கள் வாயிலாக தவறாக பரப்பப்படுகிறது. இதை நீங்கள் இன்னும் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், எதை எதையெல்லாம் தீவிரவாத நடவடிக்கைன்னு சொல்கிறாங்க, கடைசியாக நடந்து முடிஞ்ச சம்பவத்தோட மதுரை, சென்னையில், தமிழகத்தில் தீவிரவாத நடவடிக்கைகளில் ஈடுபட்டார்கள் என்று சொல்லி 4 முஸ்லீம் இளைஞர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. இது எல்லாருக்கும் நீங்கள் மீடியாவில் பார்த்துருப்பீங்க, தொலைக்காட்சிகளில் பார்த்துருப்பீங்க செய்திகள், 2-3 நாளைக்கு முன்னால் உள்ள செய்திகள். இந்த சம்பவத்தையும் உள்ளடக்கி நம்ம யோசித்தோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால், இந்த சம்பவங்கள் எல்லாமே நமக்கு சொல்லக்கூடிய தகவல்கள் என்ன அப்படின்ட்டா, பொதுவாகவே இந்த நீதி பரிபாலன அமைப்பில் ஒரு முறை இருக்குங்க, என்னென்றா நீதிமன்றத்திற்கு போய் அந்த வழக்கு முழுமையாக விசாரிக்கப்பட்டு அவர் குற்றவாளி என்று நிரூபிக்கப்பட்டால்தான் அவர் தீவிரவாதியாக இல்லையான்னு யாரையுமே சொல்ல இயலும். யாரையுமே குற்றச்சாட்டு பிடிக்கலாம்ல, யாரையும் குற்றச்சாட்டு சுமத்தி ஈஸியாக பிடிக்க முடியும். பிடித்த குற்றத்தை நிரூபிக்க வேண்டியது இன்னொரு தரப்பிற்கு அவசியமான ஒரு காரியம், நிரூபித்தா தான் ஒரு குற்றவாளியாக இல்லையான்னு பிடிக்க முடியும். நாட்டில் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட எவ்வளவோ பேர், எத்தனையோ 1000-லட்சக்கணக்கான பேர் அவருக்கு அந்த குற்றத்தில் தொடர்புள்ள என்று நீதிமன்றத்தால் விடுவிக்கப்பட்டிருக்கிறாங்க. ஏராளமான லஞ்ச வழக்குகளிலே, ஊழல் வழக்குகளிலே கைது செய்யப்பட்டவர்கள் அந்த ஊழல் லஞ்ச வழக்கில் அவருக்கு தொடர்புள்ள என்று விடுவிக்கப்பட்டிருக்கிறாங்க. அப்போ இவைகளெல்லாம் நடந்திருக்கும் போது இதில் பிடிச்சா மட்டும் இதுக்கு ஒரு நீங்கள் தெளிவாக விளங்கிக்கணும் வேண்டா, உலகம் சார்ந்த ஒரு உதாரணமே இருக்கிறது. என்ன அப்படின்னா, லண்டனில் இருக்கக்கூடிய விமான நிலையத்திற்கு, ஹீத்ரோ விமான நிலையத்திற்கு வெளியில் ஒரு குண்டுவெடிப்பு சில ஆண்டுகளுக்கு முன்னால் நடந்தது. அந்த குண்டுவெடிப்பு சம்பவத்தில் பல இளைஞர்கள், அங்காங்கே முஸ்லீம் இளைஞர்கள் கைது செய்யப்படுறாங்க. இதில் இதற்கு மூளையாக செயல்பட்டார் என்று சொல்லி ஆஸ்திரேலியாவில் இருந்த டாக்டர் ஹனீஃப் என்பவர், தம் இந்தியாவில் கர்நாடக மாநிலத்தை சார்ந்தவர், டாக்டராக அங்கே வேலை செய்து வந்தவர், அவரும் கைது செய்யப்படுகிறார். இவர் கைது செய்யப்பட்டு இவர் வந்து நீதிமன்றத்தில் எல்லாம் இது பண்ணி சிறையில் அடைக்கப்பட்டு உள்ளே இருந்து கடைசியில் அவர் பிடிச்சவொடனே எப்படி போட்டாங்க, தீவிரவாதின்றே டைட்டில்லாம் போட்டு எல்லாம் போட்டு அவரை நாரடித்து பரப்பி அவ்வளவு காரியங்களும் செய்து அவரை வந்து உலகம் பூரா ஒரு கெட்ட ஆளாக பரப்பி ஆஸ்திரேலிய அரசாங்கம் ஆஸ்திரேலிய குடியுரிமை அவருக்கு ரத்து செய்து இந்தியாவுக்கு திருப்பி அனுப்பி இந்தியாவுக்கும் வந்துட்டார். வந்ததற்கு பிறகு நீதிமன்றத்தில் அவர் வழக்கு நடத்தி அவருக்கும் இந்த குற்றத்திற்கும் எந்த தொடர்பும் இல்லை என்று நிரூபிக்கப்பட்டது, நிரூபிக்கப்பட்டுருச்சு. இந்தியாவில் மட்டும் இல்லை, சர்வதேச லெவலில் இது நடந்துக்கிட்டு இருக்கு. நிரூபிக்கப்பட்டதற்கு பின்னால் அவர் மீண்டும் நீதிமன்றத்திற்கு போய் ஆஸ்திரேலிய அரசாங்கத்திடம் நஷ்ட ஈடு கேட்டு வழக்கு தொடர்ந்தார். பெரும் தொகையை ஏறத்தாழ நம்ம இந்திய மதிப்பில்
ஒரு 55 கோடி ரூபாய்க்கு உள்ள நஷ்டஈடை ஆஸ்திரேலியா அரசாங்கம் வழங்க வேண்டும் என்று சர்வதேச நீதிமன்றம் உத்தரவிட்டது, கொடுத்தாங்க. ஆஸ்திரேலியா அவருக்கு மீண்டும் குடியுரிமை வழங்க வேண்டும் என்று உத்தரவு போட்டாங்க, கொடுத்தாங்க. இந்த தகவல்கள்லாம் நீங்கள் இணையத்தில் தேடினீங்கன்னா திறந்து கிடக்கு. ஆனால் எத்தனை பேர் படிச்சிருப்போம், எத்தனை மீடியாவில் அவரை பிடிச்சிட்டாங்கங்கிறது தலைப்பு செய்தியாக வந்தாங்களே, வந்துச்சு அவரை பிடிச்சிட்டாங்க, தீவிரவாதி தீவிரவாதின்னு போட்டு போட்ட டெரரிஸ்ட் ஆக்டிவிட்டி தீவிரவாத நடவடிக்கை தீவிரவாத நடவடிக்கைன்ற காட்டினாங்களே, அந்த எத்தனை மீடியாவில் வந்து இந்த செய்தி அவரை விடுவிக்கப்பட்டாங்க, அவருக்கு இந்த குற்றத்துக்கும் தொடர்பு இல்லை சம்மந்தம் இல்லை, அவர் இதில் எந்த வகையிலையும் சம்மந்தப்படாத ஆளுங்கிற செய்தி எத்தனை மீடியாக்களுக்கு தெரியும், எத்தனை பேர் போட்டாங்க, நம்மில் எத்தனை பேருக்கு இந்த செய்தி தெரியும். இப்படி நம்ம கணக்கில் எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் ஏராளமான உலகம் முழுவதும் நடந்த நடவடிக்கைகள், இந்தியாவை குறிப்பாக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால், இந்தியாவில் நடந்த இந்த மாதிரியான சம்பவங்களில் 2 சம்பவத்தில் தான் நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. ஒன்று கோவையில் நடந்த பிரச்சனை, கோவையில் நடந்தது மத கலவரம், அதில் எல்லாருமே பங்கு வச்சாங்க, எல்லாத்தை சார்ந்தவர்களும் அதில் தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. மும்பை கலவரம், மும்பை கலவரம் பாபரி பள்ளி இடிக்கப்பட்டதனுடைய தொடர்ச்சியாக மும்பையில் கலவரம் நடந்துச்சு. இந்த கலவரத்தில் ஆங்காங்கே குண்டு வைத்தார்கள் என்ற குற்றச்சாட்டின் கீழே நடிகர் சஞ்சய் தத்தையெல்லாம் பிடிச்சி உள்ளதாங்க, அவர் முஸ்லீமா, அவர் முஸ்லீமா, நடிகர் சஞ்சய் தத்து முஸ்லீமா, அவர் மும்பையில் நடந்த குண்டு வெடிப்பு வழக்கில் கைது செய்யப்பட்டாரா இல்லையா, அப்போ இதற்கு பின்னால் வேறு யாரோ இயங்குறாங்கன்னு தெரியலையா, இவரை இயக்கின ஆட்கள் யார், இதையா நம்மளுக்கு சொல்ல மாட்டேங்கிறாங்க, நடிகர் சஞ்சய் தத்துக்கு தீர்ப்பு வழங்கினாங்கல்ல, இவரை யார் இயக்கினார், இவர் யாருடைய கைகூலியாக செயல்பட்டார், யார் இப்படி இவரெல்லாம் இயங்குற மாதிரி சில முஸ்லீம் இளைஞர்களும் யாராலோ பிரிக்கப்படுகிறார்கள், இவர்கள் யார், இதையும் சொல்ல மாட்டேங்கிறாங்க, இதைத்தான் நம்ம கேட்குறோம். அப்போ இந்தியாவில் வேறு எந்த இதுவரைக்கும் நடந்த அந்த குண்டு வெடிப்பு இந்த குண்டு வெடிப்பு எதுலேயுமே நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கவில்லை, ஆனால் பல ஆயிரக்கணக்கான தடவை ஊடகங்களால் முஸ்லீம்கள் தீவிரவாதிகளாக காட்டப்பட்டு விட்டார்கள், பல ஆயிரக்கணக்கான தடவை நிறைய வழக்குகள் குற்றம நிரூபிக்க எந்த வாய்ப்பும் இல்லை என்று தள்ளுபடி செய்யப்பட்டு விட்டது. இது இந்தியாவில் இருக்கக்கூடிய நிலைமைங்க. அதே மாதிரி இந்தியாவில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இந்தியாவில் பல இடங்களில் பல மாநிலங்களில் மாநிலத்தை தனி நாடாக பிரித்து கேட்டு போராட்டங்கள் நடந்து வருகிறது, அங்கங்கே எல்லா இடத்துலையும் நடக்குது, பரவலாக நடக்குது. நாகாலாந்தில் போடோ என்ற அமைப்பு நாகாலாந்தை தனி நாடாக பிரித்து கேட்டு போராடிக்கிட்டு இருக்காங்க, அஸ்ஸாமில் உல்ஃபா என்ற அமைப்பு அஸ்ஸாமை தனி நாடாக பிரித்து கேட்டு போராடிக்கிட்டு இருக்கிறாங்க, ஏறத்தாலும் நாகாலாந்து இப்போ வர்ற மீடியா செய்திகள்லாம் பார்த்தா தனி நாடாகவே இயங்குகிறது, அவங்களுக்கு தனி கரன்சிலாம் இருக்குது, தனி கொடியெலாம் இருக்குது அவங்களுக்கு, இங்கே இணையத்தில் தேடி பாருங்கள், தனி கொடியெலாம் இருக்கு, தனி நாடாகவே இயங்கி வருகிறது ஏராளமான இடங்களில் ஆங்காங்கே. முத முதல்ல இதற்கான பொறி விழுந்த இடமே இந்தியாவில் தமிழ்நாடு தான், 69 தனி நாடாக பிரித்து கேட்டாங்க, எங்களை தனியாக பிரித்து விட்ருங்க நாங்கள் போயிடுறோம். இப்படி இந்தியா முழுவதும் மாநில வாரியாக மொழி வாரியாக தனி நாடு கேட்ட கோரிக்கைகள் ஏராளம் இருக்கிறது, அப்படி காஷ்மீரும் இருக்கிறது. இந்த கேரிக்கையை வைக்கும்போது காஷ்மீருக்கு சிறப்பு வரலாறும் இருக்கிறது, ஏன்னா மற்றவங்க சேர்த்தது மாதிரி காஷ்மீரை சேர்க்கலை. அப்போ காஷ்மீரில் வந்து தனிநாடு போராட்டத்தில் நாகாலாந்தில் போராடுற மாதிரி அஸ்ஸாமில் போராடுற மாதிரி தனியாக கேட்டு போராடுறாங்களே, அங்கே போராடுற ஆட்கள் முஸ்லீம் பேரில் இருக்கிறதுனால மட்டும் தீவிரவாதிகள் டைட்டில் கொடுத்துருவாங்க, எப்படி நாகாலாந்தில் போராடுறானோ எப்படி உல் அஸ்ஸாமில் போராடுறானோ எப்படி மற்ற இடங்களில் நக்சல்கள் போராடுகிறார்களோ ஆயுத போராட்டங்களை நடத்துகிறார்களோ அப்படி யார் காஷ்மீரில் நடத்தினா அது தப்பு, அது அவங்கள காஷ்மீரை தனி நாடாக கேட்டு போராடக்கூடிய வேலையை செய்கிறாங்கன்னு பேசுங்க, ஆனால் என்ன பேசப்படுது அவங்களுக்கு மட்டும் தீவிரவாதின்னு டைட்டில் போட்டுருவாங்க. இதனால் இந்தியாவில் வாழக்கூடிய பெரும்பான்மை மக்களால் இது ஒரு முஸ்லீம்கள் தான் தொடர்ச்சியாக செய்கிறார்கள் என்று நம்ப வைக்கப்படுகிறது. அதே மாதிரிங்க இப்போ நடந்த குண்டு வெடிப்புகளை பாருங்கள், இன்னும் இப்போ இந்த சமீப காலங்களாக நீங்கள் கவனித்திருக்கீங்கன்னு சொன்னால் மாலேகானில் மகாராஷ்டிரா மாநிலத்தில் ஒரு குண்டு வெடிப்பு நடந்தது, அந்த குண்டு வெடிப்பில் முதல்ல கொத்து கொத்தாக முஸ்லீம் இளைஞர்களை பிடிச்சிட்டாங்க, ஏதோ ஒரு முஸ்லீம் இயக்கம் அதில் தொடர்பும் இருக்கிறதுன்னெலாம் மீடியாக்கள் பேசிச்சு, ஆனால் கொஞ்சம் நாளைக்கு பிறகு கைது செஞ்சு எல்லாரையும் விட்டுட்டாங்க, யாருக்குமே தெரியாது. அதற்கு பதிலாக அந்த புரோஹித் என்ற ஒரு முன்னாள் இராணுவ வீரரை கைது பண்ணாங்க, பிரக்யா சிங் தாகூர் என்ற ஒரு இந்து சாமியாராக இருந்த ஒரு பெண்மணியை கைது செய்தார்கள், இவர்களெல்லாம் கஸ்டடியில் வைத்து விசாரிக்கப்படுறாங்க, இடையில பரவலில் விடுறாங்க, குற்றம் நிரூபிக்கப்படலன்னு சொல்கிறாங்க, இப்போ அவங்களுக்கு சாதகமாக வழக்குகள் சென்று கொண்டிருக்கிறது. இப்படி வந்து நிறைய ஹைதராபாத்தில் மக்கா மசூதியில் நடந்த குண்டு வெடிப்பு, அது மாதிரி சமாஜ்வாத எக்ஸ்பிரஸ் என்ற ட்ரெயினில் நடந்த குண்டு வெடிப்பு, இந்த குண்டு வெடிப்புகளுக்கு பின்னாலெல்லாம் இப்போ இந்தியாவில் இருக்கக்கூடிய சங்கு பரிவார இயக்கங்களுக்கு பங்கு இருக்கிறது என்று அந்த துணை இயக்கங்களை சார்ந்தவங்க பிடிக்கப்பட்டிருக்கிறாங்க இந்தியா முழுவதும். இது யார் ஏராளமான வழக்குகளில் அவங்க பிடிக்கப்பட்டிருக்கிறாங்க. ஆனால் இதில் வந்து முதல் ஃபஸ்ட் இன்ஸ்டன்ட் என்ன நடக்கும் தெரியுமா, அதான் எப்போ உள்ள மனசில் நிற்கும், முதல்ல என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டால் யாராவது கொஞ்சம் முஸ்லீம் இளைஞர்களை பிடித்து விடுவார்கள், அது மீடியாவில் செய்தி ஃப்ளாஷ் ஆயிரும், அவங்களுக்கு எதிரான குற்றங்கள் நிரூபிக்கப்படலைன்னு விடுவிச்சிருவாங்க, அதுக்கப்புறம் அது ஒரு செய்தியாகவே வராது.
அது ஒரு தகவலாகவே இருக்காது. அதற்கு பிறகு இவர்கள் எல்லாம் கைது செய்யப்பட்டார்கள். அது நாட்டில் உள்ள யாருக்குமே தெரியல, யாருக்குமே இது சம்பந்தமான தகவலே இல்லை. அப்போ இயல்பாகவே முஸ்லீம்கள் தான் இந்த காரியத்தை செய்தார்கள் என்று நம்ப வைக்கப்படுவதற்கு மீடியாக்கள் பல வகைகளில் துணையாக இருக்குது. மீடியாக்கள் நம்மூர் மீடியாக்களுக்கு வந்து இயற்கையாக உன்னை யோசித்து சிந்திக்கிற புத்தி ரொம்ப குறவு. ஏன் என்று சொன்னால், அந்த வெஸ்டர்ன் மீடியா ஸ்டைல், ஏன்டா நம்ம நியூஸ் வாசிக்கிறது, நம்ம நியூஸ் சொல்கிறது, நம்ம நடத்துகிற விவாத அரங்கங்கள், நாம் நடத்தக்கூடிய செய்தி திறனாய்வு அரங்கங்கள், இது எல்லாமே மேலை நாட்டிலிருந்து காப்பி அடித்து கொண்டு வந்தது. அப்போ அவன் பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள், டெர்மினாலஜி, செய்திகளில் பயன்படுத்துறது, அங்கே தீவிரவாதின்னா ஆங்கில ஆங்கிலத்தில் சொல்லுவான், இங்கே தீவிரவாதின்னு தமிழில் சொல்லுவான். அப்போ இந்த மாதிரி எல்லாத்தையுமே அங்கிருந்து காப்பி பண்ணி எடுக்கிறதுனால ஏறத்தாழ கருத்துக்களும் அவங்க கருத்தாகவே இருக்கக்கூடிய நம்ம நாட்டுக்குள்ள கருத்துக்கள் இல்லை. இவங்களுக்கு சுதந்திரமான ஒன்று ரெண்டு விதிவிலக்கு மீடியாக்கள் இருக்கலாம், தவிர இவர்களுக்கு வந்து என்று சுதந்திர தனி சிந்தனைகள் எதுவும் இல்லை அப்படிங்கிறத இந்த மீடியாக்களுடைய ஓட்டத்தில் போகிற போக்கில் அள்ளி வீசிட்டு போகிறாங்களே. ஒரு சமுதாயம் குற்ற பரம்பரையாக சித்தரிக்கப்பட்டு விடுமே என்ற ஒரு பொறுப்புணர்வு இருந்தால் இந்த மாதிரி உள்ள செய்திகள்லாம் வெளியே வருமா? இந்த பொறுப்புணர்வு சுத்தமாக இல்லை, இல்லாமல் இப்படிப்பட்ட செய்திகள் இந்தியாவில் பரப்பப்படுகிறது. ஆக இந்தியாவில் இதற்கு பின்னால் ஒரு அரசியல் உள்நோக்கம் கட்டாயமாக இருக்குங்க. எதற்கு பின்னால்ன்னு சொன்னால், இது முஸ்லீம்கள் தீவிரவாதிகளாக சித்தரிக்கப்படுவதற்கு பின்னால் இந்தியாவில் அதுக்கு வந்துட்டு இப்போ பேர் வச்சுருக்கிறாங்க சோசியல் இன்ஜினியரிங். முஸ்லீம்களை தனியாகவும் பெரும்பான்மை இந்து மக்களையும் தனியாகவும் பிரித்து விட்டு இந்து மக்களுடைய ஓட்டுகளை வாங்கிக்கிறது. கடைசியில் நீங்கள் சாம்பவானி ஆளுக்க பாமர ஆளுக்க அழிச்சுக்கிடிச்சாங்க, நாங்கள் பதவி பப்பையில் இருந்துட்டு போவோம். இதை யாராவது வந்துக்கிட்டு முஸ்லீம்களை ஓட் பேங்காக பயன்படுத்துறதுக்கு அவங்கள பயன்படுத்துகிற வேலையை செய்ய மாட்டாங்களான்ட்டு செய்வாங்க, அதுக்கும் பலியாகிடக்கூடாது. முஸ்லீம்கள் மத ரீதியில் பிரிந்து சாதி ரீதியில் பிரித்து ஓட்டு வாங்கி ஆட்சியில் இருக்க வேண்டும்ங்கிற அந்த கெட்ட காரியத்தை செய்கிறாங்கள, அதுக்கு நாம் வீழ்ந்து விடக்கூடாது. இந்த மீடியா ப்ரொஜெக்ஷனுக்கு பின்னாலேயும், இந்த மீடியாவுடைய தகவல்களுக்கு பின்னாலும் இந்த உள்நோக்கம், அரசியல்வாதிகளின் உள்நோக்கம் பளிச்சிருக்கிறது, இது இருக்குதுக்கு பின்னால் என்பதனை நாம் எல்லாரும் புரிந்து கொள்ள வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும். இது இந்தியாவிலையும் இருக்குது. சர்வதேச லெவலில் வந்துக்கிட்டு முஸ்லீம்கள் தீவிரவாதிகளாக காட்டப்படுவதற்கு முதல் சம்பவம் அமைஞ்சது 2001 இரட்டை கோபுரங்கள் இடிக்கப்பட்ட சம்பவம். இது எல்லாருக்கும் தெரியும். இரட்டை கோபுரங்கள் இடிக்கப்பட்டதுக்கு பிறகு உலகத்தில் உள்ள ஒட்டுமொத்த முஸ்லீம்களுமே தீவிரவாதிகள் என்ற ஒரு வளையத்தில் திருப்பி திருப்பி காட்டி, தொப்பியை காட்டி, தாடியை காட்டி, முஸ்லீம் என்ன அடையாளத்தில் இருப்பாங்களோ அதை காட்டி உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாரையுமே இது மாதிரி உள்ள ஒரு குற்ற பரம்பரையாக சித்தரித்து விட்டார்கள். இப்போ என்ன கேட்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால், இப்போ இதுக்கு பின்னணியில் இரட்டை கோபுரங்கள் தகர்க்கப்பட்டதற்கு பின்னணியில் நடந்த சம்பவங்களை எல்லாம் நீங்கள் கவனிங்க. முதலாவதாக அங்கே ஒரு விமானம் மோதி ஒரு கோபுரம் சாயுமா, இங்கே சாஞ்சிருக்கு, உடனே இப்படி எரியுமா, அது அங்கே இருக்கக்கூடிய ஆள்களே படம்லாம் எடுத்து வெளியிட்டாங்க, படம்லாம் சினிமாவெலாம் எடுத்து வெளியிட்ட வழக்கு போகிற வந்து அவங்க மேலே தான் அவங்க போடணும், அவங்களாம் இன்னும் தண்டிக்கப்படவே இல்லை. இது வந்து அரசாங்கமே திட்டமிட்டு தனக்கு தானே செய்து கொண்டு என்று சொல்லக்கூடிய மைக்கேல் மோர் மாதிரி உள்ள அங்கே உள்ள செயல்பாட்டாளர்கள், சினிமா இயக்குநர்கள் எல்லாம் இன்னும் பேசிக்கிட்டு தான் இருக்கிறாங்க, வெளியே தான் இருக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு பதில் சொல்ல இல்லை. அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டால், இது சொந்தமாக செய்யப்பட்டது, இது வந்து ஆப்கானிஸ்தான் மேலே ஒரு தாக்குதல் தொடுக்க வேண்டும் என்பதற்காக சொந்தமாக செய்யப்பட்ட ஒரு காரியம் என்று அங்கே வெளிப்படையாகவே முன்வைக்கப்பட்டது. அப்போ அந்த மாதிரி சரிங்க, இப்போ ஒரு பெரிய வல்லரசு, உலகம் ஒட்டு மொத்தத்தையும் தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்கக்கூடிய வல்லரசு, இந்தியாவில் உட்கார்ந்து ஒருத்தன் பேப்பரை படித்தாலும் அந்த பேப்பரை நாங்கள் எங்களுடைய அறிவியல் மையத்திலிருந்து படிப்போம் என்ற அளவிற்கு நாங்கள் தகவல் தொழில்நுட்பத்தில் முன்னேறி இருக்கிறோம் என்று சொல்லக்கூடிய ஒரு வல்லரசு. இந்த வல்லரசு இரட்டை கோபுரம் இடிக்கப்பட்ட உடனே காடு மேடு மலையமாக இருக்கிற ஒரு நாட்டுக்குள்ளே போய் அங்கே தீவிரவாதிகளை தேடுறோம்னு சொன்னீங்களே, இன்றைக்கு வரைக்கும் யாரை பிடிச்சிருக்கிறீங்க? பிடிக்கப்பட்ட தீவிரவாதிகள் நீதிமன்றங்களில் நிறுத்தப்பட்டிருக்கிறார்களா? அவர்களுடைய குற்றம் நிரூபிக்கப்பட்டிருக்கிறதா? உலகம் பூரா வந்து குற்றத்தை நிரூபிக்கிறதுக்கு நீதிமன்ற நடைமுறைன்னு ஒன்று இருக்கலைங்க. இந்த நடைமுறை எல்லா இடத்துலையும் அதே தான். அப்போ இந்த நடைமுறையின் அடிப்படையில் அவர்களுடைய குற்றங்கள் நிரூபிக்கப்பட்டிருக்கிறதா? அவங்க ஒரு பெரிய இவ்வளோ பெரிய வல்லரசு, எல்லா வசதியும் உள்ள ஒரு நாட்டுக்கு யாரோ காடு மேட்டில் இருக்கக்கூடிய ஒரு நாலு பேரை இழுத்து கொண்டு வந்து தண்டனை கொடுக்கறது வந்துக்கிட்டு பெரிய விஷயமா? பிடிச்சிட்டு வந்தோம், குற்றத்தை நேராக ஒத்துக்கிட்டாங்க, என்னென்ன காரணங்களெல்லாம் குற்றம் நிறுவப்பட்டிருக்கிறது. கடைசியில் வழக்கை எப்படி முடித்தாங்க? எங்கேயோ பிடிச்சி சுட்டு கொண்டு போய் கடலில் வீசிட்டே முட்டாங்க. இப்படி ஒரு மனுஷன் இருந்தானா இல்லையானே நம்மளுக்கு தெரியல. இன்னும் இப்படி ஒரு ஆள், ஒரு மனிதன் இருந்தானா இல்லையா என்ற அடையாளமே இல்லாத அளவிற்கு அந்த காரியங்கள் எல்லாம் நிறைவேற்றப்பட்டு விட்டன. இப்போ என்ன அப்படின்னு கேட்டால், அந்த பிராண்டு க்ளோஸ் ஆயிடுச்சு. ஏற்கனவே இரட்டை கோபுரம் தகர்த்த பிராண்டு க்ளோஸ் ஆயிடுச்சு. இப்போ புது பிராண்டு, இஸ் பேர் வச்சு பிராண்டு ஒன்று ஓடிக்கிட்டு இருக்கு. இப்போ புது இதில் இருந்து அங்கே வர்றான், இது வர்றான், இருக்கிறான், எல்லாம் படப்படுத்தும் காட்டப்படுத்த ஒழிய இந்த நாடுகளிலெல்லாம், இந்த இப்போ இந்த நடந்துகிட்டு இருக்கக்கூடிய ஈராக், சிரியா போன்ற நாடுகளிலெல்லாம் இந்த பகுதிகளிலே வந்து உள்ளுக்குள்ளே வந்துக்கிட்டு சிவில் வார், சுதந்திர போராட்டம் நடக்குதுங்க. நம்ம பகத்சிங்கை வந்து தியாகின்னு சொல்கிறோம்,
பிரிட்டிஷ் அரசாங்கம் வந்துக்கிட்டு பகத்சிங்கை வந்து தீவிரவாதம் சொல்லிச்சு. இப்போ இந்த பகுதிகளுக்கெல்லாம் மேலாண்மை செய்யக்கூடிய நாடுகளினுடைய அமெரிக்கா மாதிரி உள்ள நாடுகளுடைய ஆக்கிரமிப்பு இருக்கிறது. ஆக்கிரமிப்புக்காரர்கள் வெளியேற வேண்டும் என்று உள்நாட்டு மக்கள் போராடுகிறார்கள், போராட்டம் நடக்குது. இந்த போராட்டம் மேலை நாட்டு அவங்க சொந்த நாட்டு மீடியாக்கள் தீவிரவாதின்னு அவனை சொன்னால் நம்ம ஊரில் உள்ள மீடியாவும் தீவிரவாதம் சொல்லுது. அவன் நாட்டில் நம்ம நாட்டில் வெள்ளக்காரர்கள் அடித்து விரட்டணுமா இல்லையா, அதை வீரதீர சாகசம் இன்னைக்கு பேசிக்கிறோமா இல்லையா. அப்போ அவன் நாட்டில் இன்றைக்கி வெள்ளக்காரர்கள் அவன் என்ன செய்வான், அடித்து விரட்ட தானே செய்வான். என் நாடு என் மண் நான் ஆள வேண்டும், நீ வெளியே போனி ஏன் இருக்கிறேன்னு கேட்குறான். அப்போ அதை மீடியாக்கள் தீவிரவாதம் சொன்னால் நம்ம ஊர் மீடியாவும் தீவிரவாதம் சொல்லுது, நாமும் அதை நம்புகிறோம். நம்ம கேள்வி கேட்க மாட்டோமா திருப்பி, எப்பா நீ எந்த காரணத்துக்கு இந்த நாட்டுக்களை வந்த, பேரழிவு ஆயுதம் இருக்குன்னு சொல்லிட்டு வந்தியே, 15 வருஷமாக பேரழிவு ஆயுதம் எதையும் கண்டுபிடிக்கலையா, இப்போ நீ திரும்பி வெளியே போக மாட்டியா, எப்போ போனால் எப்போ போவ, இதுக்கு இடையில 15 ஆண்டுகளாக ஆட்சியில் ஆள்லாம் ஆள்க வச்சிங்களே, இவங்கெல்லாம் யார், இவங்களாம் அந்த நாட்டில் யாருன்னே அறியப்படாத ஆள்க, அவங்க நாட்டில் வேலையில் இருந்தவங்களையா கொண்டு வந்து சேர்ப்பாங்க, பெரும்பெரும் நிறுவனத்தில் இருந்தவங்களையா கொண்டு வந்து இங்கே வேலையில் அரசாங்க வேலையில் அதிபராக போட்டுருவாங்க. அவர் யாருன்னு அந்த நாட்டு மக்களுக்கு தெரியாது. ஏன்னா அவங்களில் ஒரு வெள்ளக்கார ஆளையே அவன் நாட்டின் அதிபரியாக போட்டால் மக்கள் ஏற்றுக்கிற மாட்டாங்க, நேரடியாக எதிர்ப்பாங்க. அதனால் உங்களால் தான் ஒரு ஆள் இருக்கிறான்னு சொல்லிட்டு ஒரு கைப்பாவையை வைத்து ஆளக்கூடிய வேலையை இந்த மத்தியகளுக்கு பதிலாக, அதிலும் குறிப்பாக எண்ணெய் வளம் நிறைந்த பகுதிகளில் தொடர்ச்சியாக செஞ்சு விட்றீங்களே. அப்போ வெளியே போகணும் சொன்னால் நீ போக வேண்டியது என்ன, ஏன் போக மாட்டேங்கிறீங்களா, நமக்கு கேள்வி இயலாது. மீடியா என்ன சொன்னால் ரைட்டுன்னு நினைக்கிறோம், அதை வச்சு நாமெல்லாம் தனிப்பட்ட முறையில் எக்கச்சக்கமாக ஏமாற்றப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம். மீடியாவில் வர்ற விளம்பரத்தை பற்றி எப்போ கேள்வி கேட்டிருக்கம்மா, விளம்பரங்கள் மீடியாவில் தொடர்ச்சியாக அப்படி போடுறாங்களே, இந்த விளம்பரங்களை பற்றி நம்மள வந்துக்கிட்டு நீ ஒரு டிவியில் இப்படி ஒரு விளம்பரம் பண்ணுறிய, இந்த விளம்பரத்தினால் வந்து எங்களுக்கு என்ன நன்மை அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்டிருக்கிறோமா. ஈமு கோழிக்கின்னு விளம்பரம் போட்டான், கோடி கணக்கில் பணம் அடிச்சுக்கு போனான். இதற்கு உறுதுணையாக இருந்தது யார், மீடியாக்கள். யாரும் அதில் வந்த 2-3 சினிமா நடிகங்களை விவரம் தெரியாத ஆட்களை பழியாக்கிவிட்டு சினிமா நடிகர்கள்லாம் பொறுப்புணர்வோடு விளம்பரம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு, அவங்க ஏற்கனவே பொறுப்புணர்வோட படத்திலே நடிக்கலை, ஆபாசங்களும் வன்முறையும் படமாக எடுத்து காட்டிக்கிட்டு இருக்கிறாங்க, அவங்களுக்கு என்ன சமூக பொறுப்பு இருக்க முடியும். அப்போ அந்த பொறுப்புணர்வு அவங்களுக்கு என்ன வரணும்னு சொல்லிட்டு மீடியாக்களுக்கு இருக்கக்கூடிய ரோலையெல்லாம் தட்டி கழிச்ச வேலை நடந்துச்சு. அப்போ இந்த வேலையை நம்ம யாராவது கேள்வி, இத்தனை கோடி பணத்தை கொண்டு போய் போட்டோமே, பேப்பரில் பக்கம் பக்கமாக ஒரு காலத்தில் தேக்கு மரம் விலைக்கு வாங்க மரத்தையும் சொல்லிட்டு விளம்பரம் போட்டு அதில் அப்போவே கோடிக்கணக்கில் பணம் அடித்தாங்க, இதெல்லாம் யாரும் கேட்கலை. பொருள்களுக்கு விளம்பரம் போடுறாங்களே, அந்த பொருள் அந்த தரத்தில் இருக்கா, அந்த பொருள் உண்மையிலே அவங்க விளம்பரம் பண்ணுற மாதிரி இருக்கான்னு நம்ம கடையில் வாங்கி பார்த்தோம்டா தெரியும். ஒரு சாதாரணமாக வந்து இந்த கூட்டுறது பெருக்கி அள்ளுறதுக்கு உள்ள ஒரு கம்பும் அதுக்கு கீழே வந்துட்டு கொஞ்சம் பிளாஸ்டிக்கும் வச்சு கூட்டலாம், வீட்டை பெருக்கி அள்ளி கூட்டி சுத்தப்படுத்துறதுக்குள்ள கருவி, இந்த கருவியை வச்சுக்கிட்டு தொடர்ச்சியாக அரை மணி நேரம் விளம்பரம் பண்ணுவான். அந்த பொருள் சாதாரணமாக நம்ம தெருவுள் முனை கடையில் இருக்கல போனீங்கன்னா அதுக்கு பேர் விளக்கமாக இருங்க, அது வந்து தெருமுனை கடையில் வந்துக்கிட்டு 15 ரூபாய்க்கு கிடைக்கும். இவன் தொடர்ச்சியாக டிவியில் விளம்பரம் போட்டு 350 ரூபாய்க்கு விற்பான் நம்மள்ட்ட 15 ரூபா பொருளை. இதை யாராவது கேள்வி கேட்டுருக்கிறோமா, எப்படி எப்படிப்பா இவங்களை நம்மளை ஏமாத்துறீங்கன்னு கேட்டுருக்கிறோமா. ஏன் இதை நான் சொல்கிறேன், இந்த விளக்கமெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் ஏன் இருக்கிறது என்று சொன்னால், நாம் மீடியாவில் எது வந்தாலும் சரின்னு நம்புறதுனால நாம் எல்லோரும் ஏமாற்றப்பட்டு இருக்கோம். அதில் உரு ஏமாத்து தான் இது, நம்மெல்லாம் தொடர்ச்சியாக ஏமாற்றப்பட்டு கொண்டே இருக்கிறோம். நமக்கும் நம்முடைய கலாச்சாரத்துக்கும் நம்முடைய நடைமுறை வாழ்க்கைக்கும் ஒவ்வாத பல காரியங்கள் மீடியாக்களால் நம்ம திணிக்கப்பட்டிருக்கிறது. நம்ம மேலே ரொம்ப திணிக்கப்பட்ட ஏராளமான காரியங்களுக்கு நாம் சிக்கி கொண்டிருக்கிறோம், இப்போ மாட்டிக்கிட்டு இருக்கிறோம். பெரிய பிரச்சனையை நாம் இப்போ இந்த மீடியாக்களாலே சந்திக்க போகிறோம். ஏன்னா அது வணிகமயமாயிருச்சு, அவர்களுக்கு டிஆர்பி ரேட் இருக்குது, அவங்க வணிகத்தை நிரூபிக்க வேண்டிய அவசியத்தில் இருக்கிறார்கள். நீங்கள் சொல்லுங்கள், இந்த தொலைக்காட்சி சேனல் எந்த வணிக நோக்கமும் எந்த லாப நோக்கமும் இல்லாமல் சேவையாக இயங்குதுன்னு ஒரு சேனலை சொல்லுங்கள், ஒரு சேனலை சொல்லுங்கள். தூர்தர்ஷன் சொல்லலாம், இயங்காத சேனல். யாராவது பார்த்தீங்களா கடந்த 20 வருஷத்தில்? அதை யாராவது தூர்தர்ஷனில் வர நிகழ்ச்சியில் பார்த்துருக்கீங்களா? அரசாங்கம் பணம் செவ்வளவு வச்சு சேனல் நடத்துது, இந்த சேனலை யாராவது பார்த்துருக்குறோமா? தூர்தர்ஷனில் வர்ற அரசு அறிவிப்பை கூட யாராவது தனியார் சேனல் எடுத்து போட்டால் தான் நம்ம கண்ணுக்கு வரும், அது அந்த அளவுக்கு எஃபெக்டிவான சேனலாக இருக்குது. அப்போ தனியார் சேனலில் யாருக்காவது வருமானம் இல்லாமல், யார் எங்களுக்கு வணிக நோக்கமே இல்லை, மக்களுக்கு செய்திகளை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்பதற்காக சேவையாக செய்கிறோம், ஒரு சேனலை காட்டுங்க. நாங்கள் விளம்பரம்லாம் போட மாட்டோம், பணி வரிய மாட்டோம். இப்போ வந்து இந்த மாதிரி சேவைக்காக நாங்கள் மீடியா நடத்துகிறோம் என்று தர்மத்துக்கு ஆஸ்பத்திரி நடத்துகிற மாதிரி, மருத்துவமனைகள் நடத்தப்படுவது மாதிரி, இலவசமாக கல்வி வழங்குகிறோம், அதுவும்லாம் அஃபோர்டே பண்ண முடியாத வியாபாரமாக போச்சு கல்வியும் மருத்துவமும். மருத்துவமனையில் போய் சேரணும் அப்படின்னு சொன்னால் அவன் வெளியே வரணும்னா சொத்து பத்தெல்லாம் இது தான் வரணும், எல்லாம் அது வெளிப்படையாக தெரிஞ்ச விஷயம். வியாபாரமாகி சேவைகளாக இருந்த எல்லாம் வியாபாரமாயிருச்சு, இதில் 2 சேவை நல்ல வியாபாரமாகிவிட்டது என்று நம்ம எல்லாருக்கும் தெரியும், மருத்துவமும் கல்வியும். ஆனால் மீடியாவும் ஒரு காலகட்டத்தில் சேவையாக இருந்தது வியாபாரமாக போச்சு.
என்பது நாம் யாரும் புரிஞ்சுக்கிறலைங்கிறதுனால அது வியாபாரமானால் என்னென்ன விளைவுகள் வருமோ அதில் ஒரு விளைவு தான் ஒரு சமுதாயம் குற்ற பரம்பரையாக சித்தரிக்கப்படுவது. உலகம் பூரா அதை செய்கிறாங்க, எல்லாரும் திட்டமிட்டு செய்கிறாங்க. மேலை நாடுகளிலே செய்பவர்களுக்கு அவங்களுக்கு லாபகமான அரசியல் நோக்கங்கள் பின்னால் இருக்குது. எல்லாம் பெரும்பாலும் வரக்கூடிய செய்திகள் அவ்வளவுமே பெய்ட் நியூஸுங்க. செய்தியாக போட்டோம்டா காசு வாங்கிட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் அந்த செய்தியாக போடையில் சந்தேகப்பட மாட்டேன் பாருங்கள். விளம்பரம் சொன்னால் விளம்பரம், இது நல்லா இருக்குமா இருக்காதான்னு சில பேர் கூட யோசிக்கக்கூடும். இதையே செய்தியாக போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால், அதாவது போன தேர்தலில் தேர்தல் ஆணையம் வழக்கு போட்ட வழக்குகள் இருக்குது, நியூஸ் பேப்பரில் முத பக்கத்தில் செய்தியாக வந்துருச்சு, இன்ன பாராளுமன்ற தொகுதியில் இன்ன எம்பி இப்படி ஃபுல்லாக செஞ்சார்னு சொல்லி செய்தியை போட்டாங்க தேர்தலுக்கு முன்னால். கடைசியில் விசாரித்து அவரே காசு கொடுத்து போட சொன்னது, அதை விளம்பரமாக போட்டால் விளம்பரம் பார்த்து தூக்கி வச்சுட்டு போயிடுவான். அவர் செய்தியை போட்டால் அவர் பத்து பேர் படிப்பான் ஓட்டு விழுந்துருங்கிறதுக்காக. இப்படி இன்றைக்கி பெய்டு நியூஸ் காசு வாங்கிட்டு போடுற செய்திகள் இருக்குது, ஊழல் அதுலேயும் இருக்குது, எக்கச்சக்கமாக குவிஞ்சு கிடக்குது. இதன் மூலமாக நாம் சொல்ல வருவது என்ன அப்படின்னு கேட்டால், இந்த மீடியாவில் சொல்லக்கூடிய இது உட்பட எல்லா செய்திகளையும் ஆராய்ந்து இன்னும் சொல்லப்போனால் அப்படி வெளிப்படையாக என்ன தெரியுமாங்க, இன்றைக்கு ஏறத்தாழ 90% நம்ம புத்திசாலியாக இருந்தால் என்ன விளங்கணும் அப்படின்னு கேட்டால், மீடியாவில் என்ன செய்தி வருதோ அதுக்கப்படி நேர் மாற்றமாக தான் முடிஞ்சுக்கிறோம். அதுதான் உண்மையிலே நிலை இருக்குது. இது ஏன் சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லாத்துக்கு பின்னாலும் வணிக நோக்கம் இருக்குது, காசு அதற்கு பின்னால் இருக்கிறதுங்கிறதுனால அதில் வர்ற எதுவுமே உண்மையில்லை. இப்போ தீவிரவாதம் என்பது உலக மீடியாக்களால், இந்திய மீடியாக்களால், நம்ம தமிழகத்தில் உள்ள மீடியாக்களால் வலிஞ்சு வலிஞ்சு உருவாக்கப்படக்கூடிய ஒரு பிம்பம். நிறைய நேரங்களில் இந்த செய்தியை திசை திருப்புவதற்காக புது செய்தி வரும். அப்படி பல நேரங்களில் வர்ற செய்தி தீவிரவாத செய்தி தாங்க. ஏதாவது ஒரு செய்தி பரபரப்பாக போய்கிட்டு இருக்கும். எப்போ இந்த நாலு பேரை மதுரையில் பிடிச்சாங்க அப்படிங்கிறத வந்துட்டு தமிழக மீடியாக்களை ஆக்கிரமிச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால், மக்கள் வந்து ரூபா நோட்டை மாற்ற முடியாமல் நாள் கணக்கில் வரிசையில் காத்துக்கிருந்து நிறைய பேர் இறந்தும் போய்விட்டார்கள் என்ற செய்தியே மீடியாவை ஆக்கிரமிச்சுக்கிட்டு இருக்கையில் டாப் நியூஸாக வந்துக்கிட்டு திடீர்னு தீவிரவாத செய்தி போயிடுச்சு. இனி இதை பற்றி யார் நமக்கு தெரியாது, கண்டுக்கிற மாட்டோம். நம்ம பேங்க் வாசலில் என்ன நடக்குன்றா கேட்போம், எல்லோரும் பணம் மாற்றிட்டாங்கன்றா கேட்போம், எல்லாருக்கும் பணம் வந்துருச்சான்றா கேட்போம். அதெல்லாம் சமூக வலைதளங்களில் வந்தால் தான் உண்டு. அப்போ அந்த மாதிரி அவர் இப்போ கேள்வி கேட்கும்போது இன்னொரு செய்தியை சேர்த்து கேட்டார், இப்படி உண்மை ஒருவேளை முஸ்லீம்கள் அப்படி செய்யலை, முஸ்லீம்களுக்கும் இதுக்கும் தொடர்பு இல்லை, அதாவது அங்கொன்றும் இங்கொன்றுமா யாராவது ரெண்டு முஸ்லீமுக்கு தொடர்பு இருக்கலாம் எதுலையாவது. அப்படி எல்லாத்துலேயுமே எல்லாருக்குமே தொடர்பு இருக்குங்க. அந்த மாதிரி உள்ள காரியங்கள் அவர் முஸ்லீம் என்ற காரியத்தால் செய்யலை. இப்படி சஞ்சய் தத்துக்கு ஒரு தீவிரவாத தாக்குதலுக்கு பின்னணியில் தொடர்பு இருந்தால் அவர் தண்டனையும் அனுபவித்தாரோ, அந்த மாதிரி சில முஸ்லீம்களும் பின்னால் இருந்து இயக்கப்பட்டு காசுக்கு விலை போயிருப்பாங்க, இப்படி நிறைய பேர் இதற்கு பின்னால் விலை போயிருக்கக்கூடும், இப்படி இருக்கலாமே ஒழிய இஸ்லாம் இப்படி சொன்னதாக ஒரு படம் காட்டப்படுறதுங்க. அப்படி இல்லைங்க, அது இஸ்லாம் சொல்கிறதா சொல்கிறாங்கல்ல, குரானில் இருக்குது, எங்கே இருக்குது காட்டினவங்க. இஸ்லாமே இந்த கருத்தை நீங்கள் உங்கள் சமூகத்தில் உங்களுக்கு எதிரான காரியங்கள் நடந்தது என்று சொன்னால் குண்டு வைங்கண்டா சொல்லுது, துப்பாக்கி எடுத்துகிட்டு போய் சுடுங்கண்டா சொல்லுது, வன்முறையில் கத்தி எடுத்து போய் குத்துக்கண்டா சொல்லுது, எங்கே சொல்லுது? அப்போ இஸ்லாம் வந்து என்ன சொல்லுகிறது என்று கேட்டால், யார் இந்த உலகத்தில் ஒரு மனிதரை வாழ வைக்கிறாரோ அவர் உலகத்தில் உள்ள எல்லா மக்களையும் வாழ வைத்தவர் போலாவார், யார் அநியாயமாக தக்க காரணமின்றி இந்த உலகத்தில் உள்ள ஒரு மனிதரை கொள்ளுகிறாரோ அவர் இந்த உலகத்தில் உள்ள எல்லாரையும் கொண்டவரை போலாவார். இப்படி இஸ்லாம் சொல்லுது, இதை இஸ்லாம் சொல்லக்கூடிய கருத்து. அப்போ இன்று வந்து இந்த குற்றச்சாட்டுக்கள் மீடியாக்களால் திட்டமிட்டு பரப்பப்படுகிறது, திட்டமிட்டு முஸ்லீம்கள் ஒரு குற்ற பரம்பரையாக சித்தரிக்கப்படுகிறாங்க, இதற்கு வணிக அரசியல் நோக்கங்கள் வந்து தாராளமாக நிறைந்து கிடக்கிறதுங்கிறத நம்ம பொதுமக்களாகிய நாம் விளங்கிக்கிட்டு இந்த காரியங்களில் விழிப்புணர்வோடு இருந்தோம்னா தான் இதில் வந்து நாம் தப்பிச்சு நாம் அண்ணன் தம்பிகளாக சகோதர சகோதரிகளாக வாழ இயலுங்கிறதையும் சொல்லிக்கிட்டு. ஆனால் என்றைக்கு ஒரு நாள் நம்பிக்கை இருக்குது எங்களுக்கு, என்றைக்கு ஒரு நாள் இதெல்லாம் பொய், இதுக்கு உங்களுக்கு சம்மந்தம் இல்லை என்பதனை, இன்றைக்கு ஒரு 6-7 ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்த நிலை நல்லா மாறி இருக்கிறத நாங்கள் உணர்கிறோம். இன்றைக்கு கேள்வி கேட்கக்கூடியவர்கள் பெரும்பாலும் இந்த கேள்வியை எப்படி வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால், 5 வருஷத்துக்கு முன்னால் ஏன் நீங்கள் இந்த சம்பவங்களில் ஈடுபடுகிறீர்கள்னு கேட்டவங்க, ஏன் நீங்கள் மீடியாக்கள் சொல்கிறதை எடுத்து பேசலன்னு கேட்குற அளவுக்கு வந்துச்சுன்னா எல்லோரும் விஷயத்தை விளங்கியிருக்காங்க தானே பொருள். இப்போ கேள்வியை அப்படி தானே கேட்குறாங்க, நிறைய இடத்துல இப்போ அப்படி தான் கேட்குறாங்க, எங்களுக்கு தெரியும் உங்களுக்கு தொடர்பு இல்லைன்னு, ஆனால் உங்களை பற்றி இப்படி பரப்பப்படுது அதற்கு நீங்கள் என்ன செய்கிறீர்கள் இப்படின்னு கேட்குறாங்களே. அப்போ வெகுஜனங்கள் பொதுமக்கள் பரவலாக இந்த காரியங்களை வந்து இந்த இதற்கு பின்னணியில் இருக்கக்கூடிய அரசியலை வியாபாரத்தை உணர்ந்திருக்கிறார்கள் அப்படிங்கிறத வந்துக்கிட்ட புரிஞ்சுருக்கிறோம். அது வந்து மகிழ்ச்சியான விஷயம். இப்படி வாய்ப்புகள் மூலமாக இன்னும் எந்தெந்த வழிகள்லாம் முடியுமோ அந்தந்த வழிகள் மூலமாக இந்த செய்திகளை இன்னும் வெகுஜன மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்த்து கொண்டே இருப்போங்கிறது அவருடைய கேள்விக்கான பதிலாக சொல்லிக்கிறேன்.